ஐம்பதாவது சுதந்திர பொன்விழா ஆண்டில் ராம்ஜி கேசட் வழங்கும் ஐ லியோனியின் புதிய நகைச்சுவை பட்டிமன்றம் ஆனந்த சுதந்திரம் விட்டோமா அடையவில்லையா நடுவர் நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் ஐ லியோனி அவருடன் கவிஞர் முத்துநிலவன் கவிஞர் மதுக்கு ராமலிங்கம் கவிஞர் நந்தலாலா கவிஞர் ஜி வி பங்கு பெறுகிறார்கள் கேட்டு மகிழுங்கள் ஆடுவோமே, பழு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே என்ற பாரதியின் வரிகளோடு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் இனிய வாய்ப்பு கிடைத்ததற்கு மகிழ்ச்சி அடைகின்றேன் ஐம்பதாம் ஆண்டு சுதந்திர நிறைவு விழாவை ஒட்டி ஒரு புதுமையான சிந்தனையையும் நாட்டை பற்றி நினைக்கக்கூடிய அந்த தருணத்தையும் உங்களுக்கு தர வேண்டும் என்ற நோக்கத்தில் ராம்ஜி ஆடியோ கேசட் நிறுவனத்தினர் இதுவரை வெளியிட்ட பதிமூன்று தலைப்புகளுக்கு பிறகு இந்த ஆண்டில் சுதந்திரத்தை ஒட்டிய ஒரு தலைப்பை உங்களுக்கு தர வேண்டும் என்று ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமா அடையவில்லையா என்ற புதுமையான தலைப்பில் ஒரு புதுமையான பட்டிமன்றத்தை உங்களுக்கு தருவதற்கு என்று எடுக்கப்பட்ட முயற்சி இப்பொழுது ஒரு பட்டிமன்றமாக வடிவெடுத்து உங்கள் முன்னால் படைக்கப் போகிறோம் நல்ல தலைப்பு இது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமா அடையவில்லையா சுதந்திர பொன் விழாவில் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி இது காரணம் இன்னைக்கு சுதந்திர பொன்விழாவை எப்படி எப்படிலாம் கொண்டாடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் டிவியில் பார்த்தா சுதந்திர பொன்விழா ஆண்டு சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்ட்டு ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி போடுறாங்க முதல் நிகழ்ச்சி என்னன்னு பார்த்தா ரம்பா பேட்டி சுதந்திர விழாவை பற்றி அவங்க ரொம்ப பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு பெரிய ஒரு சுதந்திர பொன் விழாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உடனே அந்த அம்மா இஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மீ இட்ஸ் நான் நல்லா நடித்து சுதந்திரத்தில் எல்லாம் அப்படின்னு என்ன யார் எதை பற்றி பேசுறதுன்னு ஒரு வசை இல்லாமல் ஆள் உட்காந்து டிவியில் ஒருவேளை சுதந்திரத்துக்கு இந்த அம்மா மாதிரி ஆளுகள்லாம் இருந்து பாடுபட்டுருப்பாங்க போல இருக்கு அதுதான் இந்த அம்மாவில பேச விட்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு உட்காந்து அப்படியே பார்க்குது இந்த மாதிரி திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் அவங்களுடைய பேட்டி டிவியில் பத்திரிக்கையில் எடுத்துக்கிட்டால் ஐம்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழா சிறப்பு பேட்டி யாருன்னு பார்த்தா ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் ரொம்ப தன்னுடைய அனுபவத்தை சுதந்திர பொன்விழா ஆண்டு அனுபவத்தை பற்றி அவர் சொல்லிகிட்டு இருக்கார் ஒரு சுதந்திர போராட்ட வீரருடைய பேட்டியும் வந்துருந்துச்சு பத்திரிக்கையில் அது எங்கே கிடஞ்சுனாக்க வடம் அடித்து ஒரு ஆள் பையில் கொண்டு போயிட்டுருக்கார் மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்து நிம்மதியாக நம்ம ஆள் சுதந்திர போராட்டம் அந்த தாத்தா சொன்ன பேட்டி அதுக்குள்ளே அன்னைக்கே பதினஞ்சாந்தேதி மத்தியானம் மூணு மணிக்கே வடையாக மடித்து ஒரு ஆள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கார் அந்த அளவுக்கு சுதந்திர பொ பொன் விழாவை இப்படி கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க தொலைக்காட்சியில் ரேடியோவில் பேப்பர்களில் செய்தித்தாட்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்தில் எப்படி கொண்டாடினாங்க பார்த்தோம் நம்ம ப கல்வி அதிகாரி ஆர்டர் போடுவார் சுதந்திர பொன்விழா நிகழ்ச்சி இன்று இந்த வாரத்திற்குள் கொண்டாடப்பட வேண்டும் அப்படின்னு ஒன்று வாதியார்களுக்கெல்லாம் சர்க்குலர் விட்டு எல்லாம் மேடை கீழே உட்காந்துருக்குங்க சுதந்திர பொன் விழாவினுடைய கலை நிகழ்ச்சி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா ஏதாவது ஒரு சினிமா பாட்டை மெட்டு போட்டு சுதந்திர பொன்விழா கலை நிகழ்ச்சி இருக்கு என்ன பாட்டு மெட்டு போட்டு இருந்துச்சு அந்த ஐம்பது ஆண்டினிலே நான் சுதந்திரம் அடைந்தேனே அம்மா 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 ஹம்மா ஹம்மா அப்படின்னு ஒன்றுமே புரியல எனக்கு என்னையாது ஒரு சுதந்திரத்துக்கு பிள்ளைகளுக்கு அந்த நாட்டை பற்றி சுதந்திர போராட்டத்தை பற்றி விடுதலை பற்றி ஒரு பாட்டு போனோம்னு பார்த்தா பம்பாய் படத்தில் இப்படி ஒரு பாட்டை வந்து சுதந்திர போராட்டத்துக்காக போட்டு பள்ளிக்கூடத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்தில் வந்து அந்த கணக்கு காமிக்கணும் கல்வி அதிகாரி நடத்த சொல்லிட்டாருங்கிறதுக்காக நடத்தி அறிக்கை அனுப்பின பள்ளிக்கூடம் தான் நிறைய பெரும்பாலும் சில இடத்துல நடத்தாமையே இன்று நடத்தப்பட்டது பெரும் திரளானோர் கலந்து கொண்டார்கள் அப்படின்ட்டு வெறும் பேப்பர்லேயும் அதிகாரியை அதிகாரிக்கு அல்வா கொடுத்து சுதந்திர விழா நடந்த பள்ளிக்கூடம்லாம் நான் பார்த்துருக்கேன் அரசு அலுவலகங்களில் எப்படி நடந்துச்சு பார்த்தேன் கலெக்டர் தலைமையில் நடக்க அந்த அரசு அலுவலகங்களை வேலை செய்கிற பிள்ளையே போனது வர்றது எல்லாத்தையும் கலெக்டர் வர்றாரு அப்புறம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி ஆர்டர் போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க கலெக்ட்ரு மேடையில் பேசி முடிச்சு இப்படி திரும்புறதுக்குள்ளே வெறும் ஜேராகி போயிடும் அந்த சுதந்திர போராட்ட தியாகி ரெண்டு பேர்த்துக்கு மாலையை போட்டுவிட்டு சிறப்பு பேச்சாளர்னு ரெண்டு பேர்த்த கொண்டு வந்து உட்கார வச்சுருப்பாங்க அவர் எந்திரிச்சு கலெக்டர் போனோன்னே எல்லாம் வெறும் தரையை பார்த்து அவர் என்னத்தை சுதந்திரத்தை பேசுவார் பெரும் மதிப்பிற்குரிய இந்த காலியான நாற்காலிகளே அவர் அந்த கலெக்டர் போகிற வரைக்கும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் இறங்கணுன்னு குப்பு குப்பு குப்புன்னு ஓடி போயிருது நம்பால் அரசு விழாக்கள் இப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குனே சுதந்திர பொன்விழா தெருவில் நடத்தினான் சுதந்திர பொன் விழா பார்த்தேன் அங்கே பார்த்தா பொதுமக்களுக்கு போட்டி களையம் உடைத்தல் கோலம் வரைதல் ஸ்பூனில் எலுமிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஓடுறாங்க அப்படியே ஒரு ஏழு பேர் டக 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 என்னடா நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டால் சுதந்திர பொன் விழா கொண்டாடிட்டு இருக்காங்க சாக்கு ரேஸ் சாக்குக்குள்ளே ரெண்டு பேர் பூந்துக்கிட்டு அப்படியே தவிக்கிட்டே வர்றேன் நான் அப்படியே பார்த்தேன் பரவாயில்ல நல்ல விழா அப்படின்னு முன்னால் ரெண்டு மூணு பேர் மேலே மோதி மண்ணோடு அப்படியே ரத்தத்தோடு எழுந்திரிச்சு இப்படியே வந்தேன் நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்ச ஐம்பது ஆண்டுக்கு என்ன எப்படி பழி வாங்கிட்டீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு ரேஸ் நடத்தி அங்கே இருக்க ஜனங்கள்ட்ட எல்லாம் ஆளுக்கு அஞ்சு ரூபாய் போட்டு வசூல் பண்ணி முதல் பரிசே பிளாஸ்டிக் சோப் சோப்பிட்டப்பானா இப்போ மீதியெலாம் பார்த்துங்க அப்படின்ட்டு இப்படி ஒரு தெருக்காட்டில் அங்கே சுதந்திர பொன் விழா கொண்டாடிக்கிட்டு இருக்குதுங்க உண்மையிலே சுதந்திர பொன் விழாவை எப்படி கொண்டாடிக்கிறோம்னு நம்ம நினைக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சுதந்திரத்தை அடையிறதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாங்க அந்த உண்மையான கஷ்டத்தை அந்த ஜனங்களுக்கு உணர்த்தினோமா இந்திய நாட்டின் மீது ஏதாவது ஒரு பற்றுதலை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த விழா அமைஞ்சுதா அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிக்கணும் ஆனால் இன்றைக்கி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு தலைப்பு போட்டிருக்கான் ஆனால் தலைப்பு எப்படி போட்டிருந்திருக்கலாம் சுதந்திரம் அடைந்தோமா இல்லையா அப்படின்னு கூட போட்டுருந்துருக்கலாம் ஏன் ஆனந்தங்கிற வார்த்தையை சேர்த்தோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் இருக்குது காரணம் இன்னைக்கு நம்பாலும் எது எதுக்கு ஆனந்தம் அடையணும்னு ஒரு விவசாய இல்லாமல் போச்சு ஒரு ஆளை கேட்டேன் எனக்கு என்ன சார் வேறு சந்தோஷம் வருஷத்துக்கு ஒரு தடவை குற்றாலம் போக வேண்டியது பத்து நாள் அங்கே தங்குவோம் சார் எண்ணெயை வைக்க வேண்டியது குளிக்க வேண்டியது திங்க வேண்டியது என்ன வைக்க வேண்டியது குளிக்க வேண்டியது திங்க வேண்டியது பத்து நாள் இப்படி இருந்துட்டு வந்துட்டேன்னா அந்த வருஷம் பூரா நான் சந்தோஷமாக இருப்பேன் சார் அந்த ஆள் பாருங்கள் ஒரு எண்ணெய் தண்ணிக்குள்ளே தன்னுடைய வாழ்க்கையை சுருக்கிட்டேன் அவ்வளோதான் தலையில் வைக்கிற எண்ணெயிலையும் திங்கிற பிரியாணிலையும் தன்னுடைய வாழ்க்கையை அப்படி சுருக்கி அதில் தான் ஆனந்தம்ங்கிறார் இன்னொருத்தர் வருஷத்துக்கு ஒரு தடவை மாலையை போட்டு நடந்து போயிட்டு வந்துட்டால் போதும் சார் பத்து நாள் அப்படி போயிட்டு வந்துட்டா போதும் அப்படின்னு எங்கேயா போகிற அப்படின்னு போயிட்டு வரணும் சார் எங்கேயாவது ஒரு பக்கம் எங்களுக்கு எங்கே பொழுதுபோக்கு அதிகமாக இருக்கு அங்கே தான் போவோம்ங்கிறார் ஒருத்தர் மாலையை போட்டு போகிறது அதில் ஒருத்தர் ரொம்ப சந்தோஷமடைகிறாரு வெயில் காலத்தில் கொடைக்கானலுக்கு போகிறது காலையில் வேனில் ஏற்றிட்டு போவாங்க இதுதான் பில்லர் ராக்கு இதுதான் கோக்கர்ஸ் வாக்கு இதுதான் லேக்கு பார்த்துட்டு திருப்பி சாயங்காலம் கொண்டு வந்து இங்கே இறக்கி விட்டுருவேன் அதுக்கு பேசாமல் இங்கேயே உட்காந்துருந்துருக்கலாம் அந்த ஒரு நாள் சுற்றி பார்க்குறதுக்கு அவர் ரொம்ப பெரிய அந்த ஒரு நாள் கொடைக்கானல் போயிட்டு வந்துட்டாலே இந்த வருஷம் பூரா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்ட்டு மனிதர்கள் இன்னைக்கு ஆனந்தத்தினுடைய எல்லை வந்து ரொம்ப சுருங்கி போச்சு ஒரு பாட்டு கூட பா கேட்டிருப்பீங்க

இரவில் தாய்லாந்தில் ஜாலி இதிலே நமக்கென்ன வேலி எங்கும் எங்கும் நம் உலகம் உலகம் நமது பாக்கெட்டிலே வாழ்க்கை பறக்கும் ராக்கெட்டிலே இரவு பொழுது நமது பக்கம் விடிய விடிய கொண்டாடுவோம் அப்படின்ட்டு எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம்னு பாடிட்டு இருப்பாங்க அதில் ஒரு மூணு முக்கியமான பாயிண்ட் இருக்கு காலை ஜப்பானில் காப்பி மாலை நியூயார்க்கில் கேபரே எந்த ஊரை எதுக்கு தேர்ந்தெடுத்துருக்கான் பாருங்க மாலை நியூயார்க்கில் கேபரே இரவில் தாய்லாந்தில் ஜாலி அந்த மூணு நாட்டை மட்டும் எடுத்தாச்சு இந்தியாவை அதில் கணக்கிலே சேர்க்கல பாடினது இந்தியாக்காரரு எழுதினவர் இந்தியாக்காரரு டான்ஸ் ஆடினவர் இந்தியாக்காரரு படம் எடுத்தவர் இந்தியாக்காரரு ஆனால் இந்தியாவை எங்கேயாவது சேர்த்துச்சுகளை பற்றி காரணம் அதை பற்றி சேர்க்கணும்னா என்ன எழுதியிருக்கேன்னு அழுதுகிட்டு இருக்கோம்னா இந்தியாவுக்கு வேணால் வரலாம்யா அதை போய் அதுக்கு அந்த பாட்டில் எழுதிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி பூரா ஏதோ வெளிநாட்டில் இருக்கிற மாதிரியும் நம்ம நாட்டில் வந்து வெறும் சோகந்தான் இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு பாட்டில் அந்த மாதிரி மனிதன் ஆனந்தத்தினுடைய எல்லையை சுருக்கியிருக்காங்கிறது தெரியுது அது மாதிரி ஆனந்த சுதந்திரம் அப்படிங்கிற வார்த்தை போட்டதுக்கு காரணம் சுதந்திரத்தின் உண்மையான மகிழ்ச்சி நம்ம நாட்டு மக்களுக்கு கிடைத்திருக்கா இல்லையானு தனி மனிதன் சுதந்திரத்தை எப்படி எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது ஒரு பிச்சைக்காரருக்கு கூட இன்றைக்கி சுதந்திரம் இருக்குது அவர் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் எந்த ஊரில் வேணாலும் பிச்சை எடுக்கலாம் அவருக்கு வந்து யாரும் எல்லையெல்லாம் கொடுக்குறதில்லை மூணாவது தெருவில் மட்டுந்தாட்டா நீ பிச்சை எடுக்கணேன் நாலாவது தெருக்கு போனேன் ஆயில் தண்டனை அப்படின்னு யாருக்காவது இருக்கா அவர் எந்த தெருவில் வேணாலும் பிச்சை எடுக்கலாம் எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் அது ஒரு சுதந்திரம் தானே அதில் கூட பாருங்கள் ஒரு கோயில் வாசலில் பத்து பிச்சைக்காரங்க உட்காந்துக்கிட்டு மொதல் பூசைக்கு நீங்கள் மூணு பேரும் எடுத்துக்கோங்க ரெண்டாவது புஸ் வைக்கி நாங்கள் மூணு எடுத்துக்கிறோம்டா அந்த கேட்டில் உங்கள் பெரிய பையன் உட்காந்துருக்கேன் நீ இங்கே உட்காராத அந்த அஞ்சு ஆஸ்பத்திரி ஆசில் கூட ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு சூழ்நிலை அந்த கேட்டில் பார்க்குறேன் திருவள்ளுவர் பஸ்ஸில் உட்காந்துட்டு வருங்க கோஸ்டே அந்த அதில் பாருங்கள் விவரமாக வச்சுருக்கேன் நம்பல் ரெண்டு பேர்த்துக்கு சீட்டுக்கு ஒரு கட்டை வச்சுருப்பேன் அந்த ஒரு கட்டைக்கு இந்த ரெண்டு பேரும் கையை போட்டு அதை மாற்றி மாற்றி பிரிச்சுக்குருவாங்க பார்த்தீங்க எவன் வல்லமை உள்ளவனோ அவன் தான் ரொம்ப நேரம் அந்த கட்டையை ஆக்கிரமிச்சிருப்பேன் பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்து தூங்கிட்டு வருவேன் அந்த ஒரு கட்டை அப்படியே வச்சிருப்பார் இந்த பக்கம் இப்படி தடவை அவன் கையிருக்கேன் நீ தூங்கி அவங்கிட்ட இடுப்பில் நான் பார்த்துக்கிறேன்டா டே அப்படின்ட்டு அவன் இப்படி லேசு அப்படி விட்டோன்னே இவன் கொண்டு போய் அந்த கையை வச்சுக்கிறான் உடனே அவனை சில பேர் இப்படி தள்ளி விட்டு பிடிச்சிருவேன் அப்படியே இப்படியே பார்த்து 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 கடைசிக்கு ரெண்டு பேரும் என்ன நடக்கும் அப்படின்னா இவன் கட்டையில் கை வச்சுருக்கான்ட்டு இவன் கீழே வச்சுருப்பேன் அவன் கட்டையில் கை வச்சிருக்கான்ட்டு ரெண்டு பேரும் கீழே வச்சு கட்டை காலியாகவே வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி தான் அந்த ஒரு சின்ன கட்டைக்கு அந்த ரெண்டு பேரும் விடிய விடிய அடிச்சிட்டு கிடந்து ஒரு ஒரு மணி நேரம் அவன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு கடைசிக்கு இவர் விட்டுட்டு கொடுக்குறாருன்னு இவரு விட்டு கொடுத்து அவருக்கு போகட்டும்னு இவரை விட்டு கொடுத்து கட்டையை சும்மா வச்சுருப்பேன் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் நம்ம நாட்டில் என்ன நிலமைக்கு திருவள்ளூர் பஸ் ரெண்டு சீட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய கட்டை மாதிரி ஆகிப்போச்சா அப்படின்னு இன்னைக்கு அவங்க பேசணும் ஒரு தனி மனிதனுக்கு கிடச்சிருக்க சுதந்திரத்தை இன்றைக்கி எப்படி பயன்படுத்துகிறேன் நேராக வண்டியில் வருவான் ஒருத்தன் குறுக்க ஒருத்தர் சைக்கிளில் வந்து டம்முன்னு விழுந்துருவார் நேராக பார்த்து வர தெரியாதா ஏ என் வண்டி என் ரோடு எப்படி வேணாலும் ஓட்டுவேன் நீ யார் அதை கேட்குறதுக்கு அப்படிமே அவர் அது அவங்க மாமனும் அவங்க பெரிய பொண்ணும் போட்டதா சும்மா ஏ ரோடு என் வண்டி எப்படி வேணாலும் ஓட்டு இன்னொரு ஆள் தண்ணியை போட்டு வேட்டி அவுத்து போட்டு நடந்து வர்றாரு ஆம் சுதந்திர பிரஜை ஐம்பதாவது ஆண்டில் எனக்கு எவ்வளோ ஃப்ரீடம் பத்தியா அப்படின்ட்டு ஏன் வேட்டி எடுத்து கட்டியா ஏன் வேட்டி நான் எப்போ வேணாலும் கட்டுவேன் கீழே போடுவேன் நீ யார் அதை கேட்கறதுக்கு இதை போய் நம்ம சுதந்திரம்னு ஒத்துக்க முடியுமா அது மாதிரி வீட்டுக்கு முன்னாடி சாக்கடை போகுது பக்கத்து வீட்டுக்கு பக்கம் அந்த சாக்கடை போகணும் அது எல்லாரும் அந்த சாக்கடைக்கு விட்டா தான் அந்த கழிவு நீர் அந்த தெருவை அப்படி கடந்து போகணும் ஒருத்தர் என்ன சொல்கிறான் என் வீட்டை கடந்து போயிட்டா அதை விட சரி அவன் வீட்டுக்கிட்ட போய் தேங்கினா அதை பற்றி எனக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய பிரச்சனைகளை கவனிக்காமல் இருந்தால் ஒரு இடத்துல போய் அந்த சாக்கடை தேங்கி அந்த தெருவே இன்றைக்கி நாஸ்தி ஆகிப்பேன் தனி மனிதனுடைய சுதந்திரத்தை இன்றைக்கி எப்படி பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி யோசிக்க வேண்டிய விஷயம் இரநூறு வருடங்களுக்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் நம்மளை வந்து அடிமைப்படுத்தினாங்க எப்படி நம்பால் வந்து அடிமையாகிறதுல நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது பார்த்தீங்கன்னா கப்புன்னு அப்படியே இப்படி கையை கட்டி நிற்கிறதுன்னா சுகமான வேலை நம்ம ஆளுகளுக்கு இந்த கையை கட்டி இப்படி வாய்க்கு மின் நேரம் நாலு வரலை வச்சுட்டு பேசுகிறதில் அவ்வளோ இன்பம் அடைகிறாங்க இன்றைக்கலாம் ஒரு அரசியல்வாதி போனார்னா பின்னாடி ஒரு இரநூறு பேர் போயிட்டே இருக்காங்க எதுக்கு போனால் என்னன்னே தெரியல ஒரு ஆள் மேடைக்கு அன்றைக்கி வந்தார் ஒரு பதினஞ்சு பேர் வந்து பின்னாலே நின்றுட்டு இருக்கேன் இந்த இப்படியே நீங்கள் யார் ஐயா கூட வந்திருக்கேன் யார் நீ ஐயா கூட வந்திருக்கம்ல அந்த கூட வர்றதுக்குனே ஒரு இருபது பேர் நாட்டில் நேர்ந்து விட்டாச்சு அப்படி இது எப்போ உண்டாச்சு அந்த இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த அடிமை தானே இன்னும் அப்படியே இருக்குது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்மளை எப்படி கொண்டு வந்தாங்க எப்படி அடிமைப்படுத்தினாங்க பூரா ஜிகுனா தான் இன்றைக்கும் பாருங்கள் கிராமத்தில் அந்த ஜவு முட்டாயை கொண்டு வந்து நேரடியாக அப்படி விற்றோம்னா குழந்தைய வாங்காது மேலே ஒரு பொம்மையை கட்டி அந்த பொம்மையிலேருந்து ஒரு நூலை கட்டி அவர் காலுக்கு நேரம் அப்படி வச்சு அந்த பொம்மை அப்படியே கைதுட்டேன் சிக்கிட்டி 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 ஜவுமுட்டாய் ஒடியா 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 ஓடியா மாமி மண்ணப்பா முருக்கு மாமியாலோட நொருக்கு ஜவு முட்டாய் ஜவுமுட்டாய் அப்படிம்பார் ஒரு அஞ்சாறு பிள்ளையை அப்படியே சுற்றி நின்றுக்கிறேன் அப்படியே எனக்கு அப்படின்னா அந்த ஜவுமுட்டை அப்படி உருட்டி கொடுக்க மாட்டார் அதில் ஒரு வாட்ச் செஞ்சு அப்படி கட்டி விடுவார் வாட்சு வந்து அப்போ எங்கள் காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கப்போ வாட்ச் அஞ்சு காசு மோதனம் மூணு காசு பொட்டு வந்து ரெண்டு காசு நெத்தியில் ஒரு பொட்டு மாதிரி ஜவுமுட்டாய் வைப்பார் அது ரெண்டு காசு மோதிரம் மாதிரி விரலில் சுற்றி விடுவார் மூணு காசு வாட்ச் மாதிரி கட்டி விட்டால் அது அஞ்சு காசு அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே அவர் அந்த மிட்டாயருடைய விலை வந்து ரெண்டு காசு கூட இருக்காது அதை வந்து பத்து காசு பதினஞ்சு காசுன்னு விற்றுட்டு போயிடுவார் அது எப்படி அந்த பொம்மையை பார்த்துக்கிட்டே நாங்கள் விலை எவ்வளோன்னு தெரியாமல் வாங்கி கட்டிக்கிட்டு இன்னொரு தடவை ஆட்டே சிக்கி சிக்கிச்சி 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 அப்படியே அந்த பொம்மையை காமிச்சு 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 அந்த ஜவு மிட்டாயை தள்ளி தள்ளி விட்டு அதே மாதிரி ஐஸு ஐஸ் பாலை சேமி ஐஸ் டப்பு 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 அந்த இதை ஒன்னை தட்டுவார் அந்த மூடியை பள்ளிக்கூடத்து பிள்ளைய ஊற அங்கே சுற்றி நின்றுக்கிறேன் நின்னே அந்த சேமி ஐஸ்ன்னு சொல்லி ஜவ்வரிசையாக இருக்கும் அதில் அது மூணு காசு சாதம் ஆயிசு ரெண்டு காசு அந்த கலரை பார்த்து வாங்கி வாங்கி ரெண்டு மூணு ஐஸை தின்னுவிட்டு அடுத்த நாள் பார்த்தாக்கா தொண்டை வழி எடுத்து போய் பார்த்தார் பாடம் கேட்பாரு படிச்சிட்டியா என்னடா ஆச்சு ஐஸ் தினாயே சார் நேற்று அப்படின்ட்டு அந்த ஐஸ் கலரை பார்த்து வாங்கி சாப்பிட்டு என்ன ஆகிப்போச்சு இந்த மாதிரி அந்த வெளிநாட்டு எல்லாம் கொண்டு வந்து கொண்டு வந்து காமிச்சு காமிச்சு நம்பால் அப்படியே மெல்ட் ஆகிப்போச்சு அன்றைக்கி இருந்த ஆட்கள் மன்னர்கள்லாம் அந்த வெளிநாட்டுக்காரங்களுடைய அந்த உயரத்தையும் அந்த சிவப்பு கலரையும் பார்த்து அப்படியே மிரண்டு போச்சு இன்றைக்கும் பாருங்கள் அந்த சிவப்பு கலருக்கு நம்ம எம்பிட்டு மதிப்பு கொடுக்குறோம் பொண்ணு பார்க்க போகிறப்ப கூட பொண்ணு எப்படி சிவப்பாக இருக்கா முதல் கேள்வியாக தான் மாப்பிள்ள சோப்பாக இருக்காரா என்ன சிவப்பு சிவப்புல என்னையா இருக்கு அப்படின்னு கேட்டால் சிவப்பு தான் சோப்பாக இருக்கா கருப்பாக இருக்கதை எப்படியா கூட்டி போகிறது மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிவப்பு நிறத்துக்கு அன்னைக்கு அடிமையானது தான் அந்த சிவப்பு நிறத்துக்கு அடிமையானதுனுடைய விளைவு இன்னைக்கு வெள்ளை நிறத்தில் யார் வந்தாலும் நம்ம அவங்களுக்கு சலாம் போற அளவுக்கு ஆகிப்போச்சு கலெக்டரே கருப்பாக இருந்தால் மதிக்க மாட்டேங்கிறாங்க ஒரு கலெக்டர் கருப்பா வந்துட்டு இருக்காரு இவர் கலெக்டரா இவர் பியூன் மாதிரில இருக்காரு அப்படின்னு ஆனால் பியூன் வெளில விளையாருன்னு இன்சர்ட் பண்ணிட்டு அப்படி டை கட்டி வர்றாரு இவர் தானே வாங்க துரைன்னு இருக்கேன் ஏ நான் துறை இல்லையா நான் ஐயா துறைக்கு கதவு துறந்துற துறைன்னு இருக்கேன் ஓ நீ அந்த துறையை அப்படின்னு ஏண்டா அப்படி சிவப்பாக இருக்கிறீங்க அடையாளம் தெரிய மாட்டேங்குது அப்படி கிராமத்தில் அந்த சிவப்பாக இருக்கிற ஆள் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் எங்கேருந்து வந்துச்சு இந்த சமாச்சாரம் இந்த இருநூறு ஆண்டுகள் ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு போய் அந்த கவர்ச்சியில் மயங்கி நம்ம நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்வார்கள் சொல்லி அவங்கள உள்ள வர வச்சு முழுமையாக நம்ம அவங்களுக்கு அடகு போய் கடைசிக்கு நம்ம அடிமைப்படுத்தி இருந்து நம்மளை மீட்டு கொண்டு வந்த அந்த இனிமையான தான் விடுதலை நன்னாள்ன்னு சொல்கிறான் சரி இப்படி நினச்சி பார்ப்போம் ஆங்கிலேயர்கள்னு நமக்கு வந்து சுதந்திரமே கொடுக்காம அப்படியே அவங்களே இருந்துருந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க என்ன ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சுன்னு ஒன்று நடக்காமே இருந்துருந்துச்சி என்ன ஆகிருக்கேன் எல்லாம் இங்கிலீஷ் தான் இப்போயே இங்கிலீஷு அந்த ஆளுங்க எங்கேயே இருந்திருந்தா என்ன ஆகிருக்கேன் ஃபுல்லாக எல்லாம் இங்கிலீஷ் இங்கிலீஷ் பேசுகிற ஆளுகளுக்கு தான் மதிப்பு இங்கிலீஷ் தான் முக்கியமான பாடமாக இருந்திருக்கேன் வகுப்பில் இன்றைக்கி வந்து ஆங்கிலம் தமிழை விட்டுட்டு மீதி இருக்கிற பாடத்தில் யார் மார்க் வாங்குறானோ அவனுக்கு தான் இன்ஜினியரிங் மெடிக்கல்னு இருக்குது அப்போ அப்படி இருந்திருக்காது ஆங்கிலேயர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருந்தால் இங்கிலீஷில் யார் மொதல் மார்க் வாங்குறானோ அவனுக்கு தான் மதிப்பு இன்னொரு முக்கியமானது என்ன நடந்துருக்குன்னா இங்கிலீஷ் படத்தில் ஒரு முக்கியமான கதாநாயகன் நாட்டில் ஆட்சிக்கு வந்திருப்பார் இங்கிலீஷ் படத்தில் நல்லா நடிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான சூப்பர் ஸ்டார் தான் ஆட்சிக்கு வந்திருப்பார் அவ்வளோ தான் இப்போ தமிழ் படம் இப்போ இங்கிலீஷ் படம் அவ்வளோதான் வேற என்ன ஆனால் என்ன நடந்திருக்கு சார்லஸ் டயானா அவங்க தான் இன்னைக்கு பயங்கரமான ஹீரோயினாக இருந்திருப்பாங்க ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சுருந்தா என்ன ஆயிருக்கேன் சார்லஸ் டயானா கெழுது சிங்க நிகர் தலைவியே தங்க தாயே சிங்க தாயே அம்மாவே ஆட்டுக்குட்டியே யாருக்கு சார்லஸ் டயானாவுக்கு வேற ஒன்று நடந்திருக்காது நம்பால் அதே இதான் அந்த பக்கம் திருப்பி இருப்பேன் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை சார்லஸ் டயானா இறந்ததுக்கு இங்கே அஞ்சு நாள் கடை அடைச்சிருப்பாங்க இன்னையா நம்ம தலைவி இறந்துருச்சு நம்ம நாட்டினுடைய தலைவி அவங்க தானே அஞ்சு நாள் அடைச்சு கருப்பு சட்டை போட ஆரம்பிச்சிருப்பேன் எல்லோரும் என்னன்னா தலைவி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து நம்மளுக்கு சுதந்திரமே கொடுக்காமல் இருந்திருந்தால் இந்த மாதிரி தான் நடந்திருக்கேன் அந்த மாதிரி அந்த சுதந்திரம் கிடைத்ததுடைய விளைவு இன்றைக்கி நல்ல விளைவுகள் நம்ம கிடைச்சிருக்கா அந்த பயன் நமக்கு முழுமையாக வந்திருக்கிறதா அப்படிங்கிறத ஆய்வு செய்வதற்கு தான் இந்த தலைப்பு அது வெறும் பாடம் நடத்துகிற மாதிரி இருக்காது ஏன்னா சுதந்திரத்தை பற்றி நம்மளுக்கு பாடம் எப்போ ஒன்னாங் இருந்து சுதந்திரம் சுதந்திர போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி சுதந்திரம் கொடுக்கப்பட்டதே மவுண்ட் பேட்டன் இரவிலே ராத்திரி பன்னெண்டு மணிக்கு கொடுத்தார் எழுதுனோம்னா ஒரு மூணு நாலு மார்க் போடுவாங்க அதில் அந்த மவுண்ட் பேட்டனில் சில பேர் மவுண்ட் போட்டன் எழுதிடுவாங்க அதை வட்டம் போட்டு மூனை ஒன்றை ஆக்கிடுவார் சில பேர் மவுண்ட் பேட்டனை வந்து அந்த லா போடுறதுக்கு போல மவுண்ட் பேட்டனுங்கிறத மா ஊ போட்டு எழுதுறது அது பார்த்து ரெண்டும் ஒன்று தானே ஆங்கில பேர் எப்படி எழுதுனா என்ன ராபர்ட் கிளைவு அப்படின்னு எழுதுறதுக்கு போல ராபர்ட் கிளவ் அப்படின்னு எழுதுனதுக்கு அடிச்சிட்டாரு என்னையாது இங்கே ஆங்கில பேர் அதை எப்படி எழுதுனா என்ன அப்படின்னா மவுண்ட் பேட்டனுக்கு மவுண்ட் போட்டன் எழுதி மார்க் போன கதையெல்லாம் உண்டு அப்படி தான் வரலாறு சுதந்திர போராட்டம் வரலாறு அப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படி இப்போ ஒரு மனப்பாடம் பண்ணி வ பரீட்சையில் எழுதி மார்க் வாங்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த சுதந்திரத்தை பற்றிய அறிவு இன்றைக்கி ஐம்பது ஆண்டு காலத்துக்கு பிறகு நமது நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் கிடச்சிருக்கா இல்லையா அப்படின்னு இன்றைக்கி நம்ம பேசணும் ஏன் பேசணும் அந்த ஐம்பது ஆண்டில் நம்ம நாட்டை பற்றி சிந்திக்கிறத விட நம்மளுக்கு வேறு என்ன வேலை இந்த நாளில் தான் நம்ம சிந்திச்சு ஆகணும் காரணம் என்னென்னா இந்த மாதிரி ஒரு விழா நேரத்தில் ஒரு கேசட்டையோ ஒரு வி விஷயத்தையோ சொன்னால் தான் நம்ம ஆளு கேட்பாங்க தீபாவளி அன்னைக்கு அப்படின்ட்டு ஒருத்தர் வந்து கையில் குச்சியை வச்சுக்கிட்டு பேசுனாருன்னா அவர் பேச்ச ரொம்ப ரசித்த தீபாவளி அன்னைக்கு பேசினார் யா காரணம் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு ஒரு விஷயத்தை பேசினா தான் நம்ம ஆள் மதிச்சு பழகிருச்சு அது மாதிரி இந்த ஐம்பதாவது ஆண்டு சுதந்திர விழாவை ஒட்டி நமது நாட்டை பற்றி சிந்தித்து உண்மையான சுதந்திரத்தினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்காக இந்த ஒரு அருமையான தலைப்பு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற அணிக்கு ரெண்டு பேரும் அடையவில்லை அப்படிங்கிற அணிக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கிறாங்க ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற அணியினுடைய அணித்தலைவராக வந்திருப்பவர் கவிஞர் நா முத்துநிலவன் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தினுடைய மாநில துணை செயலாளர்களில் ஒருவர் சிறந்த கவிஞர் பல கவிதை நூல்களை வெளியிட்டிருக்கிறார் நல்ல கவிதைகளை எல்லாம் எழுதி புது புதுக்கோட்டை மாவட்டத்தின் அறிவொளி இயக்கத்தில் கலை பொறுப்பாளராக திகழ்ந்து தனது கலை திறமையால் அறிவொளி இயக்கத்திற்கும் நல்ல கலைஞர்கள் மத்தியில் ஒரு சிறந்த கவிஞராக திகழ்ந்து வரும் கவிஞர் நா முத்து நிலவன் சுதந்திரம் ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்ற அணியின் தலைவராக வந்திருப்பவரும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர்களில் ஒருவர் அவர்தான் திருச்சியைச் சேர்ந்த கவிஞர் நந்தலாலா பல மேடைகளில் முற்போக்கு சிந்தனை மிகுந்த மேடைகளில் தனது கருத்துக்களை கருத்தரங்கங்களிலும் சொற்பொழிவுகளிலும் பட்டிமன்றங்களிலும் வழக்காடு மன்றங்களிலும் மிக திறமையாக பேசி பல சுவைஞர்கள் நல்ல சமூக சிந்தனை விரும்பிகளின் மத்தியில் தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்தவர் கவிஞர் நந்தலாலா அவருடைய அணியில் அவருக்கு துணையாக வந்திருப்பவர் கவிஞர் ஜிவி புது கவிதைக்கு ஒரு புது பரிணாமம் தந்து அந்த புது கவிதைகளோடு மேடைகளிலே பேசுவதில் தனக்கென்று ஒரு பாணியை வகுத்து கொண்ட கவிஞர் ஜி வி அவர்கள் அறந்தாங்கியிலிருந்து வந்திருக்கிறார் அடுத்து ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அணியில் அவருக்கு கவிஞர் நா முத்துநிலவன் அவர்களுக்கு துணையாக வந்திருப்பவர் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தின் மாநில துணைச் செயலாளர்களில் ஒருவரான கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள் வந்திருக்கிறார் இவரும் பல நல்ல மேடைகளிலே பேசி கருத்தரங்கங்களிலே பங்கேற்று பக்குவப்பட்ட பேச்சாளர் இப்படி நான்கு பேரும் நமது நாட்டின் சுதந்திரம் அடைந்து விட்டோமா அடையவில்லையா என்பதை பற்றி தனக்கே உரித்தான பாணியில் அவர்கள் பேசுவார்கள் இறுதியில் உங்கள் அனைவருடைய ரசனைக்கு போல எதை நீங்கள் உண்மையிலேயே ஆதரிக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கரவொலி உங்களுடைய ரெஸ்பான்ஸை வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லணும் உங்களுடைய ஆதரவு எதுக்கு அதிகமாக இருக்குங்கிறத வச்சு தான் நான் தீர்ப்பு சொல்லணும் எனவே நல்ல கருத்தை அவங்க சொல்லும் பொழுது நல்லா உற்சாகமாக நீங்கள் அவங்களை அந்த கருத்தை ஆதரித்தால் நல்லா கைதட்டி அந்த கருத்தை நீங்கள் வரவேற்கணும் இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய சுவையை குறைத்து விடாமல் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் நாம் முத்துநிலவன் அவர்கள் பட்டிமன்றத்தின் விவாதத்தை தொடங்கி வைக்கும்படி கேட்டு என் தொடக்க உரை நிறைவு செய்கிறேன் வணக்கம் தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என நினைத்தாயோ நான் வீழ்வேன் என நினைத்தாயோ என்று புதிய பாரதத்திற்காக கனவு கண்ட ஆனந்த சுதந்திரம் பற்றி அற்புதமான ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற நண்பர்களே பட்டிமன்றத்தில் தமிழக வரலாற்றில் புதிய திருப்பங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற பேச்சில் ஒரு மிகப்பெரிய வீச்சை ஏற்படுத்தி இந்த பட்டிமன்றத்திற்கும் நடுவர் பொறுப்பை ஏற்றிருக்கிற திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே எதிரே அமர்ந்திருக்கிற நண்பர்களே இளைஞர்களாகவும் மாணவர்களாகவும் இருக்கிற எதிர்கால தமிழக முதல்வர்களே பாரத பிரதமர்களே ஏன் அவங்க நிம்மதியாக இருக்குது பிடிக்கலையா அவங்களுக்கு அதாவது முதல்வராயி எப்ப எவ்வளவு நாளைக்கு முழி விதிங்கி போய் போய் எதிர்கால முதல்வர்களே மகாகவி பாரதிகளே மற்றும் பிரேமானந்த சாமிகளே நீங்க யார பார்த்து எனக்கு ரொம்ப சொல்றீங்க சந்தன கடத்தல் வீரப்பெண்களே இப்படி எல்லாம் வரமாட்டோம் ஆனந்த சுதந்திரத்தின் அர்த்தத்தை உணர்ந்து புதிய பாரதத்தின் உண்மையான தியாகிகளாக தலைவர்களாக தொண்டர்களாக இருப்போம் என்கிற உறுதியோடு இருக்கிற நண்பர்களே ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்ற அணிக்கு தலைமை பொறுப்பேற்று வந்திருக்கிற ஆட்டி வைத்திருக்கும் இட்லி மாவு கூட அடுத்த நாள் பொங்குகிறதே உன் பிரச்சனைகளை கண்டு நீ பொங்க வேண்டாமா என்கிற அற்புதமான கவிதையை எழுதி தமிழ்நாடெங்கும் வளம் வந்து கொண்டிருக்கிற நண்பர் நந்தராலா அவர்களே இப்படி எழுதிப்பட்டு இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்காரு அருமையான கவிஞரும் இளையவரும் தமிழ்நாடு முழுவதும் வளையவரும் கவிஞருமான கவிஞர் ஜிவி அவர்களே என் அணியிலே பேச வந்திருக்கிற அற்புதமான பேச்சாளரும் மிகச்சிறந்த பத்திரிகையாளருமான கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்கிற அணிக்கு நான் பேச வருகிற போது ஒரு விஷயத்தை உங்களுக்கு முன்வைக்க விரும்புகிறேன் நம்மக்கிட்ட என்ன இருக்குது என்ன இல்லைங்கிறது சில பேருக்கு தெரியுது நடுவர் சில பேருக்கு தெரியறதில்லை ஒருத்தரை பார்த்து ராமசாமி ஒரு பத்து ரூபா இருந்தால் கொடு அப்படின்னா பத்து ரூபாயா அஞ்சு ரூபா இருக்குது இந்தா அப்புடின்னு கொடுப்போம் அண்ணே சைக்கிள் இருந்தால் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னா சைக்கிள் தானே இருக்கு கொஞ்சம் கொடுப்போம் அப்படின்னு கொடுக்குறாங்க ராமசாமி சுதந்திரம் இருந்தால் கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டுப்பாங்க சுதந்திரமா என்கிட்ட ஏது சுதந்திரம் என்கிட்ட இல்லை இல்லை அப்புடின்னு சொல்கிறது சர்வசாதாரணமாக இருக்குது சுதந்திரம் என்னிடம் இருக்கிறது என்பதையே உணராமல் ஆனால் இருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் இப்படி ஒரு பட்டிமன்றம் ஏற்பாடு செய்து நடத்தப்படுவதாக நான் கருதுகிறேன் என்ன சுதந்திரத்தை கடையில் வாங்க முடியும் ஒரு ஒன்றரை கிலோ சுதந்திரம் இருந்தால் கொடுங்கையா அவர் எங்க போவார் அவர்கிட்ட போய் கேட்டா எனக்கு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியலன்னு என்று சொல்லிட்டு நடுவர் அவர்களே என்கிட்ட சுதந்திரம் இருக்குங்கிறத உணராமல் இருப்பதுதான் அடைந்து விட்டோம் என்பது உண்மை ஆனால் நான் அடைந்திருக்கிறேன் என்பதை இந்தியன் உணர்ந்திருக்கிறானா என்பதுதான் கேள்வி சுதந்திரம் அடைந்து ஒரு நாலாயிரந்து ஆண்டு காலம் கழித்து அன்றைய பாரத பிரதமர் நேரு குஜராத்தில் ஒரு பெரிய அணைக்கட்டை திறந்து வைப்பதற்காக வருகிறார் திறந்து வைத்து விட்டு சாலை வழியாக வந்து கொண்டிருந்த போது ஏற்ற மாதிரி ஒரு விவசாயி வர்றாரு நேருவை மறுச்சு நின்னு ஐயா நீங்க தான் இந்தியாவோட பிரதமரா எங்களுக்கு சுதந்திரம் வந்து என்ன தந்தீங்க அப்புடின்னு அவரை பார்த்து கேட்டார் அப்போ நேரு சொன்னாரு என்ன வந்து என்ன தந்தீங்க என்று என்னை பார்த்து கேட்குறீங்கல்ல ஒரு பாரத பிரதமரை பார்த்து கேட்கக்கூடிய உரிமையை தந்திருக்கிறோம் மவுண்ட் பேட்டனை பார்த்து உங்களால் கேட்டிருக்க முடியாது இந்தியாவின் ஆங்கிலேய வைசராய்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்க முடியாது இன்றைக்கு எவ்வளவு பெரிய ஆலையும் பார்த்து நேராக நிறுத்தி எனக்கு என்ன செய்த என்ன செய்ய போறே என்று கேட்கக்கூடிய அடிப்படை உரிமையை அரசியல் ஜனநாயக உரிமையை அடைந்திருக்கிறோமா இல்லையா என்பதை நந்தலாலா சொல்ல வேண்டும் மவுண்ட் பேட்டனை எல்லாம் படத்துல தானே பார்த்தேன் நம்பால் அவர் மவுண்ட் பேட்டன் ராபர்ட் கிளைவ் அந்த சட அந்த வழுக்கு மண்டையெல்லாம் படத்துல பார்த்தோட சரி எங்க போய் நேரடியா பாக்குற நேரு நேரடியா பாத்துருக்கான்ல நம்பாள் நடுவர் அவர்களே அவங்கள பார்த்தா கூட சிப்பாயை கண்டு அஞ்சு நடுங்குகின்ற காலமாக இருந்தது ஒரு சாதாரண சிப்பாயை கண்டு ஆனா இன்றைக்கு பிரதமரை பார்த்து கூட முதல்வரை பார்த்து கூட எம்எல்ஏ எம்பியை பார்த்து கூட கேள்வி கேட்க முடிகிறது என்றால் அதுதான் நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்திருக்கிறோம் அரசியல் ஜனநாயக உரிமையை அடைந்திருக்கிறோம் என்பது என்னுடைய அடிப்படையான கருத்து நடுவர் அவர்களே

கோர்ட் வாசல்லையே அண்ணா அந்த ராமனுக்கு பதினாலு வருஷம் தானா உனக்கு நாற்பது வருஷமா அப்படின்னு கேட்டு மயங்கி விழுந்தா நடுவர் அவர்களே அப்பேற்பட்ட கொடுமையான காலம் இப்ப அப்படியா நீங்க அரை மணி நேரம் பேசுறீங்க ஒரு மணி நேரம் பேசுறீங்க ஊர் ஊரா போய் பேசுறீங்க வாங்க உங்களை மாமியா விட்டு கூட்டி போறோம் கேக்குறாங்க என்ன சொல்ல வரீங்க என்னையும் உள்ள வைக்கிறீங்க இவர் போடுற கணக்க பார்த்தா என்னையும் உள்ள வைக்கணுங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டு இருக்காரு நீங்க வேற தள்ளி விட்டுற போறாங்க ஆனா உள்ள போனாலும் அஞ்சையும் பட்டிமன்றம் போடுவேன் நான் அதுதான் உள்ளேயும் சுதந்திரம் வந்திருக்கிறது என்பதுதான் வெளியிலே கூட சுதந்திரம் இல்லாமல் இருந்த காலம் இருந்தது இன்றைக்கு உள்ளேயும் சுதந்திரம் இருக்கிறது தான் என்னுடைய அடிநாதமாக நான் சொல்ல விரும்புகிறேன் பாத்தீங்களா என் கையில இருக்க குச்சியை பிடிங்க என்னவே அடிச்சு நான் உள்ளேயும் போய் பட்டிமன்றம் போடுவேன் சொன்ன உடனே அப்ப உள்ளேயும் உனக்கு சுதந்திரம் இருக்குல்ல அதான் அதுதான் அதுதான் இன்றைய சுதந்திரத்தின் ஆழம் இது தெரியல நிறைய பேருக்கு என்ன இழந்திருக்கிறோம்னு தெரிஞ்சா வெயில்ல தான் நிழலோட அரும்பு தெரியும்பாங்க சுதந்திரம் அடைஞ்சிட்டதுனால சுதந்திரத்தின் மேன்மை சுதந்திரத்தின் மகத்துவம் நிறைய பேருக்கு தெரியல என்ன இல்லைன்னு சொல்றது ஈஸி இல்லையா கட்டின வீட்டுக்கு நோட்டாங்க சொல்றது விமர்சனம் பண்றது ஈஸி தான் அது போல எல்லாரும் செய்ய முடியும் ஆனால் நாம் பெற்றிருக்கிற சுதந்திரத்தின் மேன்மை என்ன என்பதை நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லியாக வேண்டிய கடமை இந்த பொன்விழா சுதந்திரத்தில் நமக்கு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் நடுவர் அவர்களே பேச்சில் மட்டுமில்ல இப்ப பாட்டு என்னென்னமோ பாட்டெல்லாம் பாடுறாங்க ஆனா விஸ்வநாத என்கிற அற்புதமான கலைஞன் மேடையில பாடுன ஒன்னு வள்ளி திருமண நாடகம் அந்த வள்ளி திருமண நாடகத்துல ஒரு பாட்டு அந்த கொக்குகளை பத்தி வள்ளி பாடுற மாதிரி வர்ற பாட்ட விஸ்வநாதாஸ் பாடுறாரு முருகன் பாடுறாரு பாப்பா வெள்ள கொக்கு பறக்கு பாப்பா தேம்ஸ் நதிக்கரையின் கொக்கு நர மாம்ச வெறி பிடித்த கொக்கு 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 பறக்குதேடி பாப்பா இப்படி

அவரும் இறங்கினாரு இறங்கி வந்தவன உங்களை நாங்க கைது செய்யறோம் அப்படின்னு சொன்ன யோ பாடுனது முருகன் முருகனை விட்டு விட்டு விஸ்வநாதாசை வந்து கைது பண்றிய அப்படியும் ஜனங்க சொன்னாங்க ஆனா நடுவர் அவர்களே இப்படி பாடுவதற்கு பேசுவதற்கு உரிமை இல்லாமல் இருந்த காலம் போய் எதையும் பேச முடியும் எப்படியும் பேச முடியும் நான் மிகப்பெரிய ஆளு அப்படின்லாம் சொன்னவன் கூட கூனி குறுகி நின்று அண்ணே உங்க ஓட்டு நமக்கு போட்டுங்க இன்று குடிசைக்குள்ள கூட நுழைஞ்சு நுழைஞ்சு வர வேண்டிய நிலைமை எதனால் வந்தது அன்னை குனியால்

ஏன்னா மக்கள் நினச்சா மந்திரி மாத்தி குத்துனா இந்த சுதந்திரம் எங்கிருந்து அடிப்படையான ஆரோக்கியமான ஜனநாயக அரசியல் இந்த ஜனநாயக அரசியல் சுதந்திரம் அடைந்திருக்கிறோமா இல்லையா நான் கேட்கிறேன் நடுவர் இன்னொன்னு மிகப்பெரிய வெற்றியை நான் நினைக்கிறது என்னன்னா நம்ம நாட்டோட சுதந்திரம் அடைந்த நாடுகள் பல உண்டு சமகாலத்துல பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பாருங்க இந்த பக்கம் பாகிஸ்தான் இந்த பக்கம் ஆப்கானிஸ்தான் இந்த பக்கம் ஸ்ரீலங்கா வங்காளதேசம் மியான்மர் என்கிற பர்மா இந்த நாடுகளோடு இப்போ நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னாலே நாம் எப்பேற்பட்ட சுதந்திரத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு புரியும் பரவாயில்ல ஜாகிரபி நல்லா படிச்சிருக்கீங்க இந்தியாவை சுத்தி இத்தனை நாடு இருக்குன்னு கரெக்டா சொல்றீங்களே உண்மையில ஆச்சரியமா இருக்கு நான்லாம் அஞ்சாவதுல படிச்சது அதுக்கப்புறம் விட்டாங்க நடுவர் அவர்களே நம்ம நாட்டுல பிரச்சனை இல்லாதனால உங்களுக்கு அதெல்லாம் தெரியல அங்க இருக்கிற பிரச்சனை நான் நான் பாக்கல ஆப்கானிஸ்தான் ஒரு நாடு நடுவர் அவர்களே அந்த நாட்டுல பெண்கள் பத்து வயசுக்கு மேலே வெளியில் போகக்கூடாது போனாக்க ஆணோட கணவரோ அல்லது அண்ணனோடைய தான் போகணும் வெளியிலே வரக்கூடாது அப்படின்னு வச்சுருக்காங்க நம்ம நாட்டில் அப்படி இருக்கா ஒரு பெண் பிரதமராகவும் இருக்கலாம் சாதாரண பஞ்சாயத்து தலைவராகவும் இருக்கலாம் என்பது இன்றைக்கு இருக்கிற கிடைத்திருக்கிற உரிமை அல்லவா இது இல்லைன்னு சொல்றீங்களா நீங்க அதே போல பாகிஸ்தான்ல இப்ப ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் தகராறு யார் ஜெயிக்க போறாங்கிறது பட்டிமன்றம் நடத்தி முடிவு பண்ற மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கு நம்மளை அங்க கூப்பிட்டு போகிற போகிறாங்க வாங்க வந்து பிரச்சனையை தீர்த்து வைங்க இன்னும் இழுத்துக்க பரிச்சுக்கன்னு கிடைக்குது அப்படின்னு நம்மகிட்ட சுதந்திரம் இருக்கிறனால தான் நம்மளை கூப்பிட முடியும் அவங்க சரி ஸ்ரீலங்காவில் இன பிரச்சனை ரெண்டே ரெண்டு தேசிய இனத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் எத்தனை தேசிய இனம் இருந்தும் கூட இத்தனை தேசிய இனங்களும் சேர்ந்து அற்புதமான ஜனநாயகம் என்று உலகமெல்லாம் வீந்து பார்த்துக் கொண்டிருக்கிறதே சேஷன் ஒருத்தர் இருந்தார் ஆதி சேஷன் அவர் இப்ப பாதி சேஷனா இருக்கிறார் அது வேற அந்த சேஷன் இந்தியாவின் தலைமை தேர்தல் அலுவலர் இருந்த போது அமெரிக்கால ஒருத்தர் பார்த்து அவரை கேட்டாராம் உலகத்திலேயே மிகப்பெரிய நாடு ஜனநாயக பூர்வமா இவ்வளவு பெரிய தேர்தலை அமைதியா நடத்திடுவீங்களா அப்படின்னு கேட்டவர் தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே மூணு நாள்ல உங்க தேர்தல் முடிஞ்சிருச்சா ஆச்சரியமா இருக்க எப்படி உங்களால சாத்தியம் என்று கேட்டார் என்றால் அதுதான் இந்தியாவின் மிகப்பெரிய ஜனநாயக வெற்றி இது சுதந்திரம் கொடுத்ததல்லவா ஆனந்த சுதந்திரத்தின் அர்த்தம் இதில் கிடைக்கவில்லையா அது மட்டும் நடுவர் அவர்களே இதுபோன்று பக்கத்து நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்தியாவின் மக்கள் இந்தியாவின் ஜனநாயக முதிர்ச்சி வேறு எங்கும் இல்லை என்பதற்கு அடையாளமே நாம் அடைந்திருக்கும் சுதந்திரம் தான் மிகப்பெரிய படுகொலை மூணு நடந்து சென்றவர் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரே ஆண்டில் மகாத்மா காந்தி இடைவெளியை நாம் இழந்து விட்டோம் வாழ்கினி எம்மான் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாழ்வுற்று வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பால்வட்டு நின்றதாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி என்று மகாகவி பாரதி யாரை பற்றி பாடினாரோ அந்த மகாத்மா காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் படுகொலை செய்யப்பட்டார் என்ன நடக்க போதும் பண்ணாரு நாங்க இத்தனை வருஷம் காப்பாத்தி வச்சிருந்த காந்தியை சுதந்திர நாட்டில் ஒரு வருஷத்துல தோத்துட்டீங்களா அப்படின்னு கிண்டல் பண்ணாரு அதே போல எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி அம்மையார் பிரதமராக இருக்கும் போதே படுகொலை செய்யப்பட்டார் அதே போல எண்பத்தி ஒன்பதில் பிரதமராக இருந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டிருந்த ராஜீவ்காந்தி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் இந்த மூன்று கொலைக்கு பின்னாலும் இந்தியா ஒழிந்தது என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் மண்ணை போட்டு அதற்கு பிறகும் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று இந்தியாவின் இந்தியாவின் ஆன்ம பலம் ஜனநாயக வெற்றி இந்த வெற்றி சுதந்திரம் தந்த வெற்றி கனி அல்லவா என்னமோ சொல்றீங்க சுதந்திரம் இல்ல சுதந்திர கிழவிய மாறி சில பேரு இல்லே உன்னால என்ன முடியும் நீ எல்லாம் எதுக்கு ஆசைப்படுற அப்படின்னு நம்மளுடைய படத்தை குறைச்சு குறைச்சி மதிப்பிட்டு மதிப்பிட்டு நம்மளை சோந்து போய் உட்கார வச்சிருவாங்க அது மாதிரி இருக்கக்கூடாது கிடைத்திருக்கிற வெற்றியை பற்றி நம்பி நான் முதல்ல பெருமையாக அந்த கம்பீரம் நம்பிக்கை இருக்கணும்ல என் கையில ஒண்ணுமே இல்லை நான் என்ன பண்றதுன்னு தெரியல என்ன பண்ண என்ன தெரியல எனக்கு எதிர்காலமே இருட்டா கிடக்கு அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி நடக்கும் வெறும் கை அல்ல ஒரு கவிஞன் சொன்னான் வெறும் கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் எவ்வளவு பெரிய நம்பிக்கை விரல்கள் பத்து மூலதனம் கருங்கள் பாறையும் நொறுங்கி விழும் உன் கைகளில் உலகம் சுழன்று வரும் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் அப்பேற்பட்ட ஜனநாயக அரசியல் வெற்றியை அடைந்திருக்கிற இந்தியாவின் சுதந்திரம் ஆனந்த சுதந்திரம் என்பதில் நாம் பெருமை கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே உலகின் மிகப்பெரிய ராணுவத்தில் இந்தியாவின் இராணுவம் ஒன்று நான் கேட்குறேன் நீ நல்லா நெஞ்ச தொட்டு பாருங்க உங்க நெஞ்ச நீங்களே தொட்டு பாருங்க எதுக்கு இவ்வளவு நாளா எனக்கு என்னமோ இல்லாத மாதிரியே இப்ப இவர் தொட்டு இருக்கான்னு பாத்துக்க சொல்லி சரி தொட்டு பாக்குற என்ன விஷயம் சொல்லுங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகள்ல ராணுவம் எத்தனை முறை உள்நாட்டு அரசியலில் தலையிட்டது இந்தியாவில் ராணுவம் எல்லையிலேயே தன்னுடைய எல்லையை நிறுத்தி கொண்டது இந்தியாவில் அரசியல் காரணங்களுக்காக ராணுவம் எந்த முறையும் அழைக்கப்பட்டதில்லை ஆனால் பக்கத்து நாடுகளில் எல்லாம் உள்நாட்டு அரசியலில் தலையிட்டது இந்தியாவின் மிகப்பெரிய ராணுவம் இந்த நாட்டில் மட்டும்தான் இப்படி ஆக்கபூர்வமான வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுகிறது அதற்கு காரணம் இங்கே இருக்கும் சட்டம் ஒழுங்கு இவற்றையெல்லாம் பற்றி மக்கள் கொண்டிருக்கும் அக்கறை அது மட்டுமில்ல பெரிய ஆளுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூணி குறுகி அட்ரஸ் இல்லாமல் போறதெல்லாம் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை இந்தியா முழுவதும் ஒன்பது மாநிலங்களில் கொண்டு வந்தாங்க சில பேர் சொல்லி நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை அப்படின்னு ஒரு கவிஞர் மாதிரி கவிஞர்கள்லாம் சொல்லலாம் அப்படி ஆனா அரசியல் தலைவர்கள் அப்படி சொல்ல முடியாது இல்ல யாரா இருந்தாலும் நிரந்தர மாணவன் சொன்னான் அடுத்த மாசம் சாக போறான்னு அர்த்தம் யார் சும்மா இப்படி மப்புல சொல்லி நிறைய இப்ப உள்ள கம்பி எண்ணிட்டு இருக்காள் இருக்கு ஆமா நடுவர் அவர்களே பாதி பேர் ஜெயில மீதி பேர் பெயில்ல பெயில் பாதி ஜெயில பாதி யாரால நான் கேட்க வரதான் இந்த இந்த பாதி பேர் ஜெயில மீதி பேர் வெயில்ல இதெல்லாம் எப்படி இடை ஜாமீன் ஒட்டுமொத்த ஜாமீன் இதெல்லாம் வாங்கிக்கிற நிலைமை யாரால வந்துச்சு இன்றைய இந்திய ஜனநாயகம் தந்திருக்கும் வெற்றி நான் நிரந்தரமானவர் போயாண்டான் எல்லாம் அது மாதிரி தூக்கி எறிந்த மாபெரும் சக்தி இந்தியாவின் ஜனநாயகம் தான் ஏன்னால் இந்த ஆளுக வந்த பிறகு தான் இத்தனை ஜாமீன் இருக்கு அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு உண்மையிலேயே கோர்ட்டுக்கு நம்மளும் போயிருக்கோம் வந்திருக்கான் இந்த ஆளுங்க கற்றுக் கொடுத்த பாடம்னா இத்தனை வகையான ஜாமீன் இருக்கா இடை ஜாமீன் முதல் ஜாமீன் அந்த ஜாமீன் இந்த ஜாமீன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாதெல்லாம் பழக்கி விட்டுருக்குது அன்னைக்கு அதான் மக்கள் அவ்வளோ பெரிய ஆள் அவங்க அப்படிங்கிறது ஜனநாயகம் ராஜாக்கள் காலத்தில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் அது இல்லை இந்த மாபெரும் வெற்றி என்பது இந்திய ஜனநாயகத்தின் வெற்றி அது மட்டுமல்ல இவ்வளவு தேசிய இனங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்க முடியுமா பல்வேறு நாடுகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் செதறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவில் பல்வேறு தேசிய இனங்கள் இருக்குது

அதற்கு எதிரான ஒற்றுமை குரல் இன்றைக்கும் இந்தியா முழுவதும் ஓங்கி ஒழித்துக் கொண்டிருக்கிறது ஆறு உண்மையிலேயே ஆறாத வடு இந்தியா முழுவதும் அன்றைக்கு கண்ணீர் விட்டது ஆனால் அந்த அதை எதிர்த்து இந்தியா முழுவதும் இருந்த ஒற்றுமை குரல் இருக்கிறதே அதுதானே இந்தியாவை இன்றைக்கும் வைத்திருக்கிறது நடந்த நிகழ்ச்சி நடைபெறவர்களை ஏராளமாக நடக்குது ஹரித்வார் என்கிற ஒரு இந்து புண்ணிய தலத்துக்கு இந்துக்கள் போனாங்க அது பனி மலை சிகரத்துக்குள்ள இருக்கு அதுக்குள்ள போகும்போது பனி சரிவு ஏற்பட்டு ஏராளமான பேர் செத்து காப்பாற்றி வாழ்க்கையை காப்பாற்றி தன் வீட்டில் இடம் கொடுத்தவர்கள் யார் தெரியுமா முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் என்றால் இந்துக்களுக்கு முஸ்லீம்களும் முஸ்லிம்களுக்கு இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஆக இப்படி ஒற்றுமையாக இருக்கிற இந்த தன்மை வேறு எந்த நாட்டில் இருக்கு மதச்சார்பாக இருக்கிற எந்த நாட்டிலும் இல்லை மதச்சார்பற்ற நாடாக இருக்கிற இந்தியாவில் தான் அது முடியும் பம்பாயில இந்த மதக்கழவர் நடந்த போது நடந்த நிகழ்ச்சிகளை எல்லா பத்திரிகைகளையும் போட்டிருந்துச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு சின்ன படம் அவர்களே ஒரு குழந்தையோட கண்ணத்துல அறுவாளால கீர்ன ஒரு படம் இத பார்க்குறதுக்கு கன்றாவே இருந்துச்சு பரிதாபமா இருந்துச்சு ஆனா இந்த கன்னத்தில் கீறப்பட்ட படத்தை பார்த்து இந்தியா முழுதும் இருக்கிற அவ்வளவு பேரும் தன் நெஞ்சில் விழுந்து வெட்டாக நினைத்தார்களே அந்த ஒற்றுமை அல்லவா மதச்சார்பற்ற தன்மை அல்லவா இந்தியாவை இன்றைக்கும் உலக நாடுகளினிடையே தலைமுறை வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை ஏன் நந்தலால் மறுக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை அது மட்டுமல்ல இன்று பாரதிதாசன் எழுதின பாட்டு ஒண்ணு இன்றைக்கும் அது யாரோ அங்க ஒரு அடிச்சுக்கிட்டா இங்க ஒருத்த அடிச்சுக்கிட்டா அந்த ஜாதி கலவரம் அந்த ஜாதி கலவரம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குதுன்னா கூட இது செய்தியா தான் இருக்கு ஒரு காலத்துல ஜாதியின் பேரால் சொல்லி அடிச்சு கொன்னாங்க அதெல்லாம் வெளியே தெரியாது உங்களுக்கு ஒண்ணும் இல்லை அம்பேத்கர் அவர் படிக்கும்போது போது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது அவரை தொட்டாக்க உயர்ஜாதிக்கார ஆசிரியர் தொட்டா தீட்டுன்னு சொல்லி குச்சியால் அடிப்பாராம் களிமண் உருண்டையால் வச்சுக்கிட்டு அடிப்பாராம் இது அப்ப இருந்த நிலைமை இது சர்வ சாதாரணமாக எல்லா இடத்துல இருந்துச்சு ஆனா இன்றைக்கு நிலைமை அப்படியா தனம் என்கிற தாழ்த்தப்பட்ட சிறுமியை ஒரு ஆசிரியர் அடித்து கண் போயிற்று என்கிற என்பதை இந்தியா முழுவதும் எதிர்த்ததல்லவா இது போன்ற ஜாதிக்கு எதிரான அவ்வளவு விஷயங்களையும் யாரும் தைரியமாக செய்ய முடியாது என்கிற நிலைமை எப்படி வந்தது தீண்டாமைக்கு எதிராக மத வேற்றுமைக்கு எதிராக இந்தியா முழுவதும் ஒன்றாக இருப்பதுதான் இந்தியாவின் ஆன்ம பலம் அதுதான் அரசியல் சுதந்திரம் மதச்சார்பற்ற தன்மை என்கிற ஆனந்த சுதந்திரம் தயவு செய்து இதை ஒத்துக்குங்க நந்தலாளாவும் ஜீவியும் இல்லைன்னு சொன்னா இருக்கிறதையே இல்லைன்னு சொல்ற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் இப்படியெல்லாம் அநியாயமா முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள இல்லை காத்துலயே மறைக்கிற வேலையை அநியாயமா செய்யாதீங்க என்று சொல்லிக்கொண்டு ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் என்று என்னுடைய முதல் சுற்று வாதத்தை முடித்துக் கொள்கிறேன் ஏதாவது எகன முகனையா பேசினா மீண்டும் வருவேன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி ரொம்ப அருமையா கவிஞர் முத்து நிலவன் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்ங்கிற அணிக்கு ரொம்ப அருமையா பேசினார் உண்மையில இந்த அணியில எப்படி பேச போறாரு அப்படின்னு நான் ரொம்ப சந்தேகப்பட்டேன் பரவாயில்ல நிறைய தடவை அவர்தான் தான் கைதட்டு வாங்கியிருக்காரு பரவாயில்ல ஜனங்கள்ட்ட சுதந்திரத்து மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது நான் முழுமையாக போயிருக்குமாக்குன்னு நினச்சேன் நான் உண்மையிலே அவர் வைத்த முறை ரொம்ப அருமையாக இருந்துச்சு காரணம் அன்னைக்கு ஆங்கில நாட்டில் அந்த ஆங்கிலேயருடைய ஆதிக்கத்தை நம்ம இருந்திருந்தால் உண்மையான சுதந்திரம் என்னங்கிறத நம்ம உணர்ந்திருப்போம் வெயிலின் அருமை இது நிழலின் அருமை வெயில் அலைஞ்சவனுக்கு தான் தெரியும்னார் ரொம்ப அருமையான ஒரு இது அப்புறம் அவர் கடைசியாக ஒரு பழமொழி சொன்னார் முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிற ஆள் தான் கேள்விப்பட்டிருக்கான் இந்த ஆளுங்க காத்துல மறைக்குது அப்படின்னார் பயங்கரமான பழமொழி உண்மையிலே அவர்கள் ஆனந்த சுதந்திரம் அடையவில்லைங்கிறவங்க அப்படித்தான் பேச வந்திருப்பாங்க போல் தெரியுதுங்கிற மாதிரி சொன்னார் ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தில் நம்ம நாட்டை ஆட்சி செஞ்சுட்டு திரும்ப கொடுக்கும்போது என்ன லட்சணத்தில் கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு அதை நம்பால் எவ்வளோ தூரம் கரெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரி ரொம்ப அருமையாக சொன்னார் இப்பெல்லாம் பாருங்கள் வீட்டை காலி பண்ணி போகும்போது நம்ம ஆள் சுத்தம் பண்ணி அடுத்த ஆள் குடியிருக்கிற மாதிரி யாராவது விட்டுட்டு போயிருக்கானா பண்ணி மாதிரி அப்படியே போட்டது போட்டது பார்க்கல ஒட்டுற அது இது அப்படியே போட்டு வர்றவனுக்கு எப்படி ஒரு பாஞ்சு நாள் வேலை வச்சிருவாங்க அவன் வந்து அதை பூரா அள்ளி எடுத்து அது வீடு மாதிரியே இருக்காது அவன் உள்ளே நுழைஞ்சொன்ன இப்படி பார்த்தா என்னையா அது அப்படின்னு அந்த வீட்டுக்காரர் அப்படி வச்சுட்டு போயிருக்காருங்க என்னங்கன்னா இவன் செலவில் வெள்ளை அடிச்சு அப்புறம் அதை புதுப்பிச்சு அதுக்கப்புறம் தான் குடியிருக்க வேண்டியிருக்கு அவ்வளவு பெருந்தன்மையான ஆளுகை நம்ம ஆளுக ஆனா இவன் குடியிருக்கிறதுக்கு இன்னொரு வீடு போறப்ப பார்த்தாக்கா அது சுத்தமா இருக்கணும்னு விரும்புறான் ஆனால் இருக்காது பெரும்பாலும் அப்படி சுத்தம் பண்ணால் அவனுக்கு ஆகாதான் அப்படி எவனா கிளப்பி விட்டுருக்காங்க நம்ம ஒரு வீட்டை விட்டு காலி பண்ணி போகும்போது அதை சுத்தம் பண்ணிடப்படாதான் அப்படி சுத்தம் பண்ணால் என்ன ஆகும்னா அந்த குப்பையெல்லாம் அந்த வறுமை குப்பை அது அனாச்சாரம் எல்லாம் கூட வந்துடும் அப்படின்னு எவனோ தட்டேத்தி விட்டு இந்தியா ஏன் இப்படி நாரி போய் கிடக்குது சுதந்திரம் இல்லாமல் இது வீடு அசிங்கமாகி கிடக்கிறதுக்கு என்ன காரணம் காரணம் என்னென்னா சுகாதாரம் இல்லாமல் இருக்குறது காரணம் இப்படி கிளப்பி விட்டால் தான் அதனால் அப்படியே போட்டு வந்துடுறது வீட்டு ஓனர் அதை தொடுறதுக்கு பயந்துக்கிட்டு அந்தால் பதினஞ்சு வருஷமாக வியாதிக்காரர் ஒருத்தர் படுத்துருந்துருப்பார் பூரா பேண்டேஜ் துணியாக கிடக்கும் அந்தால் அதை தொடுறதுக்கு பயந்துக்கிட்டு எவனுக்கு வாடகை குடுறமோ அவன் போட்டு கையில் க்ளீன் பண்ணிட்டு கிடக்கட்டேன் எதுக்கு நம்ம போட்டுக்கிட்டுன்ட்டு அவரை துணியெல்லாம் தள்ளி விட்டுட்டு அப்புறம் அவரை காமிச்சு அப்புறம் அவன் உட்காந்து அவனே சுத்தம் பண்ணி அது மாதிரி அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் நம்ம ஆட்சி செஞ்சுட்டு என்னென்ன நிலைமையோட விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறத யோசித்து இன்னைக்கு ஒரு நல்ல ஜனநாயக நாட்டை பெற்றிருக்கான் ஆட்சியை பெற்று ஜனநாயகத்தை பெற்று சொன்னார் நல்ல தேர்தல் நடந்திருக்குல்ல ஐயா முதல்ல சேஷனை பற்றி என்ன எழுது தெரியுமா உயிர் காப்பான் தோழன் எங்கள் சுவர் காத்தான் சேஷன் அப்படின்னு எழுதிச்சு காரணம் என்னன்னா சுவர்ல விளம்பரம் பண்ண கூடாதுன்னு அவரு முதல்ல தேர்தல் அதிகாரி சுவர்ல தேர்தல் விளம்பரம் செய்யக்கூடாது இல்லாட்டி நம்ம செவரு பட்ட அவஸ்த எங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ள பெயிண்ட் இது வெள்ளை அடிச்சு எங்க அப்பா சுத்தமா வச்சிருப்பாரு சுத்துக்கு சுத்து பம்பரம் அருவா கேணி ரம்பம் அது நான் நாங்க வீட்டுக்குள்ள நுழையிற இடத்துல ஏழு ரம்பத்தை வரைஞ்சிருப்பாங்க பயலுகள் அடிக்கிறதுக்கு வசதியா அந்த சார் வீட்டில் வரைஞ்சிருக்காங்க பத்தியா அவருக்கு கரெக்டாக வரைஞ்சிருக்கானுங்க சைக்கியா அவர் பாடம் நடத்துகிற மாதிரியே சின்னம் போட்டிருக்கான்ல அப்படின்னு பயில லந்த கொடுக்குற மாதிரியே ரொம்பமாக வரைகிறது துப்பாக்கியை வரைகிறது இப்படி வரைஞ்சது போய் அவர் ஒரு சட்டம் போட்டார் இந்த மாதிரி செவத்தில் விளம்பரம் செய்யக்கூடாது உடனே அவருக்கு ஒரு பழமொழி உயிர் காப்பான் தோழன் எங்கள் சுவர் காத்தான் சேஷன் அப்படின்னு எழுதி போட்டு அதை எங்கே எழுதுனான்னா செவத்தில் எழுதிக்க இதுதான் சுதந்திரத்தை இன்னைக்கு எப்படி ப நல்ல முறையில் பயன்படுத்தினா சுதந்திரம் நம்மளுக்கு நல்லது தான் கிடையாது தரும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு இனப்பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அருமையான பாயிண்ட்டு இது நம்ம நாட்டில் எவ்வளவு நல்லது நடந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம முதல்ல உணர தவறிவிட்டோம்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சொன்னார் ஒரு ஆள் இப்படி தான் காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த ஆள் கோமணம் கட்டிட்டு நடுக்காட்டில் வேலை செஞ்சுருந்தார் ஒரு படித்த ஆள் அந்த பக்கம் போனேன் இந்த ஆளோட அறிவை சோதிப்போம்டான்னு சொல்லி அவனை கூப்பிட்டு மணியை நான் பார்த்து சொல்கிறான்னாரு இனி கோமனம் கட்டிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு கால்கிட்ட போய் மணி பார்த்து சொல்ல சொல்கிற ஏ சொல்கிறா பெரிய அறிவாளியில் நீ அப்புறோன்னா அவர் விறுவிறுன்னு வந்தார் முன்னால் ஒரு மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மாட்டு வாழை தூக்கி பார்த்து பன்னெண்டே முக்கான்ருக்கேன் அசந்துட்டான் இருந்தாலும் மாட்டு வாளுக்கும் மணிக்கும் சம்பந்தமே இல்லை நம்மளை எப்படி எப்படியோ மணி கண்டுபிடிச்சிருக்கோம் இவங்க புதுமையாக அடிக்கிறாங்களே என்னடா அது டேலியே ஆக மாட்டேங்குது மாட்டு வாழுக்கும் கிடியாரத்துக்கும் என்ன அது யோசித்து யோசித்து பார்த்திருக்கான் சாயந்தரம் வரைக்கும் அவனுக்கு நிம்மதியே இல்லை காரணம் என்ன அப்படின்னாக்கா அவன் ஏன்னு அவன்கிட்ட கேட்க வைக்கான் காரணம் என்ன இவர் படி இப்போ கோமனங்கிட்ட கண்ணங்கரேன்னு இருக்கான் அந்த ஆள்கிட்ட போய் நம்ம கேட்குறதா எப்படின்னு அதனால் சாயங்காலம் வரைக்கும் அந்த ஆள் நிம்மதி இல்லாமல் திரும்ப சாயந்தரம் அந்த காட்டு பக்கம் வந்திருக்காரு அந்த ஆள் அங்கேயே மாடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு அவரை கூப்பிட்டு இப்போ மணி என்னான்னு சொல்கிறா பார்ப்பேன் அதே மாட்டுக்கிட்ட போனேன் வாழை தூக்கி பார்த்தேன் நாலு இருபதுன்றிருக்கேன் ரொம்ப பேர் ஆக்கிறேன் நம்மளை இதுக்கு மேலேயும் கேட்காம விட்டோம் சாக வரைக்கும் போயிடும் போல போலரு கேப்புன்ட்டு டே எப்பிட்றா சொல்கிறா அப்படின்னாரு அவன் சொன்னால் ஒன்றும் இல்லை சாமி எங்கள் ஊரில் ஒரு மணி கூன்று இருக்குது அது நின்று பார்த்தா மணி தெரியாது மரமெல்லாம் இருக்கேன் உட்காந்து பார்த்தா தான் தெரியும் உக்காந்து பார்த்தேன் மாடு மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு நகர்த்தி பார்த்து மணிக்கூண்டில் மணி தான் சொன்னேன்னு இருக்கான் ஏண்டா அதை முதலே ஏ நீ கேட்டியா பன்னெண்டே முக்காணுன்னா சட்டையை கழிச்சிட்டு நீ வாட்டுக்கு போன அதுக்கு நான் நயன்யா பண்ணுறது என்ன அந்தாலும் எப்படி மணி பார்த்தாரு எப்படி இந்த சுதந்திரம் நம்மளுக்கு வந்துச்சு அந்த சுதந்திரம் நம்மளுக்கு அதை அனுபவிக்கிறோமா இல்லையாங்கிற உணர்வே இல்லாமல் முழு பூசணிக்காயை காற்றில் மறைப்பது போல பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கு ஒரு எச்சரிக்கையும் கொடுத்து ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்ங்கிறத அருமையாக நிலைநாட்டியிருக்கார் இனி அடையவில்லை ஆனந்த சுதந்திரம் நாம் அடையவில்லை அப்படிங்கிற அணிக்கு தலைமை பொறுப்பேற்று பேச வரும்படி அருமை கவிஞர் நந்தலால் அவர்களை அழைக்கிறேன் பட்டிமன்றமோ பாட்டு மன்றமோ எதுவானாலும் சாதாரண பாமர மனிதரிடம் கொண்டு போய் பட்டிமன்றங்களை சேர்த்திருக்கிற இந்த பட்டிமன்றத்தின் நடுவர் மரியாதைக்குரிய நண்பர் லியோனி அவர்களே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஒரு மிகப்பெரிய பொய்யை ரொம்ப அழுத்தந்திருத்தமாக பேசிட்டு கைதட்டல் வேறு வாங்கி விட்டு இருக்கிற என் மரியாதைக்குரிய நண்பர் முத்துநலன் அவர்களே நம்ம ஆளுக பொய்ய பேசினா தானே கை தட்டுது அதுக்கு இதை விட வேற என்ன எடுத்துக்காட்டு நல்லா சொன்னீங்க பொய்க்கு நாற்காலி போட்டு பதவி கொடுத்திருக்கிற தேசம் இந்த தேசம் ஆஹா எனக்கு நிலவன் பேச பேச ஒரு கதை ஒன்று ஞாபகம் வந்து எங்கள் பள்ளிக்கூடத்தில் நடந்த விஷயம் அது ஒரு முறை எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஆய்வாளர் வந்தார் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னா போலீஸ் இன்ஸ்பெக்டரில் பள்ளிக்கூடத்தை ஆய்வு செய்கிற ஆய்வாளர் வந்தார் ஆய்வாளர் வர்றார்னு தகவல் வந்த உடனே எங்கள் வாதியார் என்ன செஞ்சார் வகுப்பில் ஒரு பையன் படித்தான் பேர் ராமசாமி பேர் ராமசாமி கூப்பிட்லேயே வாதியார் வர என்ன டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஓடி அஞ்சு ரூபா பணத்தை விட்டு விரட்டி விட்டான் ராமசாமி வீட்டுக்கு ஓடுறான்னு ராமசாமி ஓடிட்டான் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு இன்ஸ்பெக்டர் இந்த வாசையாக வழிவாரே ராமசாமி திருப்பி இந்த வாசையில் வேண்டாம் பள்ளிக்கூடத்துக்குள்ளே வகுப்புக்குள்ளே வார்த்தை ரெண்டடா என்ன சார் நீங்கள் அஞ்சு ரூபா கொடுத்து வீட்டு கூட சொன்னீங்க எங்கள் அப்பா வீட்டில் ஏன் தாங்காமல் பள்ளிக்கூடத்துக்கு ஓடா சொல்லி பத்து ரூபா கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாருண்ணா ராமசாமி வந்து மொத பஞ்சல உட்காந்துருக்கான் நடுவஞ்சல் உட்காந்துருக்கான் சந்தோஷமா உட்காந்துருக்கா சிரிச்சிக்கிட்டு உட்காந்துருக்காண்ணா பையில பதினஞ்சு ரூபா இருக்குதுல்ல பதினஞ்சு ரூபா உட்காந்துருக்கேன் பொதுவாகவே வகுப்பில் வந்து எவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் தான் புத்திசாலினு அர்த்தம் இன்ஸ்பெக்டர் வந்து உட்கார்ந்தாரு டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு அந்த பயலை பார்த்தா சிரிச்சிக்கிட்டே இருந்தா ராமசாமி வாத்தியாரை கூப்பிட்டார் இந்த பயல ஒரு கேள்வி விழுகின்றார் வாத்தியாருக்கு ஒரே பயம் ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த ராமசாமிக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விடை தான் தெரியாதுங்கிற பதிலை தவிர உனக்கு தெரியாது இவனை பார்த்து கேள்வி கேட்க சொல்லிட்டானே பாவி நினச்சி சரி இன்ஸ்பெக்டர் சொன்ன போகிற கேட்காம இருக்க முடியாது சார் கேட்டார் ராமசாமி நிறையாச்சு நின்று தைரியமாக நின்று சிரிக்கிறான் இந்த சிவாஜி கணேசன் பாட்டு வரும் பாருங்கள் அவனுக்கு என்ன அகப்பட்டவன் நானல்லவான் வாத்தியாரை பார்த்து நிற்கிறான் சந்தோஷம் ராமசாமி இன்ஸ்பெக்டர் சொன்னார் சார் அவன் எதுக்கு ஒரு பாட தமிழ் பாடத்தில் ஒரு கேள்வி கேளுங்கனா ராமசாமியை பார்த்து தமிழ் பாடத்துல ஒரு கேள்வி கேட்க சொல்லிட்டாரு நினச்சி வாத்தியார் நொந்து போய் ஆனா ராமசாமி கேட்கணும் கேட்டார் ராமசாமி தமிழில் கேட்கட்டுமா கேளு அவன் கேளு எதை கேட்டா என்ன எனக்கு தெரிஞ்சதெல்லாம் தானே ஆமா ராமசாமி பார்த்து வாத்தியார் கேட்டாரு தெரியும் என்னும் தமிழ் வார்த்தைக்கு எதிர்ப்பதம் என்ன ராமசாமி தெரியாது இப்ப தமிழ்ல ராமசாமி பாசு இன்ஸ்பெக்டர் குசி ஆகிட்டார் சார் அறிவாளின்னா இவன் தாண்ட அறிவாளி சார் இவனை உயிரியல் ஒரு கேள்வி கொள்ளுங்க சார்னாரு ஆமா வாத்தியார் இதையும் டக்கு டக்கு டக்குன்னு இந்த தேவதையில நாசருக்கு துடிக்குது பாருங்க அந்த மாதிரி இதையும் துடிக்குது இவனையா உயிரி இல்லையா கேட்டுருவோம் ஏந்துடுறாலே ஏந்துடறா ஏந்திச்சு நின்ன உயிரை கேட்டார் பாத்தியார் இப்போ பகலில் ஆந்தைக்கு கண் தெரியுமா ராம சாமி இப்போ பாசா ஆச்சிடா இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு போற அவசரம் இவனோடய எல்லாத்தையும் முடிச்சிடுறோம்னுட்டு சார் இந்த பயலை பூகோளத்திற ஒரு கேள்வி கேளுங்கண்ணா பார்த்து யார் கேட்டான் ஒரு கேள்வி இப்போ ஏய் ஏழுந்துடுறா நில்லு ராம சாமி தைரியமாக நிற்கிறான் முத்த மாதிரி நின்று வாத்தியார் பூகோளத்தில் கேட்குறாரு இப்ப கேள்வி அமாவாசை என்று நிலவு தெரியுமா தெரியாதா இப்போ ராமசாமி பூகோளத்திலையும் பாசு நடுவர் தேச சுதந்திரத்தோட கதை இதுதான் ஆனா வாத்தியார்களுடைய பெருமையை நீங்க அருமையா சொல்லக்கூடாது எனக்கு எப்பவுமே வாத்தியாருமே தனி மரியாதை நான் கதையை சொல்லி முடிக்கும் தான் வாத்தியார் பெருமைன்னு தெரியும் இப்ப நல்லா யோசிங்க ஜனநாயகம்னு பேசிட்டு போனார் முத்து நிலவன் ஜனநாயகம் கேட்க கேட்க உங்களுக்கு கூட ஏதோ பாஸ் ஆகிட்டது மாதிரி தெரியும் இந்த நாடு அஞ்சு வருஷத்துக்கு ஜனநாயகம் பாஸ் ஆகிடுச்சு இந்த வாத்தியார் கேள்வி கட்ட பயலுக்கு தெரியாதுங்கிற ஒன்னத்தவரை தெரியுமா தெரியாது அதான் உண்மை ஆனா எல்லாத்திலையும் பாஸ் ஆகிட்டானா பாஸ் ஆகிட்டான் இதான் இந்த தேசத்தோட கதை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு திருப்பு தேர்தல் நடந்திருக்கு ஜனநாயகம் ஜெயிச்சிருச்சு நிலவன் சொல்றாரு நான் மிக்க பணிவன்போடு செல்கிறேன் தெரியாது ராமசாமியின் கதை தேசத்தில் நடந்து முடிந்திருக்கிறது என்பதுதான் வழக்கா பட்டிமன்றம் நீங்க நல்லா சொன்னீங்க அஞ்சு வயசுல பயலுக்கு கையில வாட்சி சுத்தி விடுற கதையெல்லாம் குச்சி குச்சி ஐஸ் விற்க வந்தா எங்க ஊர்ல ஒரு ஐஸ் வியாபாரி வந்துட்டு ஐஸ் இந்த பொதுவாகவே இந்த ஐஸ்க்கு வேண்டி விற்கிறவங்க ரொம்ப குசும்பங்க எவங்கிட்ட காசு இல்லையோ எவன் வீட்டுல புல்ல அதிகமோ அங்கதான் நின்று பாம் பாம் அழுத்துவாங்க அவன் ஐஸ் விற்க வந்தா ஐயா ஐஸ்கார விட்டேன் புள்ளையெல்லாம் ஐஸ் ஐஸ் அப்பனை சுத்திட்டாங்க அவன் கையை பையில் விட்டா கையை நெய்வேலி சுரங்க மாதிரி போய்கிட்டே இருக்குது எதுவும் கிடைக்கல ஒரு ஐம்பது காசு எடுத்து போய் ஐஸ் வாங்கிக்கிடான்னா போய் ஐஸ் வண்டி ஒரு ஐம்பது காசு கொடுத்து ஒரு ஐஸ் வாங்கிட்டு விட்டாங்க இருக்கிறது அஞ்சு பேர் கிடைச்சிருக்கிறது ஒரு இப்போ கூடி மந்திரி சபை தீர்மானம் போட்ட மாதிரி தீர்மானம் போட்டாங்க இது எப்படி தீங்கிறதுன்னு விவரமான ஒரு பையன் சொன்னான் இதே ஒடிச்சோம்னா ஐஸ் கீழே விழுந்துடும் நீ முதல்ல ஒரு சூப் சேப்பிக்கும் அப்படி என்கிட்ட கொடுத்துருக்கு நான் ஒரு சூப்பு மூணாவது பாய் சூப்புன்னு முடிவு பண்ணாங்க ஆமா முத போய் சூப் சூப்னா பாய்ஸ் அடுத்தவங்க கைக்கு போச்சா அவன் ஒரு சூப்பு ஐஸ் மூணாவது கை பயிர் போச்சா அவன் ஒரு சூப்பு நாலாவது பாயிலும் ஒரு சூப்பு அஞ்சாவது பாய் கை வந்தா இல்ல அவன்ட்டு என்ன இருக்கும் என்னங்க இருக்கும் இப்ப புரியுது அவங்களுக்கு ஏன் காந்தி கையில குச்சி வச்சுக்கிட்டாருன்னு அவ்வளவுதான் நடந்து முடிஞ்சது நாட்டுல அவ்வளவுதான் நடந்து முடிஞ்சது அப்ப ஐஸ் தின்னு இருக்காரு காந்தி அது கூட அவருக்கு கிடைக்கல நான் நினைக்கிறேன் கடைசியா குச்சி ஆகிட்டா வச்சுக்கிட்டாரு அவரு நல்லா யோசிங்க நாட்டுல சுதந்திரம் வந்துச்சு நார் முத்திரவன் என்ன வந்துச்சு திட்டம் போட்டாங்க இந்த நாட்டு எப்படி முன்னேற்றது போட்ட உடனேயே பிரதம மந்திரி ஒரு சூப்பு திட்டம் அப்படியே இறங்குது கீழே அந்த துறை அமைச்சர் ஒரு சூப்பு மத்திய சர்க்கார்ல மாநில சர்க்காருக்கு சுதந்திரம் வந்துகிட்டு இருக்குது வயசு இந்த முதல் ஒரு சூப்பு தோழி இருந்தா பெருஞ்சூப்பு அது கடைசியில பஞ்சாயத்து போர்டு வந்து பஞ்சாயத்து போர்டு பிரசிடன்ட் சூப்பி முடிச்ச உடனே ஜனங்க கையில என்ன மிஞ்சு குச்சி இப்ப புரியுதா காந்தி எவ்வளவு முன் யோசனோட கையில குச்சி வச்சுக்கிட்டாருன்னு உங்களுக்கு நடந்து முடிஞ்சுது நானு தன வருஷமா காந்தி கையில இருக்க குச்சிக்கு அர்த்தம் தெரியாம இருந்தேன் உண்மையிலே கவிஞர் நந்தலால் அவர்களே ஒரு மிகப்பெரிய புதிரை விடுவிச்சிருக்கீங்க நடுவர் அவர்களே உண்மையாவே காந்தி கையில குச்சி வச்சுக்க தேவையில்லாத அது அவரே ஒரு குச்சி மாதிரி இருப்பாரு அவர் கையில் ஒரு குச்சியை கொடுத்து விட்டாங்க நீ நல்லா கவனிக்கலாம் நீங்க நல்லா ஆரம்பிச்சிங்க பாரதியார் பாட்டில இருந்து பட்டிமன்றத்தை சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் அமைப்போம் அப்படின்னு சட்டசபை பேசினான் எல்லா கட்சிக்காரன் எழுந்து அமைப்போம் அமைப்போம்னா இங்க சபாநகர் சிண்டை பிடிச்சுக்கிட்டாரு இதே தான் எல்லாம் ஒன்னு ஆயிட்டாங்க என்ன போகிறோம்னா எல்லாரும் ஏஞ்சி ஒரே குரலை சொன்னான் சிங்கள தீவினுக்கு ஒரு பாலம் உடனே அமைப்போம் கான்ட்ராக்ட் மட்டும் என்கிட்ட விட்டு இதானே சுதந்திரம் இதானே சுதந்திரம் உங்களுக்கு சுதந்திரம் வந்துருக்கு ஒன்று வேண்டாம் எந்த தாலுகா ஆஃபீஸ் வேணாலும் போங்க எந்த கலெக்டர் ஆஃபீஸ் வேணாலும் போங்க கதவுல என்ன எழுதி வச்சிருக்கிறாரு தள்ளு என்ன அர்த்தம் இந்த சுதந்திர சர்க்கார் நிலவன கேட்கற என்ன அதுக்கு அர்த்தம் தள்ளு நீ தள்ள வேண்டியதை தள்ளலைன்னா உன்னை உள்ள விட மாட்டாங்க அர்த்தம் நீ உள்ளாரப்போ ரூமை மிஞ்சி உள்ளார இழுன்னு எழுதி வச்சிருப்பான் என்ன அர்த்தம் அதுக்கு நீ தள்ள வேண்டியதை தள்ளலைன்னா நீ கொண்டு வந்த காரியத்தை இழு இழுன்னு இழுப்பம்னு அர்த்தம்யா நல்லா கிடைச்சிருக்கு சாக்கு ஓட்டம்லாம் வைக்கிறாங்க பொன்விழா சுதந்திரத்துக்குன்னு நடுவர் வைக்க வேண்டிய ஒரே விளையாட்டு சூட்கேஸ் விளையாட்டு தான் வேற எதுவும் இல்ல டிவியில் ஒரு விளம்பரம் பாத்திருக்கீங்கல்ல பொன்விழா சுதந்திரத்துக்கு ஐம்பதுன்னு போட்டிருப்பாங்க வந்தே மாதரம்னு ஒரு பாட்டு வரும் மூவர்ண கொடி இப்படி பறக்கும் அந்த கொடியில ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்திருக்கு இந்த அரசு இப்போ என்ன தெரியுமா சுதந்திரம் வாங்கிய போது சிகப்பு வெள்ளை பச்சை கொடியின் நடுவே இருந்த தர்ம சக்கரத்தை கொடிக்கு அழிய வெளியேற்றி தர்ம சக்கரத்தை வெளியேற்றிய காரியத்தை இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த அரசுகள் செய்திருக்கிறார்கள் என்பதன் சூட்சமம் அது சூட்சமம் அது என்ன ஆயிற்று இந்த தேசம் நான் கேட்கிறேன் சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று பேசுகிறார் முத்து நிலவே ஒரு பட்டிமன்றம் இது மாதிரி நடத்தினா ஒரு திருப்பு சுதந்திர அரசில் முன்னேறியது கிராமவாசியா நகரவாசியா நடுவர் உங்களை மாதிரி தீர்ப்பு சொல்றார் நச்சுன்னு ரெண்டும் இல்லை விலைவாசி அப்படின்னு அப்படி ஆகி கொடுத்திருக்கிற தேசத்தில் நான் மித்த பணி ஒன்பாடு கேக்குற நிலவனை பார்த்து ஒரு வரலாற்று குறிப்பை நான் நிலவனுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது இந்தியாவிற்கு சுதந்திரம் வேண்டுமா வேண்டாமா என்கிற பிரச்சனை இங்கிலாந்தின் பாராளுமன்றத்தில் வந்தது இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்து விட வேண்டும் என்று அன்றைய இங்கிலாந்தின் பிரதமர் ஆட்லி பிரபு பேசினான் கொடுத்து விட வேண்டும் இனிமேல அவங்களை மடியில் கட்டிக்கிட்டு இருக்க முடியாது விரட்டி விட்டுரு அப்படின்னு அப்ப சர்ச்சில் மிக அற்புதமான எதிர்கட்சி தலைவனாக இருந்த சர்ச்சில் ஒரு வாதத்தை முன்வைத்தது நான் நடுவருடைய தீர்ப்புக்காக குறிப்பினை வெளியிடுகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி சர்ச்சில் சொன்னான் ஆட்லியை பார்த்து மிஸ்டர் ஆட்லி இந்தியர்களுக்கு ஆளத் தெரியாது இந்திய அரசியல்வாதிகள் ஒரு வைகோல் போர் தலைவரை போன்றவர்கள் இவர்கள் அராஜகம் தலைவரித்தாடும் ஆட்சியை தான் தருவார்கள் இவர்கள் கைக்கு அதிகாரம் போனால் நீருக்கும் காற்றுக்கும் கூட வரி விதிக்கிற கயவர்கள் இவர்கள் அது மட்டுமல்ல இந்தியாவின் சாதாரண குடிமக்கள் தலைமுறை தலைமுறையாக இவர்கள் கையை ஆட்சியை மாற்றி கொடுத்தால் நம்மை சபிப்பார்கள் எனவே சுதந்திரம் தர வேண்டாம் என்று சர்ச்சில் பேசிய குறிப்பை நான் சந்தோஷத்தோடு சொல்லல வேதனையோடு சொல்கிறேன் என்ன நடந்து முடிஞ்சது ஐம்பது வருஷத்துல சர்ச்சில் சொன்னது போல போலத்தானையே அந்த நாடு முடிஞ்சிருக்கு நல்லா சொல்லணும் இருக்கு நிலவன் யாரெல்லாம் ஆட்சி பண்ணா நல்லா யா நடுவர் அற்புதமா சொன்னார் யாரெல்லாம் ஆண்டான்னு ஒரு அம்மா உங்க சுதந்திர ஆட்சியில என்ன ஒரு புது கவிஞர் கவிதை எழுதுனா கார் காருக்குள் ஒரு லாரி என்று சொல்வது போல் கவிதை எழுதப்பட்டதா இல்லையா இந்த தேசத்தில் என்ன ஆச்சு இந்த நாட்டின் அதிகாரங்கள் வீடு வரை உறவு சினிமா பாட்டு பாடுவாங்க காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோன்னு ஆனா அவர் நல்லா நினைச்சு பாரு இந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியே ஊழல் பண்ணா இங்க வீட்டுல ஊழல் நான் யார சொல்றேன் உங்களுக்கு புரியும் ரோட்ல ஊழல் சரி சுடுகாட்லயாவது சும்மா இருப்பாங்க பார்த்தா அதுலயும் போட்டாங்க ஐயா நல்லா ஒருத்த சொன்னா பிணத்தை வைத்து எரிக்கும் சுடுகாட்டில் பணத்தின் மூலம் கொள்ளையடிச்சான் ஒரு கவிஞன் சொன்னது போல எல்லாத்திலையும் ஊழல் சகலத்திலையும் ஊழல் எல்லாத்தையும் கண்டிச்சிட்டோம் ரொம்ப இவரு இங்கே வந்து முத்துணை நின்றுட்டு எல்லாத்தையும் நாங்கள் கண்டிச்சிட்டோம் கண்டிச்சுட்டோன்னு பேசுறாரு நான் இந்த மெத்த பணிவன்போடு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு இந்த பொன் விடா சுதந்திர ஆண்டில் கப்பலோட்டி தமிழர் சினிமா டிவியில் வச்சாங்க செக்கெடுத்த சிதம்பரம் செக்கெடுத்த சிதம்பரம் சிவாஜி கணேசன் உயிரை கொடுத்து நடித்த படம் பார்க்கிறவனுக்கெல்லாம் தேசபக்தியை பொங்கி பிரவாகம் எடுக்கிற படம் இந்த ஆண்டு அரசின் விருதை பெற்ற சிவாஜி தன் வாழ்நாளில் எந்த நடிகரும் சாதிக்க முடியாத சாதனைகளை நடித்து காட்டிய கப்பலோட்டிய தமிழ் சினிமா என் பிள்ளைங்கெல்லாம் பார்த்துட்டு சுதந்திர உணர்வு பொங்க பொங்க பார்க்கும் போது கீழே ஒரு வரி போடுறான் இதை வழங்கியது பிராக்டர் கேம்பிள்னு வெள்ளையனை வெளியேற்றுவதற்கு எடுத்த சினிமாவில் வெள்ளையனை உள்ளே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற சினிமாக்கள் ஒரு கிழக்கிந்திய கம்பெனி வந்தால் இந்த தேசம் முன்னூறு ஆண்டுகள் முன்னூத்தி ஐம்பது ஆண்டுகள் அடிமைப்பட்டு கிடந்ததென்றால் இன்று பல்லாயிரக்கணக்கான கம்பெனிகள் வந்திருக்கிறதே என்ன சுதந்திரம் இந்த சுதந்திரம் ஒரு ஜனநாயகம் ஜனநாயக முத்து நலமே நிலவன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் ஜனநாயகம் ஒண்ணும் இல்லை பயமுறுத்தாதி தயவு செய்து முறை அவ்வளவுதான் ஒரு ஆட்சி முறை அந்த ஆட்சி முறை வெற்றியா தோல்வியா என்பதை தீர்மானிக்கிறது அந்த ஆட்சி முறை என் மக்களுக்கு என்ன கொடுத்தது என்பதிலிருந்து தான் அது வெற்றியா தோல்வியா முடிவுக்கு வர முடியும் ஜனநாயகம் வந்ததுனாலே வெற்றி இல்லை அந்த ஜனநாயக திருமூலம் குடிக்க தண்ணி கிடைச்சிருக்குதா என் ஜனங்களுக்கு வேலை கிடைத்திருக்கிறதா படித்த இளைஞனுக்கு வேலை கிடைச்சதா சாதாரண பெண்களுக்கு உரிமை கிடைச்சிருக்குதா அவங்களுக்கு வாழ்க்கை கிடைச்சிருக்குதா சொல்லணும்ல இன்னைக்கு ராமநாதபுரம் மாவட்டத்துல குடித நீர் வேண்டணும்னா ட்ரெயினை நோக்கி இன்ஜின நோக்கி பொம்பளைஞ்ச குடத்தை தூக்கிட்டு ஓடி அந்த ட்ரெயின் நிக்கிற ரெண்டு நிமிஷத்துல இல்ல கக்கூசுல குடத்தை வச்சு தண்ணி பிடிச்சு குதிக்கிற மாதிரி ஒரு தேசத்தை கொண்டு தேசம் ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா முத்திரளவனுக்கு பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு சொல்றதை தவிர எனக்கு வேற ஒன்னு சொல்ற தோணல என்ன நிலவன் சொல்ல போறாரு ஒன்னும் கிடைக்கல ஒரு கவிஞன் சொன்னான் வரங்களே இங்கு சாபங்களானால் தவங்கள் எதற்காக என்று ஒரு கவிஞன் கேட்டது போல இந்த தேசம் ஆகி போயிருக்கு எதுல ஊழல் நடக்கல மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் காலம் இனியுண்டோன்னு பாரதி எழுதுனான் மனிதர் உணவை மனிதர் பறிக்கிற காலம்லாம் பழசு மாட்டு உணவையே பறிக்கிற காலம் புதுசியா மாட்டு உணவை பறிக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டு ரொம்ப பிரமாதமா பேசுறார் ஆய் போய் எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லணும் நீங்கள் நடுவரை நான் ஒரே ஒரு கேள்வி எழுப்ப விரும்புகிறேன் பக்கத்து நாட்டை பார் முத்து நிலை ஆப்கானிஸ்தானை பாகிஸ்தானை பார் ஏ அதை மட்டும் பாக்குற கொஞ்சம் தள்ளி சைனாவை பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியாவுக்கு விடுதலை நாற்பத்தி எட்டில் சைனாவில் புரட்சி நடந்து முடிந்தது என்ன பாடம் சொல்லி கொடுத்தீங்க வாத்தியாருங்கலாம் சைனாவின் துயரம் ஆறு நான் படித்தேன் இன்னைக்கு எவனாது பேப்பர்ல சைனாவின் துயரம் ஆறுன்னு எழுத முடியுமா எழுத முடியாது துயரத்தை உண்டாக்கிய மஞ்சள் நதியின் திசையை திருப்பி சைனாவில் இருந்த பாலைவனங்களுக்குள் திருப்பி விளையாத நிலங்களை விளைய வைத்து ஒரு மாற்றத்தை சைனாவில் கொண்டு வந்திருக்கிறான் ஆனால் இருக்கிற காவிரி இங்க இருக்கிற காவிரி ஒரு பையன் கவிதை எழுதுனா அழைத்தாள் வரமாட்டாள் ஏனென்றாள் அவள் பெயல் காவேரி அழைத்தாள் வரமாட்டாள் ஏனென்றாள் அவள் பெயல் காவேரின்னு சொன்ன மாதிரி இங்க இருக்கிற காவிரி தண்ணியே தீவியில காற்றான் நமக்கு தண்ணீர் வருகிறது ஏண்டா வரட்டுமே அதனை செய்தியாது தண்ணீர் வருகிறது இன்ன வரைக்கும் வந்து சேரலையா சாதாரண காவிரி பிரச்சனை தீர்க்க முடியாத தேசம் இந்த தேசம் தேசம் இந்த நாட்டில் இந்த நின்னுக்கிட்டு முத்துலமே சுதந்திரம் வந்துருச்சு சுதந்திரம் வந்துருச்சு எனக்கு ஒன்றும் புரியலை எனக்கு ஒன்றும் புரியலை இந்த சுதந்திரம் உண்மையான சுதந்திரம்னு சொன்னால் ஜனங்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கணும் தந்துதா என்ன செய்கிறீங்க டிவியில் வருது விளம்பரம் நான் ஒன்னே ஒன்று கேட்குறேன் தொழில் வளர்ந்துருக்கணும் தேசத்தில் ஒரு சுதந்திர அரசு என்ன செய்யணும் தன் நாட்டு மக்களுக்கு தொழில் வளர்ச்சியை தொழில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்க வேண்டும் ஆனால் என்ன வருது டிவியில் வர்ற விளம்பரம் ஒன்று போதும் டிவியில் வர விளம்பரங்கள் ஒன்று ரெண்டு சொன்னா போதும் என் தேசம் என்ன மாதிரி ஆயிருக்குன்னு என்ன கேட்குறான் திடீர் டிவியில் ஒரு ஆள் வர்றான் உங்கள் பற்கள் ஏன் தட்டையாக இருக்கிறது உடனே நம்ம ஆளுக்கு பல் இருக்காங்கிற சந்தேகம் வந்துருது இவங்களுக்கு வாயை உள்ளார விட்டு நாக்கால தொலா வராங்க பல்ல தொலா விடாம இருக்குது அவன் கேட்குறான் அப்படி என்றால் உங்கள் ப்ரஷ் ஏன் தட்டையாக இருக்கிறது நம்மளாம் மனு போட்டு தட்டையா தட்டையாக கேட்ட மாதிரி என்னங்கடா விளையாடுற அங்கே இருந்து நம்ம கிட்டே சொல்றான் இப்படி ஒரு நாங்கள் பிரஷ் கண்டுபிடித்திருக்கிறோம் இப்படி ஆடுது அந்த பிரஷ் முன்னி பின்னியும் ஆடிட்டு இது பல்லை மட்டுமல்ல குடலையும் சேர்த்தே வளர்க்கும் என்ன ஆச்சு நம்ம நாடு ஆளும் வேலும் பல்லு குருதி நாலும் ரெண்டு சொல்லு குருதிய போட்டு மண்ல போட்டு புதைச்சிட்டு கால்கேட் மேல ஏறி நிக்கிறோம்ல என்னையா தேசம் எதை சொல்லி கொடுக்குற அங்கே ஒரு பொண்ணு வரா அங்கே வரா கரண்ட் லைட்டு போச்சு ஒரு சத்தம் உடனே லைட்டு போச்சு என்ன செய்யணும் ஒன்னும் சத்தமா டார்ச் லைட்டை கொடுன்னு கேளு இல்லைன்னா மெழுகுவர்த்தி கூட கேளு அல்ல ஒன்றும் இல்ல ஈபிக்கு ஃபோன் பண்ணி லைட் எப்போம்னா அது கேளு ஒன்றும் இந்த சமயங்கள் உங்களுக்கு தேவை சூசி ஃப்ரூட் சூயும் கம்முன்றாங்க என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் ஐம்பது ஆண்டுல என்ன அர்த்தம் லைட்டு போச்சுன்னா பேசாதே அப்படி வாய் அடைக்கிறாங்கன்னு அர்த்தம் சூயம் கம்ம கொடுத்து அதானே நடந்துருக்கு தேசத்துல என்ன விளம்பரங்கள் சொல்லி கொடுக்குறா உங்களுக்கு அது மட்டும் இல்லை ஒரு பொண்ணாங்க கலா ஏன் உடம்பு குண்டாயிட்ட அந்தம்மா கேள்வி உனே அது ஐ டோன்ட் கேர் உடம்பு குண்டானா அந்த பொண்ணு கவலை இல்லை அடுத்தது நீ ஒழுங்காக படிக்கலைன்னா ரேங்க் வாங்க மாட்டேன் ஐ டோன்ட் கேர் அப்புறம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு முகத்தில் பரு இப்ப அந்த பொண்ணு அப்படியே முயக்குது அப்படியே தடவிக்குது நீங்கள் தடவுங்கள் ஏதோ ஒன்று மூஞ்சில் தடவு என்ன ஆயிடுச்சு தெரியுமா நடுவில் தேசம் உடம்பு அந்த பொண்ணு கவலை இல்லை உடல் ஆரோக்கியத்தை பற்றி இப்போது பொன் விழா சுதந்திரத்தில் இன்று எனக்கு கவலை இல்லை ஃபர்ஸ்ட் டேங் வாங்குற படிக்கிறத பற்றி அவனுக்கு கவலை இல்லை கவலை முழுவது மேனி அழகை பாதுகாப்பதில் தேசம் திசை திரும்ப இருக்கிறது என்றால் இந்த சுதந்திரம் அர்த்தமுடையதன்றோ இது ஆனந்த சுதந்திரம் என்றோ என்னால் சொல்ல முடியாது ஆனந்தம்ங்கிற வார்த்தை எனக்கு தெரிஞ்சு சுதந்திரத்தில் இல்லை நல்ல எண்ணத்தோடு இல்லை வெறும் நல்ல எண்ண தான் இருக்கு ஆனந்த சுதந்திரம் ஆனந்த சுதந்திரம் பிடிச்ச ஆனந்த நல்ல நிலையில சேர்த்தாங்க வச்சுக்க அப்படின்னு இதுக்கு மேல முத்திரலை வந்து அது விளைந்து விட்டது அது அதுதான் மக்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஜாதி மதங்களை மீறி இருக்கிறார்கள் எனக்கு ஒண்ணும் புரியல என் நிலவன் எந்த நாட்டில் இருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் யாராவது மெஜாரிட்டி ஜாதி வாழ்கிற இடங்களில் அந்த ஜாதிக்காரனை தவிர வேற ஒருத்தனை போட்டு ஜெயிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எந்த அரசியல் கட்சிக்காக தமிழ்நாட்டில் இருக்கிறா எல்லா இடங்களும் ஜாதி பார்த்தா வேட்பாளர் நிறுத்துறான் ஜாதி பார்த்தா ஜெயிக்கிறான் இந்த தேசத்தில் நின்றுட்டு அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சு என்றார் மிக பணிவோடு சொல்றேன் நடுவர் அவர்களே மிக பணிவன்போடு சொல்கிறேன் தேசத்தில் அண்ணல் காந்தி தன் இறுதி யாத்திரையை நடத்தினானே நவகாளியில் இறுதி யாத்திரை நடத்தினான் அவகாலியல் காந்தியின் ஒவ்வொரு சுவடும் நான் மெத்த பணிவன்போடு மன்றத்தின் சாட்சியமாக அண்ணல் காந்தியை நிறுத்துகிறேன் தன் ஒவ்வொரு பாதச் சுவட்டையும் காந்தி நவகாலி நோக்கி நகர்த்திய போது அவன் தங்கியிருந்த குக்கிராமத்தின் பெயர் ஸ்ரீராம்பூர் என்ற குக்கிராமம் அந்த குக்கிராமத்தில் காந்தியடிகள் எரிந்து போயிருந்த குடிசை பாதியாக என்ற குடிசையில் படுத்துக் கிடந்தான் அந்த கிழவன் இந்திய நாடு பொன்விழா சுதந்திரம் என்று கொண்டாடுகிறதே முதல் சுதந்திர கொடியை நேரு ஏற்றுவித்த போது அவன் படுத்திருந்தான் இந்த தேசத்தின் வடமா பகுதியில் எல்லைகளில் படுத்திருந்த காந்தி தேர்ந்தெடுத்த கிராமம் சாதாரண கிராமம் அல்ல அவன் எப்படிப்பட்ட கிராமம் தெரியுமா அது அவன் படுத்திருந்த வீட்டிலிருந்து நாற்பத்தி ஐந்து மைல் நடந்தால் மட்டுமே தொலைபேசியும் மின்விளக்கும் இருக்கும் என்ற நிலை இருந்த குக்கிராமத்தில் காந்தி படுத்து கிடந்தான் நவகாளி பகுதியில் காந்தியை வான் எவனும் கூப்பிடல காந்தி போன பாதைகளில் காந்தி உன் நலனுக்கு சொல்கிறோம் நீ திரும்பி போய்விடு என்று எழுதிய பதாகைகள் காந்தியை வரவேற்றன இன்னும் ஒரு கட்ட மேலே போய் காந்தி வந்த ஒற்றையடி பாதைகளில் மலக்குவியர்கள் குவியர்கள் இறைக்கப்பட்டு காந்தி திரும்பப்போ என்று சொன்னபோது அந்த கிழவன் தன்னோடு வந்த மூன்றே மூன்று தொண்டர்களோடு நடைபெயின்ற அந்த கிழவன் மரக்கிளையின் குச்சிகளை ஒடித்து மலங்களை அள்ளி தூர எறிந்துவிட்டு தொடர்ந்து நடந்து கொண்டு தாகூரின் பாடலை நான் சொல்வதை எவனும் கேட்கவில்லை என்றால் நான் தனித்துச் செல்வேன் நான் தனித்துச் செல்வேன் என்று பாடிக்கொண்டே போன அந்த கிழவன் தான் இந்த தேசத்தின் முதல் களப்பழி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பெற்ற சுதந்திரத்தின் முதல் களப்பழியாக நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பதில் விழுந்தானே அந்த கிழவன் அவன் சொல்லிவிட்டு போயிருக்கிற ஒரே செய்தி இந்தியாவிற்கு இந்த நாடு மத ஒற்றுமையிலும் மக்கள் ஒற்றுமையிலும் நிலைத்திருந்தால் மட்டுமே இந்த தேசம் அதற்கு கொடுத்து நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு போன காந்தியின் பெயரால் கேட்கிறேன் தேசம் மத ஒற்றுமை வளர்ந்திருக்கிறதா வளர்ந்திருந்தால் ஒரு மசூதி இடித்து தள்ளப்பட்டிருக்குமா இந்த நாட்டில் சொல்லுங்க எனக்கு பதில் ஏன் இடித்து தள்ளப்பட்ட திருச்சி தள்ள மட்டுமா பிரச்சனை இடித்து தள்ளிய கும்பல் எங்கே நாளை மத்திய அரசு நாற்காலியில் உட்காருமோ என்னும் விதமாக தேசத்தின் அரசியல் போக்கு போய்க் கொண்டிருக்கிற போது நிலவன் சொல்கிறார் காந்தியின் கனவு மெய்யானது என்று போதும் போதும் பொய்யாய் பழங்கதையாய் நீங்கள் பேசியது போதும் நடுவர் தீர்ப்பளியுங்கள் ஆனந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அதன் மூலமாவது நான் வெளியிடுகிற இந்த ஒளிநாடாவின் மூலமாவது ஒரு பத்து மக்கள் திருந்தட்டும் அப்படி ஒரு சின்ன அகல் விளக்கு தந்தது போல் நீங்கள் கொடுங்கள் ஓர் ஆயிரம் மகள் விளக்குகள் தேசம் முழுவதும் பற்றியால் ஒரு சூரியனுக்கு நிகரான சுடரை நாமாவது கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி நிலவனுடைய வாதங்களை நான் அன்போடும் அவர் மீது இருக்கிற மரியாதையோடும் சேர்த்து நான் மறுத்து விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி கவிஞர் நந்தலாலா மிகப்பணிவோடு மிகப்பணிவோடு மிகப்பணி ஓடுன்ட்டு குச்சி எடுத்து அடி பின்னி எடுத்துட்டாரு மிக ஓடுன்னு சொல்லும்போதே நான் சந்தேகப்பட்டேன் அடி பயங்கரமாக விழுக அப்படின்ட்டு காரணம் என்னென்னா பொய் சொல்கிறவங்க ரொம்ப அழகாக பேசுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கவிஞர் முத்து நிலவனுடைய வாதத்தை அப்படியே அடித்து நொறுக்கிட்டார் நானும் ஒன்றாம் கிளாஸ் படிக்கும்போதுலேருந்து காந்தி படத்தை பார்த்துருக்கேன் ஏதோ வயசானவர் கீழே விழுந்துருவாருங்கிறதுக்காகத்தான் அந்த குச்சியை வச்சுருக்காருன்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் கவிஞர் நந்தலாலா காந்தி கையில் இருக்கக்கூடிய குச்சிக்கு இப்படி ஒரு புது விளக்கத்தை கொடுத்துருப்பா கொடுத்தது உண்மையிலே ஆச்சரியமாக இப்போ எனக்கு சிந்தனை பூரா அதாகத்தான் இருக்கு காந்தி கையில் இருக்க குச்சி அதை அந்த ஐஸ் பயிலை வாங்கி தின்னதையும் அந்த குச்சியையும் ஒப்பிட்டு இந்தியாவினுடைய சுதந்திரம் அன்னைக்கு எந்த நிலைமையில் இருக்குன்னார் இன்னொன்று சொன்னார் பாருங்க வீடு வரை உறவு வீதி வரை மனைவி காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோங்கிற பாட்டை எது கேட்டாங்கன்னு தெரியல வீட்டிலருந்து வீதியிலேருந்து சுடுகாட்டிலேருந்து எல்லாத்துலேயும் ஊழல் ஒரு மனுஷன் செத்து படுத்து கிடக்கிற அந்த இடத்துல எரிக்கிற அந்த பந்தலுக்கு போடுற கொட்டையில் ஆட்டையை போட்டிருக்காங்கன்னா அப்போ சாதாரண ஆளா இதுக்கா சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க இதை போய் இப்படி ஆனந்த சுதந்திரம்னு சொல்கிறது செத்த பிறகு கூட உள்ள பத்தியா அப்புறம் இன்னொன்று சொன்னார் பாருங்க மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனி உண்டோன் பாரதியார் சொன்னார் மனுஷ உணவை இன்னொருத்தன் தட்டி பறிக்கிறதா மிகப்பெரிய கொடுமையிலும் கொடுமை ஆனால் மாட்டுக்கு போடுற தவிட்டில் ஒரு ஆள் இம்புட்டு அவர் தவிட்டில் இவ்வளவு ஆட்டையை போட்டிருக்காருன்னா அப்போ எவ்வளவு இப்போ எவ்வளவு தவிடு அவர் அந்த ரூபாயை தவிடால் பெருக்கி பாருங்களேன் எம்புட்டு தவிடு அப்போ அதில் கணக்கு பாருங்க நினச்சி பார்க்கவே பயமாக இருக்குது இதை போய் எப்படி ஆனந்த சுதந்திரம்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக கேட்டார் இன்னைக்கு நம்ம நாட்டு பொருள்களை வாங்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா நம்ம ப்ரெஸ்ஸு கூட பாருங்கள் எங்கேயோ இருந்து தான் தீர்மானமாகி வருது அந்த நம்ம நாட்டில் தயார் பண்ணுற ப்ரெஷ்ஸை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இது என்ன வெள்ளையடிக்கிற மட்டையாட்டம் இருக்குது யார் அதை தயார் பண்ணுறது எங்கே தஞ்சாவூர் இல்லையா தூக்கி போடு அதை பாத்திரம் விளக்கிறதுக்கு வச்சுக்கங்கிறேன் பல்லு வளக்கிற ப்ரெஸ்ஸை இல்லாட்டி அழுக்கான கம்மலை கழுவுறதுக்கு வச்சுருக்கேன் நம்ம இந்தியா நாட்டில் தயாராகிற ப்ரெஸ்ஸை உண்மையை சொல்கிறேயா ஜெர்மனிக்கு போயிருந்தப்ப அங்கே ஒரு கடையில் ஒரு பிளேடு வாங்கினேன் ஜெர்மனி ப்ளேடு அப்படின்ட்டு அவன் சொல்கிற விலைக்கெல்லாம் எடுத்து டிஎம் ஏழு டிஎம் எட்டு டிஎம்னாங்க போய் சூப்பராக சேவ் பண்ணுவேன் சாஃப்டாக அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் வந்து சோப்பை போட்டு இழுத்தா அப்போ கோடு கோடாக ஆனதுதான் ஆனால் நம்பூரில் தயாராகிற அந்த காலத்து பிளேடு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு இன்றைக்கி அதெல்லாம் காணாம் பணாமான்னு ஒரு பிளேடு இருந்துச்சு மஞ்சள் கலர் பாக்கெட்டில் வச்சிருப்பாங்க அதுதான் பிளேடுன்னு உண்மையில அன்னைக்கு முத முத எங்கள் அப்பாவுக்கு அந்த பிளேடை வாங்கி கொண்டு வரும்போது எங்கள் அப்பா அந்த ஒரு பிளேடை வச்சு ஒரு மாதத்துக்கு ஒப்பேத்திட்டு இருப்பார் இந்த ஒரு பக்கத்துக்கு பதினஞ்சு நாளைக்கு இழுப்பார் இந்த பக்கத்துக்கு பதினஞ்சு நாள் தேதி போட்டு வச்சிருப்பாரு அதில் இந்த தேதியில் தொடங்கப்பட்ட பக்கம் அப்படின்னு அந்த ஒரு பிளேடை வச்சு தேதி போட்டு எங்கள் அப்பா பயன்படுத்தினாரு நான் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஒரு இழுப்பில் கட்டுக்கட்டாக ஆகி போச்சு சரி எதுவும் பூராங்குறான் கடிச்சிருச்சு போல இருக்கு வாட்சா இருக்கு என்ன சார் சுண்ணாம்பு போட்டு தட வேண்டியதானே இல்லையா அங்கேருந்து ஒரு பிளேடை வாங்கி கொண்டு வந்து இழுத்தேன் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டு எங்கே இருக்குது நம்ம நாட்டு பொருளை வாங்குறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா விளம்பரம் என்னையா விளம்பரம் போடுறீங்க அந்த விளம்பரத்தில் நம்ம நாட்டு பொருள்களுடைய விளம்பரம் எங்கேனையாவது இருக்கா ஒன்று வருதியா ஊருவா போட்டலாம் மட்டும்தான் நல்ல வேலை இனி அதையும் அங்கே சொல்லி கொடுத்தோம்னா அதுவும் அங்கேருந்து வந்துடும் பிராக்டர் அண்ட் கேம்பிள் ஊருகாய் அப்படின்ட்டு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க நம்ம நாட்டு பொருள்களுக்கு இன்றைக்கி மதிப்பு இல்லை அப்படின்ட்டு ரொம்ப அருமையாக சொன்னார் நம்ம நாட்டினுடைய விளாட்டையாவது விளாட்றானா இன்னைக்கு நம்ம நாட்டு விளையாட்டு கபடி கபடி விளாண்டா அன்னைக்கு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கபடி விளாண்டு அந்த உடம்பு அப்படி இருந்தால் கும்னு கபடி கபடி கபடிக்கு மூச்சுக்கு வேற பயிற்சி பிரணாயம மாதிரி அந்த கபடி செட்டு குடு 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 குட்டு 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 மூச்சு அடக்கி அப்படி பயிற்சி இன்னைக்கு பார்த்தா எங்கேயோ இருந்து கொண்டு வந்த அந்த விளாட்டு இன்னைக்கு நம்மளை ஆக்கிரமிச்சிருச்சுல கிரிக்கெட்டு எங்க பார்த்தாலும் கிரிக்கெட்டா இருக்கு ஒரு வீட்டுக்கு ரெண்டு வீட்டு கடையில் ஒரு சந்து இருக்கு அங்க ரெண்டு கிரவுண்ட் அந்த சந்துக்குள்ள போட்டு ஒரு ஒருத்தன் கையில செருப்பு இருக்கு அவங்க அப்பாவோட பழைய செருப்ப பேட் ஆக்கிட்டேன் உருண்டை அந்த தென்ன பார்த்தீங்களா அதுதான் பால் அதை வச்சு விளாடுறேன் ஏன்னா அதை தான் மனுஷன் இன்னைக்கு என்ற அளவுக்கு எங்கேயோ இருந்து வந்த விளாட்டுக்கு நம்பால் இன்னைக்கு அடிமையாகி அதுக்கு எத்தனை கோடி செலவாகிக்கிட்டு இருக்குது அந்த கிரிக்கெட்டை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் நேரத்தை செலவழிக்கிறான் அதில் வரக்கூடிய அந்த விளம்பரத்தினால் எத்தனை பொருள்கள் வந்து ஆகுது பார்க்குறது இல்லையா அது என்ன விளையாட்டாக கிராமத்தில் டிவியில் ரெண்டு பேர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்குது ஒரு ஆள் பந்து ஏரிய வந்தவர் பந்தை கையில் வச்சுக்கிட்டு புளிச்சு புளிச்சுன்னு அதில் எச்சியை துப்புறாரு அந்த பந்தில் அப்படி குழப்பி முன்னால் ரெண்டு இங்கேன ரெண்டு எழுப்பு பின்னால் ரெண்டு எழுப்பு கேட்குறேன் ஏன்டா பந்துல போய் எச்சி துப்புறாரு அம்புடு பெரிய மைதானத்தில் துப்புறதுக்கு ஒரு டப்பா வைக்கவானா வேணா பின்னா அவர் எங்கே போய் துப்புவாரு இவ்வளவு விவரமாக பார்த்துக்கிட்டு இருக்குது பாரு பிரிக்கிட்ட இன்னொருத்தர் ஆறு ரன் எடுத்தோன்னே இப்படி கையை காமிக்கிறார் நடுவில் ஒரு கிழமை இங்கேருந்து டிவியில் விளங்காத ஆளு பார்க்குது அவ்வளோ நேரமாக அந்த பெரியவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு விட மாட்டேங்கிறாங்க பாவன் சக்கரவியாதிக்காரர் போல இருக்கு அனுப்பிடுங்கயா சீக்கிரம் மைதானம் நாரி போயிட போகுது அப்படிங்க விளங்காமே இந்த விளையாட்டை பார்க்குற அளவுக்கு நம்ம நாட்டில் எப்படி என்ன பொருளை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் அது யார் தயாரித்து அனுப்புகிறா இப்போ நம்ம கொடுக்குற அந்த பொருளுக்காக கொடுக்குற காசு யாருக்கு போய் சேருது அந்த லாபத்தை யார் அனுபவிக்கிறா தெரிஞ்சுக்காம இன்னைக்கு வாங்கிக்கிட்டு இருக்கோம் பல பொருளை இது யார் தெஞ்சது சுதந்திரத்தினுடைய கனியாது ஏதோ ஒரு வகையில் மறைமுகமாக நம்ம அடிமை ஆகிக்கிட்டு இருக்கோமே இதை எப்படி ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சிட்டோம்னு சொல்ல முடியும் சீனாவின் துயரம் என்று அழைக்கப்பட்ட அந்த மஞ்சளாரை கூட துயரத்தை மகிழ்ச்சியாக மாற்றின நாடு சீனா ஏன் பாகிஸ்தானை இலங்கையை மட்டும் பார்த்து அடிச்சிட்டு கிடக்கிறாங்க அடிச்சிட்டு கிடக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க கொஞ்சம் தள்ளி சீனாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பார்வையவே விசாலமாக்கி அப்படி கொண்டு போய் நிப்பாட்டிட்டார் ஆனந்த சுதந்திரம் இந்த நாட்டில் அடையவில்லை கனவு அப்படின்ட்டார் இனி அடைந்து விட்டோம் அப்படின்னு பேசுகிற கட்சி இப்போ ஆஸ்பத்திரியில் கோமா ஸ்டேஜில் இருக்கு ஆஃப் 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 அப்படியே வெறும் காற்று அப்படியே குப்பு குப்பு குப்புன்னு வந்துகிட்டு இருக்கு இனி அதுக்கு ஆக்சிஜன் அந்த இதை பொனலை வா மேலே போட்டு அதுக்கு எல்லாம் கொடுத்து இனி அதை பொழைக்க வைக்கணும் ஆனந்த சுதந்திரத்தை அடைந்து விட்டோம் அப்படிங்கிற அணிக்கு வாங்க கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்களே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத என்று சங்கே முழங்கு ஒரு காலத்தில் திண்டுக்கல்னால் உடனே பூட்டு தான் ஞாபகம் வரும் இப்போ திண்டுக்கல்னால் லியோனி தான் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு இந்த இந்தியாவையும் தாண்டி கடல் எல்லைகளையும் தாண்டி வாயில நாங்கள் சிரிக்கவே மாட்டோம்னு பூட்டு போட்டுக்கிட்டு இருந்தவளையெல்லாம் சிரிக்க வைத்த இந்த பட்டிமன்றத்தினுடைய நடுவர் அருமை நண்பர் லியோனி அவர்களே இப்போ பழைய பிரதமருக்கு எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க இல்லை இல்லை அவரே உங்கள்கிட்ட பேசியிருந்தார சிரிச்சிருப்பாருன்னு சொல்ல வர்றேன் எனக்கு இந்திய தெரிஞ்சிருந்தா அந்த முயற்சியில் இறங்கியிருக்கேன் என்னுடைய அணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் முத்துநலன் அவர்களே எதிரணியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கவிஞர் என்னுடைய பிரியத்துக்குரிய எதிரி நந்தலாலா அவர்களே அது என்ன பிரியத்துக்குரிய எதிரி நாங்கள் எங்களுடைய அணி அவ்வளவு பண்பான அணி நடுவர் அவர்களே அருமையான கவிஞரும் மோசமான பேச்சாளரும் ஆகிய கவிஞர் ஜிவி அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அவர்களே நீங்கள் நந்தலாளா பேசினவுடனே எங்கு அணி கோமாவில் இருக்கின்றிய நடுவர் அவர்கள் நீங்கள் வந்து தராசு மாதிரி நேராக நிற்கணும் ஜெயின் கமிஷன் மாதிரி அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு இடைக்கால அறிக்கைன்னு எதையாவது தாக்கல் பண்ணி ஒழப்பிடாதீங்க கடைசி வரைக்கும் இருந்து பொறுமையாக கேட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று மிகுந்த பணியோடு உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே அது கூட என்னை அடி வாங்கி வைக்கணும் முடிவு பண்ணியாச்சு இல்ல இல்ல என்னை ஜெயினை ஒப்பிடுறாரு பாத்தீங்களா இல்ல இல்ல உணர்ச்சி வசப்படுறாதீங்கன்னு சொன்ன வேற ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே ஒரு கவிஞன் சொன்னான் நந்தலாலா மாதிரி எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது வெள்ளக்காரன் நம்மள சுதந்திரத்துக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனான்ல அதுல ஒரு வரிய சேர்த்திருப்பான் போல தெரியுது இந்திய மக்கள் அனைவருக்கும் விடுதலை நந்தலாலா ஜீவிங்க ரெண்டு பேரையும் தவிர பாக்கி எல்லாருக்கும் விடுதலை நம்ம நாட்டுக்கு விடுதலை வாங்கினதே தெரியாம ரெண்டு பேர் இன்னமும் இருக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அது மட்டும் இல்லை இப்படித்தான் நந்தலாளா மாதிரி ஒரு கவிஞர் சொன்னான் நள்ளிரவில் வாங்கினோம் இன்னும் விடியவே இல்லை அப்படின்னு ஒரு கவிஞர் அவநம்பிக்கையோடு கேட்டான் இன்னொரு கவிஞர் மேலேயே போனான் இவன் இங்கே பகல்ல வாங்கினா மட்டும் என்ன தெரியாது கிழிச்சிருக்க போகிறாங்க இன்னொரு கவிஞர் நம்பிக்கையோடு கேட்டான் எங்கள் முத்துணவை மாதிரி பொழுது விடிஞ்சு நேராக மாச்சு போர்வைக்குள்ள என்ன முழக்கம்னு கேட்டான் ஒரு கவிஞர் என்ன தெரியுமா இந்த சுதந்திர பொழுது விடிந்திருக்கிறது ஆனால் நந்தலாளாவும் ஜீவியும் போர்வை இழுத்து போத்திக்கிட்டு இன்னும் விடியவே இல்லை விடியவே இல்லைன்னு விடியா மூஞ்சி மாதிரி பேசுறது எந்த வகையிலும் சரியில்லை சுதந்திரத்தின் பொழுது விடிந்திருக்கிறது என்பதை அவருக்கு நீங்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்ல வேண்டும் என்று நடுவரை நான் மிகுந்த பணிபோடு கேட்டுக்கொள்கிறேன் அவ நம்பிக்கையை பார்த்து நான் நொந்து போயிட்டேன் நந்தலாளா அப்படி நொந்தலாளா ஆகலாமா ஒரு நம்பிக்கையோடு இருக்க வேண்டாமா அது மட்டும் இல்ல நடுவர் அவர்களே நீங்க பேசுறப்ப சொன்னீங்க நம் மாளு சில பேர் குற்றாலத்தில் போய் குளிச்சுட்டு இதுதாண்ட ஆனந்தம்னு நினைக்கிறாங்கன்னு நடுவர் அவர்களே இதுலேயே அந்த சுதந்திரத்தினுடைய பெருமையை நான் சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் சொன்னீங்களே குற்றாலம் இதே குற்றாலத்தில் நம்மை வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்த பொழுது ஒரு போர்டு கட்டப்பட்டிருந்துச்சு இன்னைக்கு கூட பழத்தோட்ட அறிவின்னு ஒரு அறிவில மட்டும்தான் எல்லாரும் குளிக்கக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க அதையும் கூட இப்போ எடுத்தாச்சு மனுஷனாக பிறந்த யாரும் ஜாதி மத இன வித்தியாசமின்றி குற்றாலத்துக்கு சென்று குளிக்கலாம் நீங்களும் குளிக்கலாம் நானும் குளிக்கலாம் யாரும் குளிக்கலாம் யாரும் தடையில்லை ஆனால் இதே குற்றாலத்து அறிவிக்கும் முன்னால் அடிமை இந்தியாவில் ஒரு அறிவிப்பு இருந்தது நடுவர்களே உங்களுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வர விரும்புகிறேன் என்ன அறிவிப்பு தெரியுமா இந்த அறிவியில் இந்தியர்களும் நாய்களும் குளிக்க அனுமதி இல்லை என்கிற அறிவிப்பு இருந்தது அப்படி இருந்த அடிமை இந்தியாவில் நாம் எப்படி இருந்தோம் என்று தெரிந்திருந்தால்தான் நாம் அனுபவிக்கிற சுதந்திரத்தினுடைய அருமை நமக்கு தெரியும் என்பதை அந்த அணிக்கு நீங்கள் அழுத்தந்திருத்தமாக சொல்ல வேண்டும் இந்த சுதந்திரம் என்ன சாதாரண சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விடுதலையை இன்றைக்கு கிடைத்திருக்கிறோம் அதையே கூட இல்லைன்னு சொன்னால் அவங்கள என்ன பண்ணுறதுன்னு எனக்கே புரியலை நீங்க தான் பார்த்து முடிவு எடுக்கணும் அது மட்டும் இல்லை நீங்க கூட தேர்தல் சொன்னீங்க நீங்க இந்த உள்ளாட்சி தேர்தலில் உங்க வீட்டு வாசலையோட ரம்பத்தை போட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி இந்த தேர்தலையே ஒரு மாதிரி லந்தடிச்சு விட்டீங்க அது என்ன சாதாரண விஷயம் நான் நினைக்கிறீங்க ஒரு காலத்தில் வாக்கு போடுற உரிமையே கிடையாது ஒரு காலத்தில் குடவோள முறைன்னு இருந்தது அதை கூட சில பேர் பெருமையாக சொல்கிறாங்க அந்த குடவோலையில் உங்க பேர் எங்க பேரெல்லாம் என்ன சேர்த்து போட்டு கொடுக்க மாட்டாங்க எவன்ட்ட சொத்து இருக்கோ அவன் பேரை மட்டும்தான் எழுதி போட்டு குளுக்குவாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாரும் வாக்கு போடலாம் ஜனாதிபதி கே ஆர் நாராயணனுக்கும் ஒரு வாக்கு தான் நமக்கும் ஒரு வாக்கு தான் இந்த வாக்கை பெறுவதற்கு இந்த ஓட்டை பெறுவதற்கு ஒரு மிகப்பெரிய விலையை நாம் கொடுக்க வேண்டியிருந்தது இன்னைக்கு இன்னைக்கு தேர்தல் வந்துச்சுன்னா எவ்வளோ அற்புதமாக இருக்கு தேர்தல் வந்து அது கூட நம்ம நந்தலாலா சொன்னார் தெரியாது ராமசாமி மாதிரி ஜனநாயகம் பாஸ் ஆகிட்டே இருக்குன்னு நந்தலாலா ஒரு விஷயத்தை சொல்றேன் நம்ம இந்திய மக்களை பார்த்தா தெரியாது ராமசாமி மாதிரி தெரியும் ஆனால் அந்த தெரியாது ராமசாமியும் குப்புச்சாமியும் அந்த மற்ற பல சாமிகளும் சேர்ந்து குத்துனாங்கன்னு வைங்களேன் எங்கள் முத்துநிலவன் சொன்னது மாதிரி பல சாம்ராஜ்யங்களையே நான் நிரந்தரமானவர்கள் அசைக்க முடியாது ஆட்ட முடியாது என்று சொன்னவர்கள் எல்லாம் தூக்கி டபக்குன்னு செட்டை கவுக்குற மாதிரி கவுக்குற அப்பாவி இந்தியர்கள் தான் ஜனநாயகத்தின் வலிமையே என்பதை அவர்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் சாதாரணமாக உள்ளாட்சி அட்ரலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு சின்ன வந்து துப்பாக்கியாக இருக்கும் இன்னொருத்தருக்கு கொக்கா இருக்கும் ஒன்னே அவர் சொல்வார் கொக்கை சுட வந்த சின்னம் துப்பாக்கி உடனே இவருக்கு பூசணிக்காய் சின்னமா இருக்கும் அவருக்கு ரோடு ரோலரா இருக்கும் பூசணிக்காயை தூக்கி போட்டு அரைக்கும் சின்னம் ரோடு ரோலர் இப்படி மக்கள் ஒரு தேர்தலையே ஒரு மக்கள் திருவிழா மாதிரி இன்னைக்கு மாத்திட்டாங்க அது மட்டுமா நடுவர் அவர்களே சுதந்திரத்தினுடைய பெருமையை நீங்க எண்ணி பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல கவிஞன் சொன்னா மாகவி பாரதி காற்றில் ஏறி விண்ணையும் சாடுவோம் காதர் பெண்டிற் கடைக்கன் பார்வையில்லாம் ஆனால் இன்றைக்கு ஒரு இந்திய பெண்மணி காற்றிலேரி கல்பனா சாவ்லா என்கிற இந்திய பெண்மணி காற்றில் ஏறி விண்ணையும் சாடுகிறாள் என்றால் இதுவெல்லாம் ஆனந்த சுதந்திரத்தின் அர்த்தம் நடுவர்களே இது சாதாரண விஷயமா அடுப்பங்கரையினுடைய எல்லை விதிக்கப்பட்டு அதை தாண்டக்கூடாது என்று கெடு விதிக்கப்பட்டிருந்த பெண்கள் இன்றைக்கு இந்திய பெண் சாதாரண பிளஸ் டூ எக்ஸாம் வந்தா பாருங்க டென்த் எக்ஸாம் வந்தால் பாருங்கள் நம்ம பிள்ளைங்க ஒரு காலத்தில் படிக்கவே விடாமல் இம்சம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த சுதந்திர இந்தியாவில் ஒவ்வொரு தர தேர்வு வருகிற பொழுதும் கம்பீரமாக ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரையும் தினத்தஞ்சில் பத்திரிகையில் போடுறாங்க என்ன தெரியுமா மாணவிகள் அதிக சதவீதம் தேர்ச்சி அந்த அணிக்கு நீங்கள் சொல்லணும் இது சாதாரண விஷயம் இல்லை இந்த பெண்கள் காலம் காலமாக ஒடுக்கப்பட்டிருந்த பெண்கள் பாலி விவாகம் மூணு வயசு ரெண்டு வயசு இடுப்பில் இருக்க குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு நாட்டில் இன்னைக்கு ஆட்டோவில் அழகாக எழுதியிருக்காங்க பெண்ணின் திருமண வயசு இருபத்தொன்று அதுக்குள்ளே பண்ணாத என்று பெண்களுக்கு பல உரிமைகள் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லை இந்த ஜனநாயகத்தின் வலிமை தேர்தலை பற்றி நம்ம நந்தலாலா ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிட்டார் இந்திய நாட்டு மக்களை பற்றி ஆனால் அவர்கள் கையில் இருக்கிற வாக்கு இதையெல்லாம் சாதிக்கும் தெரியுமா பெரிய பெரிய ஆளுகளை எல்லாம் உருட்டி விடும் ஒரு காலத்தில் கோர்ட்டை திறந்து வச்ச பிரதமரே இன்றைக்கி அங்கேயே போய் பெயில் கேட்டு நிற்கிறார் இதெல்லாம் சாதாரண விஷயமா இதை விட கொடுமை என்னென்னா நம்ம இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் தரக்கூடாதுன்னு சர்ச்சையில் சொன்னதை நந்தலாலா சொல்கிறார் தேசபக்தியை நான் சந்தேகிக்கல ஆனா சர்ச்சையில் சொன்னதை இப்ப சொல்லலாம் ஐயா அவன் நம்மளை இப்படியே அமுக்கி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லிட்டு போனான் ஆனா இந்த இதே பிரிட்டிஷ்கார இங்கே நம்ம பெரிய நாத்தமா இருக்காது வேணா ஒண்ணு சொல்லலாம் வெளிநாட்டு உள்ளூர் நாத்தம் அவ்வளவுதான் நாத்தம் எல்லா இடத்துலயும் இருக்கும் நாத்தத்தை பார்த்து ஐயோ அப்பா எல்லாம் நாரி போச்சுன்னு சொல்லக்கூடாது இதை தாண்டி இந்தியாவிலே மணக்கிற பல விஷயங்கள் இருக்கு நந்தலாள மனத்தையும் நுகர கற்றுக்கொள்ளணும் சும்மா அதை மட்டுமே பாத்துட்டு ஐயோ அப்பான்னு கதறதுல லாபமே இல்லை நாட்டுடைய மக்கள் எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க இன்னைக்கு கூட உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் ஒரு திருமணம் நடந்தது திருமணத்துக்குள்ளே உள்ள அதுக்குள்ள விரும்பியெல்லாம் போக விரும்பல ஊரே பார்த்து வியந்த திருமணம் அப்படியே பெரிய திருமணங்கள் நடந்துச்சு மந்திரிகள் எல்லாம் சாம்பார் சட்டியை தூக்கிட்டு போனாங்க அப்படி ஒரு திருமணம் நடந்துச்சு ஆனா இப்போ ஒரு திருமணம் நடந்திருக்கு சமீப காலத்துல கடலூர்ல பத்மினிங்கிற ஒரு பெண் சும்மா சொல்லுங்க வளர்ப்பு மையம் திருமணம் நீங்க எல்லாத்தையும் தெரிஞ்ச கதையாச்சு நீங்க ஆட்சி மாறன உடனே தெரியுது எனக்கு இந்த பழைய பயம் இன்னும் போகலை ஏன்னா எதையாவது சொன்னா ஆட்டோ பின்னால வந்துருவோம் பயமா இருக்கு நடுவேர்களே ஆட்சி மாறினவர்கள் நீங்க துணிச்சிட்டேன்னு தெரியுது இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடியே பேசிட்டேன் அவ்வளவு சுதந்திரமா இருக்கீங்க நீங்க கோமாவில் இருந்து எங்க பக்கம் வந்திருக்கிறீங்க சுதந்திரமா நீங்க எப்பவுமே இருந்திருக்கீங்க நடுவரவர்களே வளப்பு மகன் திருமணம் அதுல அமைச்சர்கள் சாம்பார் எல்லாம் தூக்கிட்டு ஓனாங்க பல பேர் வந்தாங்க பத்திரிகைகள்லாம் எழுதினுச்சு நமக்கு தெரிஞ்சு ஒரு மனைவியை கூட முன்னாள் மனைவின்னு சொல்லிடுவாங்க நம்ம கேட்டுருக்கோம் ஒரு மகனை முன்னாள் மகன்ட்டாங்க இதெல்லாம் நம்ம நாட்டில் நடந்துச்சு இது சொல்ல வச்சது எது அவர் சொன்னார்ல ராமசாமி ராமசாமின்னு அந்த அப்பாவி ராமசாமி தான் இப்படியெல்லாம் சொல்ல வச்சா மறந்துடாதீங்க நடுவர்களே எங்க ராமசாமியை சாதாரணமாக நினைக்காதியே அது மட்டும் இல்ல இப்போ நான் சொன்னேன்ல கடலூரில் ஒரு பொண்ணுக்கு திருமணம் நடந்தது அது வளப்பு மகன் திருமணம் இந்த பொண்ணு வந்து ஒரு போலீஸ்காரர்களால் மிக கொடூரமான கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு திருமணம் அனைத்து கட்சியினரும் வந்து கடலூர் நகரமே அந்த வளர்ப்பு மகன் திருமணத்திலே ஆடம்பரம் இருந்தது கண்ணீரோடு நெகிழ்வோடு பத்மினியையும் தனசிங் என்கிற அந்த வாழ்த்தி இருக்கிறார்களே இதுவல்லவா ஆனந்த சுதந்திரத்தினுடைய பெருமை ஆனந்தத்தை நல்ல நிலையில் தேடக்கூடாது நல்ல விஷயங்களையும் தேட நாளா இதுவெல்லாம் மாணவத்தின் அர்த்தம் இதுவெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை சுதந்திர இந்தியாவினுடைய மாண்பு அது மட்டுமா ஒரு சாமியார் இருந்தார் நம்ம நாட்டில் தெரியும் உங்களுக்கு பயங்கரமா வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறது அதுல இருந்து பயங்கரமா ரீல் ஓட்டிக்கிட்டு இருந்தாரு அந்த சாமியாரு நடுவர் நல்லா சொன்னாரு சாமியாரை பிடிச்சிட்டு உள்ள போகும்போது அவர் சொல்லிட்டு போனாரு நான் ஒரு இந்துங்கிறதுனால பிடிச்சிட்டாங்க கிறிஸ்துவர்னா விட்டுருப்பாங்கன்னு அவர் சொல்லி வாய் முடல இங்க ஒரு ஆள் மாட்டினாரு இதுல போலிசாமியார்ல நம்ம நாட்டினுடைய மாண்பை நீங்க புரிஞ்சுக்கணும் விவேகானந்தர் போன்ற உயர்ந்த ஞானிகளை மதிக்கிற தேசம் அன்னை தரசாவையும் மதிக்கும் இதுக்கு மத வேறுபாடு கிடையாது சேவைக்கு அன்னை தெரசாவுக்கு ஒரு உலக மரியாதையை கொடுத்தது இந்திய தேசம் விவேகானந்தனுக்கு நிகழாக மதிக்கப்பட்ட அந்த அன்னையை நம்ம மதிக்கிறோம் ஆனால் சாமியாருக்கு மதம் என்ன இருக்கு அந்த சாமியார் பயங்கரமாக டெயிலி விட்டார் வாயிலிருந்து லிங்கத்தை எடுக்கிறேன் அப்படின்னு அந்த ஆனால் பா ஒரு ஜாமீன் எடுக்கவே முடியல கடைசி வரைக்கும் போராடி 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 கடைசியாக பார்த்தா அந்த பெரிய அழகிய முடிய இழந்துட்டார் மன்னர்கள் முடி இழந்தது பெரிய விஷயம்ல நடுவர்களே ஒரு சாமியார் முடி இழந்தார் பாருங்க அதுதான் பெரிய விஷயம் அந்த நீதித்துறையை துறையே இவ்வளவு வல்லமையான நீதி துறை எது நடுவர் அவர்களே ஆனந்த சுதந்திரத்தின் அர்த்தம் இல்லையா முடிய முடி எழந்துட்டார் அவரே தெரியாது அவங்களுக்கு அதுக்கு பிறகு போட்ட போடவே இல்ல பேப்பர்ல வேணாம்ட்டாராம் இபிரேம ஆனந்த யாரனு கேட்றாங்கன்னு வேணாம்ட்டாங்க பாக்கணும்னா ஆசையா இருக்கு ஐயா நீங்க வேணா போயிட்டு வாங்க அங்கதா போனாதான் பார்க்க முடியும் இவர் என்ன என்னைய லிங்கே எடுத்து அனுப்பிறார் போல சரி அவர் உள்ள போய் உள்ளே உட்காந்துருக்காரு அங்கே போனாலும் இம்ச தாங்க மாட்டேன் கொஞ்சம் யூதி கொடுக்க சாமி அப்படின்னு அவரே நொந்துக்கிறார் ஏ வெளியே கொடுத்துதான்டா இங்கே வந்திருக்கேன் இங்கே இங்கே கொடுத்தாண்டா எங்கே கொண்டு போம் என்னே தெரியாது விட்டுருங்கடான்னு கதறாரு இப்படியெல்லாம் கதற வச்சது எது நடுவர்களே மூட நம்பிக்கை மலிந்திருந்த தேசம் ஒரு காலத்தில் உங்களுக்கு தெரியும் பாம்புன்னா படையும் நடுங்கும்பாங்க இன்னைக்கு பாருங்க பாம்புனா படையமாக நடுங்குது படம் தான் எடுக்கிறாங்க பாம்பு படம் நீங்கள் வந்து பாம்பு படம் எடுக்கிறது பெரிய விஷயமே இல்லை ஒரு செட்டு பாம்பை வச்சே படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பா ஒரு படத்தில் பாம்பு டைப்பெல்லாம் அடிக்குது இதே ரீதியில் போனால் பாம்பெல்லாம் அப்ளிகேஷன் போடும் போடும்போது டைப்பிஸ்ட் வேலைக்கு கல்யாணம் புற பள்ளி அணைக்குது ஆனால் ஒரு விஷயத்தை நான் உங்கள்ட்ட ரகசியத்தை மட்டும் உங்களுக்கு மட்டும் சொல்கிறேன் நடுவர் அவர்களே மக்களுக்கும் சேர்த்தே சொல்கிறேன் பாம்புக்கு நம்ம தான் பாம்புன்னு பேர் வச்சுருக்கமே தவிர பாம்புக்கு பாம்புன்னு பேர் இருக்கிறது அந்த பாம்புக்கே தெரியாது நான் இப்படி ஒரு தத்துவத்தை என் வாழ்க்கையில் கேள்விப்பட்டதில்லை இப்படி போல தத்துவ பலம் வாய்ந்த அணி எங்கள் அணி தான் நடுவர் அவர்களே அந்த பாம்பு கடிச்சது வைங்கள ஒரு காலத்தில் ஐயோ அப்பான்னு ஊரே கூட்டிடுவாங்க ஆனால் இப்போ ஒரு ப்ளஸ் டூ பையன் பதறவே மாட்டான் பாம்பு தானே டோன்ட் வரி முஸ்தபா அப்படின்ட்டு ஒரு பிளேட் எடுத்து அந்த கடித்த இடத்துல லேசாக கீறிட்டு ஒரு கட்டை போட்டுக்கிட்டு நேராக போயிடுறான் எங்கள் ஆஸ்பத்திரிக்கு மூடநம்பிக்கை தகர்ந்து இருக்குது அவர்களே அது மட்டும் இல்லை உங்கள் காலத்தில் உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு டிவி பிள்ளைங்க கூட கிரிக்கெட்டை பற்றி சொன்னீங்க எங்கள் வீட்ல ஒரு ஒன்றரை வயசு பையன் ஒரு ரெண்டு வயசுதான் தான் இருக்கும் அவன் சொல்கிறான் நடுவர்கள் டிவியை பார்த்துட்டு மாப்பிள்ளை என் லைஃப்பில் இப்படி ஒரு மேட்சை நான் பார்த்ததே இல்லைடா அந்த சனியனுக்கு வயசே ஒன்றாடி தான் இருக்கு ரெண்டு வயசு தான் ஆகுது என்னமோ ஒரு நானூறு ஐநூறு மேட்ச்சு பார்த்த மாதிரி அது சொல்லுது நான் ஏன் லைஃப்ல இப்படி ஒரு மேட்ச்சை பார்த்ததே இல்லைன்னு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க நடுவர்களே உங்க காலத்தில் நீ கிட்டி போலத்தான் பார்க்க பார்த்தது உண்டா கிட்டிப்புள் விளையாண்ட கை இல்லாம இன்றைக்கு கம்ப்யூட்டரோடு விளையாடுறது நடுவரவர்களே விளையாட்டு விளையாண்ட கோழி குண்டு இதெல்லாம் இப்ப சொல்லாதீங்க இப்ப இருக்க பயலு உங்க உங்க பொண்ணை பார்த்து சிரிக்கும் இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு இன்னைக்கு இருக்கிற பயலுக்கு அட்வான்ஸா போயிட்டாங்க நடுவர் எவ்வளவு சாமர்த்தியமா இருக்காங்க எவ்வளவு கம்ப்யூட்டரோடு விளையாடுறாங்க அவங்கள்ட்ட பேசவே பயமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறப்ப இந்த காந்தியம்மா நேரும்மா அப்படி கேள்வி கேட்டு பயங்கரமா கன்வியூன்ஸ் பண்ணிடுவாங்க காந்தியுடைய அம்மா புட்லி பாய்னு ஒரு புள்ள படிச்சிருச்சு காந்தியின் அம்மா பேர் புட்லி பாய் புட்லி பாய் புட்லி பாய்னு வாத்தியார் எழுதி புட்டு புள்ளியை கேட்டார் காந்தியின் அம்மா வேறே கூறு அப்படின்னு அதுக்கு இந்த புட்லி மருந்து போச்சு இட்லி மட்டும் ஞாபகம் வந்துருச்சு காந்தியின் அம்மா வயிறு இட்லி கொண்டான் அப்படின்னுச்சு பட்டுன்னு போட்டு உட்கார வச்சுட்டார் வாத்தியார் இது ஒரு காலத்தில் நமக்கு தெரிஞ்ச பொது அறிவு ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயில கரெக்டாக சொல்கிறாங்க இவர் பிரதமரை நாளை காலையில் இருக்க மாட்டார் போல் அவ்வளவு தகவல் அறிவோடு நம்மால் இருக்காங்க ருமேனிய ஜனாதிபதி நம்ம நாட்டு ஜனாதிபதி கடைக்கு சரியா தெரியாது ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டு ஜனாதிபதி வரையும் கரெக்டாக நம்ம புள்ள சொல்லுது இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுடைய ஐக்கு விஞ்ஞான அறிவு மிக வெகுவாக வளர்ந்துருக்கிறது அது மட்டும் இல்ல அடிமை இந்தியாவை ஒரு பிச்சை பாத்திரம் போல வெள்ளைக்காரர்கள் போட்டுவிட்டு போனார்கள் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய விஞ்ஞானிகள் இந்திய விஞ்ஞானிகளுடைய தேசபக்தியை யாரும் குறை கூற முடியாது ஒரு கஸ்தூரி ரங்கன் ராமேஸ்வரத்தில் ஒரு திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு அப்துல் கலாம் இன்றைக்கு உலகத்தில் விண்வெளி விஞ்ஞானத்தில் மற்ற நாடுகள் பார்த்து பொறாமைப்படுகிற அளவுக்கு இந்த நாடு உயர்ந்திருக்கிறது என்றால் இது ஒரு சாதனை இல்லையா இதை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க நடுவர் அந்த அணிக்கு நீங்க சொல்லணும் இன்றைக்கு அப்துல் கலாம் சில பேர் கூட சொல்லுவாங்க கான்வென்ட்ல படிச்சாதான் புள்ள வரும்னு அல்லது அதுபோல ஆங்கிலத்தில் படிச்சாதான் பெரிய அறிவுன்னு ஒரு சாதாரண திண்ணை பள்ளிக்கூடத்தில் தமிழ் வழியில் படித்த ஒரு அப்துல் கலாம் என்கிற தமிழன் இன்றைக்கு உலகம் பார்த்து அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஒரு சாதனையை சாதித்திருக்கிறான் அந்த வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு சுதந்திர இந்தியாவில் தான் கிடைத்திருக்கிறது அது மட்டும் இல்லை நடுவர் உங்களுக்கு தெரியும் அடிமை இந்தியாவில் ஏராளமான பஞ்சம் சித்தார்த்தி விரத பஞ்சம் நல்லதங்கால் வந்து குழந்தைகளை உள்ள போட்ட பஞ்சமும் ஏராளமான பஞ்சம் பாரதி கூட பஞ்சமோ பஞ்சமென்றே பரிதவித்துன்னு போய் பாடினாரு நீங்கள் வந்து சில பட்டினி சாவுகள் சில சின்ன சின்ன துயரங்கள் இருக்கலாம் ஆனால் சுதந்திர ஐம்பது வருட சுதந்திர இந்தியாவில் எங்கேயாவது ஒரு பெரிய பஞ்சத்தை நார் சந்தித்திருக்கிறதா அது மட்டுமல்ல பாரதி பாண்டா முப்பது கோடி முகமுடையால்னு இன்னைக்கு தொண்ணூறு கோடி முகமுடையால் இந்திய தாய் இதுவே கூட இந்தியா ஆனந்த மார்க்கறது ஒரு அடையாளம் தான் ஆனா தொண்ணூறு கோடியாக இருந்தாலும் கூட உணவு உற்பத்தியில் ஒரு பஞ்சத்தை தவிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய உணவு உற்பத்தி வளர்ந்திருக்கிறது என்றால் இந்த நாட்டு விவசாயி தேசபக்தியோடு உழைப்பதனுடைய அடையாளம் இது இல்லையா அதுவெல்லாம் இல்லைன்னு என்ன நியாயம்னே எனக்கு புரியல அது மட்டும் இல்ல இந்த அரசியல் சுதந்திரம் இருக்கு இது ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு கிடைத்தது அதனுடைய பெருமையை இவர்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க சாதாரண ஒரு காலத்தில் இன்னைக்கு ஒரு இன்னைக்கு வந்து பரிசு கொடுக்குற விஷயம் ஆயிடுச்சு அங்கங்கே உடனே பார்த்தால் அம்மாவை உடனே பார்த்தால் ஆயிரம் ரூபாய் பரிசுங்கிறாங்க நான் சொல்றது அம்மாவை தான் சொல்கிறேன் நீ வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க பெரியம்மா அதுவும் பெரியம்மாவை பார்த்தா உடனே பரிசுங்கிறாங்க இன்னைக்கு ஏன்னா பெரியம்மா இப்ப இல்லவே இல்லை அம்மாவை சர்வசாரணமா பார்க்குறோம்ல இன்றைக்கு போலியோ என்று சொல்லப்படுகிற இளம்பிள்ளைவாத நோயை இந்தியாவிலே இருந்து முற்றாக ஒழித்து கட்டுவதற்கான நடவடிக்கைகள் துவங்கி இருக்கின்றன இன்னும் சொல்லப்போனால் எதிர்கால இந்தியாவில் பல நோய்கள் கடந்த கால வரலாறையை விடும் என்கிற அளவுக்கு சுகாதாரத்துறையில் இந்தியா முன்னேறியிருக்கிறது அது மட்டும் இல்லை அவர் பேசுகிற பொழுது சொன்னார் சில ஊழல் அரசியல்வாதிகள்லாம் சொல்லி நாடே ஊழல் ஆகி போச்சுன்னு அது மட்டும் இல்லை அவர் பேசுகிற பொழுது சொன்னார் சில ஊழல் அரசியல்வாதிகள்லாம் சொல்லி நாடே ஊழல் ஆகி போச்சுன்னு நடுவர் அவர்களே ஒரு பக்கம் மட்டும் பார்க்கக்கூடாது இது ஊழல் இருக்கா இருக்கு இந்த ஊழல் இந்தியாவில் இல்லை உலகம் முழுவதும் இருக்கு ஆனால் இந்தியாவிலேயே கூட சில இடங்களில் ஊழல் கரையே படாத பல மாநிலங்கள் இருக்கிறது பல தலைவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் இந்த மன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆனால் இதே இந்தியாவில் ஒரு மாநிலத்தில் இருபது ஆண்டுகளாக ஒரு மனிதர் எந்த லஞ்ச ஊழல் கரையும் படாமல் இருக்க முடிகிறது என்பதையும் அதற்கு அடுத்த மாநிலமாகிய திரிபுராவில் ஒரு முதல்வர் இன்னைக்குனாவே ஒரு மாதிரி ஆகி போச்சு அந்த முதல்வரும் பதவியை விட்டு வெளியே போகிற பொழுது ரெண்டே ரெண்டு சுட் கேசூட போனார் அது உள்ள ஒன்றும் மந்திரி பதவியோ அல்லது வேற ஒன்றும் இல்லை அவர் பயன்படுத்திய கதர் வேஷ்டியும் படித்த புத்தகங்களுமாக போய் தினமணி பத்திரிகையே அதிசயம் ஆனால் உண்மை என்று எழுதுகிற மாதிரி தலைவர்களும் இதே இந்தியாவில் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இயக்கங்களும் இருந்திருக்கிறது என்பதை அந்த எதிரணியே மறந்து போய் இந்த மாட்டு புண்ணாக்கத்தின்களா பார்த்து ஏன் நொந்து போகுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க அந்த மாட்டை மட்டும் பார்க்காதீங்க மனுஷங்களையும் பாருங்க இன்னைக்கு கூட அவர் தீண்டாமை கொடுமை ஒரு அரசு வந்திருக்கு என்னன்னா ஏழாயிரம் கிராமங்களில் இன்னமும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி டீ கிளாஸ் வைக்கப்படுகிறது உண்மை எல்லோரும் மனித சமூகமே விற்கப்பட வேண்டிய ஒரு உண்மை ஆனால் நடுவர் அவர்களே அடிமை இந்தியாவில் எல்லா கிராமங்களிலும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனியாக கிளாஸ் இருந்தது அது ஏழாயிரமாக குறைந்திருக்கிறது குறித்து எனக்கு ஒன்றும் மகிழ்ச்சி இல்லை ஆனால் ஒரு இது சாத்தியமாக இருக்கிறது என்பதையும் இந்த மன்றம் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று நான் மிகுந்த தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்னுடைய தலைவர் முத்திரடன் பேசுகிற பொழுது அம்பேத்கரை எப்படி அந்த ஆசிரியர் கையால் அடிக்காமல் கையால் அடித்தால் குச்சி வழியா தீட்டு பாஸ் அந்த ஆகிருந்தாரு அவ்வளவு இருந்திருக்காங்க ஆனா இன்னைக்கு ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை ஒரு இந்தியாவின் முதல் குடிமகனாக ஏற்று இந்த பொன்விழா சுதந்திரத்தினுடைய சிறப்பு அல்லவா பொன்விழா சுதந்திரத்தை அந்த மூவர்ண கொடியை நடுவரவர்களே இந்த ஐந்தாயிரம் ஆண்டு தீண்டாமை கொடுமைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி மொத்த தேசமும் சேர்ந்து ஒருமனதாக ஒரு தாழ்த்தப்பட்ட குடிமகனை சேர்ந்த கே ஆர் நாராயணன் தேசத்தின் கொடியை ஏற்றுவது ஆனந்த சுதந்திரம் அடைந்திருக்கிறோம் என்பதனுடைய அடையாளம் என்பதை இந்த மாமன்றம் சேர்த்து பார்க்க வேண்டும் நீங்க கூட சொன்னீங்க ரம்பா வந்து பேட்டி எடுக்குது டிவிலேன்னு சில பேருக்கு தான் செய்வாங்க என்ன ரம்பாவுக்கும் வாகூசிக்கு என்ன என்ன சம்பந்தம் சுதந்திரத்துக்கும் என்ன ரம்பா என்ன வாவு சக்கல் கூட இருந்து புண்ணாக்கு புரிக்கிட்டே போச்சா பின்னால இல்ல ஆனா ரம்பா வாங்கி கொடுத்த சுதந்திரம் இல்ல நடுவர்களே பகத்சிங் வாங்கி கொடுத்த சுதந்திரம் மகாத்மா காந்தி வாங்கி கொடுத்த சுதந்திரம் ஆயிரம் ஆயிரம் பெயர் தெரியாத தியாகிகள் வாங்கி கொடுத்த சுதந்திர காற்று அவங்க நந்தன அளவுக்கு நான் உனக்கு சொல்லிக்கிறேன் காற்று இருக்கா இருக்கான்னு தேடக்கூடாது குடிச்சு இருட்டுல தள்ளனா தெரியும் ஒரு காற்று இல்லாத அறையில் இருக்கிற காற்றினுடைய சுதந்திரம் அந்த மகிமை தெரியும் அது போலதான் சுதந்திர நாட்டை இருந்துகிட்டு நீங்க யாரையும் பேசலாம் வெள்ளக்காரங்காலத்துல சேர்ந்து சுட்டே கொண்டிருப்பாங்க ஒன்னே நேரம் இது ஒன்னு இந்த அளவுக்கு பேச விட்டதே இந்த ஆனந்த சுதந்திர அலையாடம் தானே அது மட்டும் இல்ல மாவீரன் பகத்சிங் எப்படிப்பட்ட தியாகிகள் வாங்கி கொடுத்த சுதந்திரம் சுதந்திரம் என்ன ஈஸியா ஒண்ணுமே இல்லைங்கிற மாதிரி பேசுறீங்க மாவீரன் பகத்சிங் தூக்கு மேடை ஏறினான் பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் மூணு பேரும் தூக்கு மேடைக்கு போனார்கள் ஒரு பெரிய குற்றம் எல்லாம் ஒண்ணும் இல்லை பெரிய சுடுகாட்டில் அடிக்கல ஒண்ணும் இல்லை எங்க நாட்டை விட்டு வெளியே போட சொன்ன ஒரு குற்றம் தான் அதுக்காக உள்ள எவ்வளவு கம்பீரமான தேசபத்திரை கொண்டு வந்த நாடு பகத்சிங் தூக்கு மேடைக்கு போறான் கடைசி லெனினுடைய புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கான்

போர்க்களத்துக்கு போகிற சிங்கம் மாதிரி கம்பீரமாக ஜெய் ஹிந்த் என்கிற முழக்கத்தோடு பகத்சிங் மேடைக்கு போனான் அங்கே அவனை பார்த்து கேட்டார்கள் என்ன கேட்டார்கள்னா பகத்சிங் கடைசி ஆசை என்னன்னு பகத்சிங் சொன்னான் எல்லாரும் கேட்கற மாதிரி பகத்சிங் கேட்டாங்க அவன் போறப்ப சொல்ல எங்க அம்மா கூப்பிடுங்க பார்த்துட்டு போறோன்னு சொல்லலை ஒரேதான் சொன்னான் தயவுசெய்து நீ தூக்கிலே போடாதீர்கள் என்னையும் என்னுடைய தோழர்கள் சுகதேவையும் ராஜகுருவையும் தூக்கிலே போடாதீர்கள் ஏனென்றால் நாங்கள் கிரிமினல் குற்றவாளிகள் அல்ல இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய போராளிகள் எப்படி ஒரு போர்க்களத்திலே ஒரு வீரனுக்கு மரணம் நேருமோ அதே போன்று என்னுடைய மரணமும் நேர வேண்டும் என்னை பீரங்கி வாயிலே வைத்து என்னுடைய உடலை சுக்குநூறாக போகுமாறு செய்யுங்கள் என்று பகத்சிங் கேட்டான் வெள்ளைக்கார அதிகாரிகள் மறுத்தார்கள் எங்களுக்கு சட்டத்திலே அதற்கு அதிகாரம் இல்லை வேறு ஏதாவது கோரிக்கை இருந்தால் வையுங்கள் என்று பகத்சிங்க கேட்ட பொழுது பகத்சிங் சொன்னான் அப்படி என்றால் ஒரு சிறு கோரிக்கை என்னை தூக்கிலே போடுகிற பொழுது என் கண்களை சுற்றி கட்டியிருக்கிற கருப்பு துணி அதை அகற்றி விடுங்கள் ஏன் என்று திருப்பி கேட்டார்கள் பிரிட்டிஷ் அதிகாரிகள் ஏன் தெரியுமா மரணத்தை பார்த்து பயப்படுகிறவனுக்குத்தான் கண்ணிலே கருப்பு துணி இருக்க வேண்டும் நான் ஒன்று மரணத்தை பார்த்து பயப்படவில்லை மரணத்தை எங்கள் பாரதி சொன்னானே காளா என் காலருகே வாடா உன்னை சற்றே மிதிக்கிறேன் அதுபோல மரணத்தை மிகுந்த பெருமையோடும் பெருமிதத்தோடும் எதிர்கொள்ள விரும்புகிறேன் எனவே எனக்கு மரணத்தை பார்த்தி மரணத்தை பார்த்து பயம் ஒன்றும் இல்லை அது மட்டுமல்ல இந்த கருப்பு துணி இருந்தால் நான் என் தேசத்தை பார்க்க முடியவில்லை என்னுடைய தொண்டை குழியில் உயிர் காற்றின் கடைசி துளி இருக்கிற வரை இந்த தேசத்தை இந்த அன்னை பூமியை நான் பார்த்து கொண்டே சாக விரும்புகிறேன் எனவே தயவு செய்து என் கண்ணை சுற்றி கட்டியிருக்கிற கருப்பு துணியை அகற்றி விடுங்கள் என்று ஆயிரம் ஆயிரம் பகசிங்கீழ் இந்த அரசியல் விடுதலைக்காகத்தான் தங்களுடைய உயிரை ஆயிரம் ஆயிரம் தியாயிகள் தத்தம் செய்தார்கள் அந்த அரசியல் விடுதலையே கிடைக்கவில்லை என்று வாதிடுவது அந்த தியாகிகளினுடைய நோக்கத்தை விடுதலையே இழிவுபடுத்துவது மாதிரி இருக்கிறது என்பதை மட்டும் இந்த மன்றத்துக்கு சொல்லி எனவே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்கிற நல்ல தீர்ப்பை தந்து நீங்கள் உண்மையிலேயே விடுதலையாக இருக்கிறீர்கள் என்பதை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்க ஏன் விடுதலைக்கே இப்ப கேள்விக்குறி பண்ணிவிட்டாரு ஏன் வகுத்தறிச்சல நான் இங்க பேசுனா அது தலைப்பு வேற மாத்தணும் இன்னைக்கு நம்ம ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமா இல்லையா அப்படிங்கிற தலைப்பில் ரொம்ப அருமையாக அடைந்து விட்டோங்கிறதுக்கு உருக்கமான ஒரு செய்தியை ஒன்று சொன்னார் பகத்சிங் சுகதேவ் அவர்களுடைய தியாகத்தை பற்றி சொல்லும்போது உண்மையிலே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு வரலாறு பகத்சிங்கனுடைய வரலாறு ஆனால் அப்படிப்பட்ட வரலாறு அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்காம எல்லாம் இந்த அதுதான் பழைய காலத்திலேருந்து இந்தியா என் தாய்நாடு இந்தியர் யார் என் உடன் பிறந்தவன் தாய்நாட்டை உலமாற நேச்சுக்கிறேன் என் தாய்நாட்டின் வளமான பல்வகை வழிவகை பெருமை எனக்கு எவ்வளவு அடிச்சு என்னை படிக்க வச்சுருந்தா இதை அவ்வளோ கரெக்டாக சொல்லுறேன் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் யார் சொன்னது கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் இனி அதுக்கு பதில் சொல்லணும் வாங்க கவிஞர் ஜிவி அவர்களே ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்பதற்கு அந்த இருவருக்கும் நீங்கள் பதில் சொல்லணும் வாங்க இறக்கும் வரை உறக்கம் என்று பல பேர் இருக்கும்போது களவு போகிற தேசத்தை பற்றி நாம் கவலைப்பட்டு யோசிக்க வேண்டும் என்று சொல்லி பொன்விழா விழா சுதந்திர காலகட்டத்தில் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிற பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கிற பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு ஒரு நட்சத்திர அந்தஸ்து கிடைக்கும் என்பதை நிரூபித்திருக்கிற எங்கள் மரியாதைக்குரிய நண்பர் திண்டுக்கல் ஐ லியோனி அவர்களே ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்கிற கருத்தை நேர்மையாகவும் கூர்மையாகவும் சொல்லிவிட்ட அமர்ந்திருக்கிற எங்கள் அணி தலைவர் நந்தலாலா அவர்களே அடைந்து விட்டோம் என்று சிரமப்பட்டு போய் சொல்லிவிட்டு போய் உட்கார்ந்துருக்கிற முத்துநழவன் அவர்களே அவரோடு சேர்ந்து சோர்ந்து போயிருக்கிற மதுக்கு ராமலிங்கம் அவர்களே இன்னும் வேற வந்து சொல்கிறார் அவர் விஞ்ஞான தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு மூட நம்பிக்கையெல்லாம் குறைஞ்சிருக்கு அப்படிலாம் சொல்கிறார் ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரன்னா இன்றைக்கும் மூட நம்பிக்கை வளர்ந்துதான் இருக்குது எலி ஜோசியம் கிளி ஜோசியம்னு போனது இன்னைக்கு கம்ப்யூட்டர் ஜோசியமும் மாறி இருக்கு பஸ் ஸ்டாண்டுகளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏதோ நம்ம ஆளுங்க ஒவ்வொருத்தனும் ஆம்ஸ்டாங்கோட பிள்ளைய மாதிரி காதல ஒன்றை மாட்டிக்கிட்டு உட்காந்து ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க இன்னும் சில ஆள் பார்த்தீங்கன்னா ஜோசியத்தை கேட்டால் இவன் உண்மை நம்பிக்கிட்டே இருக்கான் இவனுக்கு ஏற்ப போய் சொல்லி விட்றான் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க அவன் ஒன்றும் சொல்கிறேன் நாற்பது வருஷம் வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் அப்புறம் அதே பழகி போயிடும் வா அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனாலும் இவன் உட்காந்து தொடர்ந்து தொடர்ந்து கேட்டு பார்த்துக்கிட்டே இருக்கான் படித்தாலும் ஜோசியம் பார்க்குறான் அதை நம்பி ஏமாந்து போயிட்டே இருக்கான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா போன வாரம் திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தார் பார்த்தாலே படித்த ஒரு மாதிரி தான் தெரிஞ்சுது கிளம்பி வந்தார் வந்து சென்னைக்கு போகிற பஸ் எப்போங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒம்போதரைக்கு அப்புடின்னு சொன்னோம் அப்போ நேரம் ஒம்போது சும்மா இருக்க வேண்டியதானே இவர் சிகரெட்டு குடித்து பார்த்தார் பொழுதுபோகலை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எட பார்க்குற எந்திரம் இருந்துது மினுக்கு மினுக்கு மினுக்குன்னு எரிஞ்சிக்கிட்டு அப்படியே ஒரு வட்டமாக சுற்றி வந்துச்சு அது மேலே ஏறு இன்னும் ஒரு ரூபா காசை போட்டார் டக்குன்னு ஒரு சீட்டு அவரோட எடை வந்தது பார்த்தாரு பார்த்துட்டு அந்த சீட்டை திரும்பி பார்த்தார் அதில் போட்டிருந்த ஜோசியத்தை படித்தார் படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆள் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து போயிட்டார் சாருனார் என்னங்க சார் அப்படின்னு சொன்னோம் எனக்கு இந்த ஜோசியத்துலலாம் கொஞ்சம் நம்பிக்கை உண்டு பயணத்தால் ஆபத்துன்னு போட்டிருக்கு இப்போ நான் சென்னைக்கு போனேன்னா ரொம்ப சிரமமாக போயிடும் பதினஞ்சு ரூபா குறைஞ்சாலும் பரவாயில்ல இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு காசை கொடுங்கன்னு அட விடுங்க சார் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் என்ன பண்ணோம் காய்கறி கூட ஒன்று பாட்டியம்மா வச்சுக்கிட்டே இருந்துச்சு அதை தூக்கி வச்சு ஒரு ரூபா காசை போட்டோம் அட்டை ஒன்று வெளியே வந்துச்சு நாற்பத்தஞ்சு கிலோ வெயிட்டு இந்த சீட்டை படித்து பாருங்கன்னு கொடுத்தா காதலித்தவரையே திருமணம் செய்து விழுவாயின்னு இருக்குது ஏன்னா கத்திரிக்காய் என்ன தக்காளியாவா லவ் பண்ணுது காதலித்தவரையே திருமணம் செய்து விழவாயின்னு இருக்க அப்புறம் சொன்ன அட விடுங்க சார் அட்டையை அவன் அடிக்க வச்சிருக்கிறான் போய் ஏறு நின்ன ஒன்று ஒன்று ஒன்றா வருது இதை பார்த்து ஏன் நீங்கள் ஏமாந்து போறீங்க போங்க அப்புடின்னு வந்து சொல்லி அனுப்பினோம் அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா அறிவு வளர்ச்சி என்பது வேறு அந்த என்பது வேறு நீங்க இப்போ நிறைய விஷயம் கல்பனா சாவ்லா என்கிற ஒரு பெண்மணி இன்றைக்கு போயிருக்கிறார்களே முன்னேற்றம் இல்லையா சொன்னார் மதுக்கு ராமலிங்கம் மறந்துடாதீங்க அந்த ராக்கெட்டை எப்போ விடுறதுங்கிறதுக்கு நல்ல நேரத்துக்கு பாம்பு போட்ட பஞ்சாங்கத்தை தான் தேடி தர்றாங்க நம்மளுக்கு அதான் ரொம்ப பிரச்சனையா இருக்கு அப்போ முன்னேற்றம் என்பது இங்கு எதிர்மறையாக இருக்கிறது அங்கே சிக்கல் இன்னும் சொன்னீங்க முன்னேற்றம் என்பது அதில் அல்ல மிகச்சிறந்த சமூக சேவகரான மார்க்கம் ஆதிசேஷையா ஒரு கூட்டத்தில் பேசுகிற போது சொன்னார் ஒரு நாட்டில் எத்தனை ராக்கெட்டுகள் ஓடுகின்றன என்பதில் அல்ல முன்னேற்றம் அந்த நாட்டில் இருக்கிற சிறுவர்களிற்கு எத்தனை பேருக்கு கால்களில் போட்டுக்கொள்ள செருப்பு இருக்கிறது என்பதில்தான் முன்னேற்றம் என்று கேட்டார் அப்ப ஆனந்த சுதந்திரம் என்பது அதிலிருந்துதான் அதனாலதான் ஒரு கவிஞன் சொன்னான் ஆரிய வானத்தை கிழித்தது அணுகுண்டு சோதனை பூமியை கிழித்தது வகை வகையாய் வாய்கிழியும் எங்கள் தேசத்தில் அரைக்கை சட்டை கிழிவது மட்டுமே கண்ணில் இருக்கிறது என்று சொன்னான் என்றால் சுதந்திரம் அடைந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆன கூட கிளிசல்களே நிறைந்து போய் கிடக்குன்னு என்பது தான் இங்கே பிரச்சனை எதை வாங்கினாலும் நம்மளால் கமிஷன் வாங்க முடியுமான்னு தானே பார்க்குறான் அங்கே அதான பிரச்சனையாக இருக்குது அதில் ஊழல் இதில் ஊழல் ஆரம்பிச்சிருச்சு சுடுகாட்டில் ஊழல் நீங்களா சொன்னீங்க இப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு ஆள் பேப்பர் இருந்தார் ஒரு பாட்டி அதை கேட்டுகிட்டே இருந்துச்சு தலைப்பு செய்திலாம் அந்த ஆள் படிச்சார் சுடுகாட்டில் ஊழல் சபை கலாட்டா சபையில் ஒத்திவைப்பு அப்படின்னு போட்டாங்க ஒண்ண இந்த அம்மா சொல்லு அடா பாவியலா அதையும் ஒத்தி வச்சுட்டாங்களா அது மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லு அப்ப சபை ஒத்தி வைப்பு அப்படின்னால இது என்ன நினைச்சுக்குது அதையும் ஒத்தி வச்சு காசு வாங்கிட்டு போயிட்டாங்க போல இருக்கு அடகு வச்சுட்டாங்க போல இருக்கு இப்படிதான நிலைமையா இருக்கு அதனாலதானே இந்த தேசத்துடைய நிலைமை இப்படி இருக்கிறது ஒரு கவிஞன் ரொம்பவும் அற்புதமாக சொன்னான் அந்த கவிஞன் கோயிலுக்கு போனான் அங்கே இருக்கிற உண்டியலை பார்த்தான் என்னென்ன ரூவா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழகா கவிதையில சொன்னான் எட்டாக மடித்து போடப்பட்ட அழுக்கு ஒத்த ரூபாய் நோட்டு கூடவே கட்டுக்கட்டாய் கள்ள நோட்டு இது என்ன உண்டியா இல்லை இதுதான் இந்தியா இது என்ன உண்டியா இல்லை இதுதான் இந்தியா நான் எட்டாக மடித்து போடப்பட்ட அழுக்கு ரூபாய் நோட்டு மாதிரி எண்பது கோடி ஜனங்கள் சரியாக சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருக்க வீடு இல்லாமல் உடுத்த ஆடை இல்லாமல் இருக்கிற போது கள்ள நோட்டுகள் மாதிரி யாரோ சில பேர் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை மட்டும் வைத்துக்கொண்டு ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நாம் எப்படி பேச முடியும் அதுதான் இங்கே பிரச்சனை இன்னும் நிறைய சொல்லிட்டே போனார் பெண்கள் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் பெண் உரிமை நமக்கு வந்திருக்கிறது அதனால் நாம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் மதுக்கு ராமலிங்கம் சொன்னார் பெண்களோட நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு அந்த பெண் இன்றைக்கு படித்து முடித்துவிட்டு விட்டு வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்றது கூட அந்த சம்பாத்தியம் கூட அவருடைய வரதட்சணை தொகைக்கே பயன்படுகிற அவலம்தான் இந்த நாட்டில் நிறைய இருக்கிறது பத்தினி பத்தினின்னு பெண்கள்லாம் சொல்லி நம்ம நாட்டில் ஏற்றி விடுறாங்க என்ன அர்த்தம் பத்தின பத்தி நீனு அர்த்தம் அது ஊதுபத்தி மாதிரி இந்த தேசத்தில் பெண்களுடைய வாழ்க்கை நிலைமை இருக்கிறது அவளுடைய நேற்று சாம்பலாய் கிடக்கிறது அவருடைய இன்று புகைந்து கொண்டிருக்கிறது நாளை கருப்பாய் இருக்கிறது அவருடைய நேற்று சாம்பலாய் கிடக்கிறது இன்று புகைந்து கொண்டிருக்கிறது நாளை கருப்பாய் இருக்கிறது என்றால் பெண் உரிமை என்று இதை எப்படி சொல்ல முடியும் நம்மளை பத்திய பார்த்து இப்படி ஒரு கற்பனை வந்திருக்கா நமக்கு என்னைக்காவது இதுக்கு கவிஞருங்கிறது அவங்க பார்வையே தனியாக தான் இருக்கேன் சொன்னார் இவர் இன்றைக்கு ஆட்டோவில் பாருங்க திருமண வயது எளிதிருக்கு ரொம்ப முன்னேற்றமா இருக்கு அதுலேயுமே நீங்க யோசிச்சு பாருங்க பெண்ணுடைய திருமண வயது பதினெட்டு வயதாக இருக்க வேண்டும் என்பதற்கு சட்டம் இருக்கு ஒருத்தன் அழகா சொன்னா இந்த நாட்டில் இந்த வயதுக்குள் திருமணம் செய்யக்கூடாது என்று சொல்வதற்கு சட்டம் இருக்கிறது வயது ஆன பின்னாலும் திருமணம் செய்யாமல் இருக்கிற பெண்களைப் பற்றி ஏதாவது உங்கள் சட்டத்தில் சொல்லி இருக்கிறதா பதினெட்டு வயசு ஆனா கல்யாணம் பண்ணுன்னு சொல்றீங்க முப்பது வயசுக்கு மேலும் வரதட்சணை கொடுமையால் கல்யாணம் ஆகாமல் இந்த தேசத்தில் இருக்கிற பெண்கள் எத்தனை பேர் காஞ்சி காமாட்சிக்கும் மதுரை மீனாட்சிக்கும் மாசம் ஒரு கல்யாணமாம் எங்க அடுத்த வீட்டு பொண்ணு வயசாயி நாளாச்சு எப்போதான் கல்யாணமா அவள் கண்ணில் எப்போதும் நீர்கோளமாம் என்று கேட்கிற மாதிரி தான் கண்ணீர் நிலைமை இருக்கிற போது கண்ணீர் ஊர்வலம் நடக்கிற போது எப்படி நீங்கள் இந்த சமுதாயத்தில் நல்ல சுதந்திரம் வந்திருக்கிறது ஆனந்த சுதந்திரம் வந்திருக்கிறது பாரத தேசம் என்று நாம் பேச முடியும் எல்லா பிரச்சனைகளையும் பார்க்கிற போது நிறைய விஷயங்கள் சொல்லிக்கொண்டே இவங்க போனாங்க ஆனந்த சுதந்திரம் நாம் அடைந்து விட்டோம் இன்னும் சொல்லப்போனால் அவங்க ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க என்னையா சுதந்திரத்தோட பலன் அப்புன்னு பார்த்தா இவர் சேஷன் சொன்னாரு இந்தியா மாதிரி ஒரு நாட்டில் மூன்றே மூன்று நாள்ல தேர்தல் முடிச்சு விட்டோம் அவர் இன்னும் இதெல்லாம் வேற சொன்னார் அதுலேயே முன்னேற்றம் இல்லை அது ஒன்று இருக்கு இந்த தேசத்தில் தகுதிகளை பார்ப்பதை விடவும் தொகுதிகளை பார்க்கிற தான் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது ரோடு ரோடர் பூசணிக்காய் அழுத்திருது அப்படிலாம் சொன்னார் நான் கேட்கிறேன் ஐம்பது ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் அந்த வேட்பாளருடைய தகுதியை பார்த்து அவன் வைக்கிற கொள்கையை பார்த்து யார் நம்மை ஆட்சி செய்தால் நமக்கு நல்லது கிடைக்குமோ அவருக்கு ஓட்டு போட வேண்டும் என்கிற சிந்தனையே இல்லாத அளவிற்கு மக்கள் மீண்டும் சின்னங்களை பார்த்துதான் ஓட்டு போடுகிற நிலையில் இருக்கிறார்கள் என்றால் அதில் என்ன வளர்ச்சி இருக்கு இவர் சேஷனையே பார்த்துட்டு இருக்கீங்களே கொஞ்சம் ரேஷனையும் பாருங்கய்யா இன்னைக்கு நிலவரை எப்படி இருக்கு ஒரு ஆள் ரொம்ப அழகா சொன்னான் ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாய் ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறந்தது எடை குறைவாய் அப்போ ஒரு ஆனந்த சுதந்திரம் என்பது இந்த நாட்டில் இருக்கிற மக்களுக்கு குறைந்தபட்சம் அடிப்படை வசதிகளையாவது செய்து தர வேண்டும் சுதந்திரம் அடைந்து ஐம்பது ஆண்டு காலம் ஆன பின்னாலும் அவர்களுக்கு ஒழுங்காக சாப்பிடுகிற சாப்பாடு கிடைக்கணும் ஆனால் என்ன நிலவரம் ஒட்டப்படுகிற போஸ்டர்களுக்காவது கஞ்சி கிடைக்கிறதே தவிர அதை ஒட்டுகிற வயிறு இன்றைக்கு ஒட்டி தான் கிடக்கிறது இந்த நாட்டில் இருக்கிற கொடிக்கம்பங்களுக்கெல்லாம் ஒரு ஒட்டுத்துணி கட்சி கொடியாக கிடைக்கிறது ஆனாலும் கோவணம் கட்டிக்கொண்டு நிலவரம் நிறைய இருக்கிறது சுதந்திரத்தை பற்றி இந்த கவிஞர்கள் மாய்ந்து மாய்ந்து சொல்லியிருப்பதில் ஆழமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளவு பேர் சொல்லியிருக்கிறாங்க பாரதியை பற்றி சொன்னீர்கள் இந்த தேசத்திற்கு சுதந்திரம் வேண்டும் என்ற போது அவன் சொன்னான் இனி ஒரு விதி செய்வோம் அதை எந்த நாளும் காப்போம் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்று சொன்னான் அதுதான் ஆனந்த சுதந்திரம் ஆனாலும் இன்றைக்கும் என்ன நிலவரம் பட்டினி கிடக்கிற குழந்தைகள் ஏராளமான பேராக இருக்கிறார்கள் நோயால் செத்து போகிற தாய்மார்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வளர்ச்சி வளர்ச்சி என்று சொன்னால் அதை எப்படி நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும் இங்க இருக்கிற இவர் சொன்னார் பகத்சிங் இளைஞர் பெற்றுத்தந்த சுதந்திரம் ஆனந்த சுதந்திரம் அந்த பகத்சிங் இளைஞனை பார்க்காதீங்க இந்த நாட்டில் எத்தனை இளைஞர்கள் வேலை இல்லாமல் கிடக்கிறார்கள் அதை நீங்கள் பாருங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அந்நியனை மாதிரி பயந்து பயந்து ஒவ்வொரு இரவும் அவன் வீட்டுக்குள் நுழைகிற அந்த சோக காட்சியை நீங்கள் நினைத்து பாருங்கள் எதிலலாம் கிடைக்கிது இன்றைக்கி படிப்பு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னார் எம்பிபிஎஸ் பேரே நல்லா வச்சுருக்காங்க எம்பிபிஎஸ் குட்டையாக இருக்கிறாலும் படிக்க முடியாது எம்பிஎம்பி தான் பிஎஸ் படிக்கிற போது பிரச்சனையாக அந்த மாதிரி இருக்குது ஏன்னா அது சாதாரணமாக போய் நின்னா அதுக்கு சீட்டு கிடைக்க மாட்டேங்க உனக்கு உயரம் கம்மின்றான் ஒரு நோட்டு கட்ட போட்டு ஏறு நின்னா உயரம் கரெக்டாக கிடைச்சிடலாம் அதனால தான் எம்பிபிஎஸ்னு வச்சுருக்காங்க அதை ஏழை வேற விடுறான் சரஸ்வதி ஒரு தரம் சரஸ்வதி ரெண்டு தரம் சரஸ்வதி மூணு தரம்ங்கிற மாதிரி எம்பிபிஎஸ் இன்ஜினியரிங் இப்படியா சிரமப்பட்டு படிக்கிறாங்க இதெல்லாம் முடியாதாலும் என்னென்ன பிகாம் பிஏ பிஎஸ்சி ப்ளஸ் டூ இப்படிலாம் படிச்சுட்டே போகிறோம் ஆனால் என்ன சிக்கல் படித்து முடிச்சும் வேலை கிடைக்கல பையன் ஒருத்தன் காடை எடுத்துக்கிட்டு புதுப்பிக்கிறதுக்காக எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போயிருக்கான் அவங்க அப்பா இருந்து கேட்டிருக்காரு எங்கே புறப்பட்ட அப்படின்னு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறப்பான்னு அவன் இவர என்னோடதையும் பதிஞ்சிட்டு வந்துடுறா அப்படின்னு இவர் வந்து அப்போ நிலவரம் இந்த மாதிரி இருக்கு எங்கே நீங்கள் முன்னேற்றமாக இருக்க முடியும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு போராளோட நிலவரம் இந்த மாதிரி இருக்கிற போது இந்த தேசத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை இல்லை சரியான உணவில்லை பெண்கள் திருமணமாகிற நிலையில் கூட சிக்கல் இருக்கிறது என்று இந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சாதாரண குடிமக்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு கிடக்கிற போது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாது நாங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் சேர்த்து சொல்கிறோம் சின்ன வயதில் எனக்கு நினைவில் இருக்கிறது என்னோடய அக்கா வந்து மார்கழி மாதம் ஆனிங்கன்னா காலையில் உட்காந்து சூப்பராக கோலம் போடும் கலர் கோலம் அதுதான் போட்டுட்டு வந்து பாரு அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிடும் நான் எழுந்திரிச்சி ஒரு நாள் வெளியே வந்தேன் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோடு சொல்லிவிட்டு நான் குறுக்க போன பாருங்க மறந்து போய் போயிட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு விட்டுச்சு ஒரு அரை எனக்கு ரொம்ப யோசி பார்க்கல சங்கடமாக இருந்து நம்மளை எப்பவுமே திட்டாத அக்கா இன்னைக்கு எதுக்கே அப்படி அரைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி அவ்வளவு கஷ்டப்பட்டு கோலம் போட்ட ஆளுக்கு தான் அதை மிதிச்சுக்கிட்டு போகிறபோது தாங்க முடியாத கோபம் வரும் அப்போது இந்த தேசத்தில் பாடுபட்டு பெற்ற சுதந்திரம் முன்னோர்கள் தியாகம் செய்து பெற்ற சுதந்திரம் இன்றைக்கு சீரழிந்து போய் கிடக்கிற போது அது சரிப்பட வேண்டும் என்கிற தார்மீக கோபத்தோடு தான் நாங்கள் ஆனந்த சுதந்திரம் இன்றைக்கு வரையும் அடையவில்லை என்று பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தால் பெற்ற பலன்கள் சரியான நபர்களிடத்தில் போய் சேர வேண்டும் நீங்க சொன்னீங்க ஓட்டு போட்டோம் தேர்ந்தெடுத்தோம் ஆட்சி மாறி இருக்கு மாத்தி குத்துனா மந்திரி எந்திரி எல்லாம் கிடைக்கு ஆனா இப்ப என்ன தருவா பிரச்சனை ஓட்டு போடுறதுக்கு முந்தைய சொல்லி வச்சுட்டு வந்துடுறாங்க அதாவது யாருன்னா யார் ஆதரிச்சு போடுறது நீங்க மக்கள் சொல்ற ஓட்ட நான் சொல்லல எந்த கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று இப்ப அடிக்கடி அப்படி நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு வாரத்துக்கு ஒருக்க பாத்தீங்கன்னா அவ எண்ணி பாத்துக்கிட்டே இருக்காங்க பாதுகாப்பா வச்சிருக்காங்க எம்எல்ஏக்களை எங்கேயாவது போற அப்படின்னு சொல்லி இவன் வந்து எனக்கு ஓட்டு போட்டினா என்ன தார அப்படின்னு பேசுறாங்க உனக்கு மந்திரி பதவியும் தாரேன் அப்படின்னு சேர்த்து சொல்லிட்டு வந்துறான் அதுக்கேப்பட்ட ஜம்போ மந்திரி சபைன்றாங்க தொண்ணூத்தி மூணு பேர் நூறு பேரு ஆய் போய் பிரச்சனை என்ன ஆகுதுன்னா ஒன்னாம் வகுப்புக்கு ஒரு மந்திரி இரண்டாம் வகுப்புக்கு ஒரு மந்திரி மூணாம் வகுப்புக்கு ஒரு மந்திரி இப்படியா போட்டுக்கிட்டே இருக்காங்க கல்வி மந்திரியா நாற்பது பேரு அப்பா அப்ப பாருங்க அவர் மொத்த மந்திரி சபை கூட்டம் நடத்தினோம்னா தனியா ஒரு மைதானத்துல தான் வச்சு இருக்கு அவர் கட்சி கூட்டத்துக்கு கூட அவள் ஆள் வருமானு தெரியல சபை கூட்டத்துக்கு அவள் ஆள் வருது இந்த மாதிரியான நிலைமையாக ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்கு அப்போ இப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த தேசத்தில் நல்ல விஷயங்களுக்கு தொடர்ந்து மரியாதை இல்லாத நிலைமை ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது ஒரு சம்பவத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மலைப்பாதையில் போய்கொண்டிருக்கிற ஒரு ரயில் அந்த ரயிலில் ஒரே மாதிரி தோற்றம் உள்ள இரட்டை குழந்தைகளோடு ஒரு ஏழை குடும்பம் டிக்கெட் எடுக்காமல் ஏறி பிரயாணம் பண்ணுறாங்க அப்படியே பதச்சு போய் உட்காந்துருக்காங்க வேறு வழி இல்லை போய் சேர்ற வரைக்கும் அந்த டிக்கெட் பரிசோதனைகிட்ட மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பதச்சு போய் உட்காந்துருக்குறாங்க லெட்ரினில் உட்காந்துருக்கிற போது கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த மடியில் கிடந்த குழந்தையில் ஒன்று பசியால் துடித்து அழ ஆரம்பிக்குது பதறி தாய் இந்த அழுக சத்தம் கேட்டு டிக்கெட் பரிசோதகர் வந்தால் மாட்டிருவேங்கிற அந்த பயத்தில் மெல்ல அந்த குழந்தையோட வாயை மூடுனான் அவர் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போனார் டிக்கெட் பரிசோதகர் இவன் மடியில் பார்க்குறா அந்த குழந்தை சில்லிட்டு விரைத்து வாயில் நுரை போய் செத்து கிடந்தது பதட்டத்தில் இவள் வாயை பிடிக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையின் மூக்கையும் சேர்த்து பிடித்து விட்டான் இப்போ அதை பார்த்தோன்னு அந்த தாய்க்கு அழுக வருது ஐயோ ரெண்டு பேராக புறப்பட்டோம் அந்த வறுமை கொடுமைனால ஒரு ராசாவை இறந்துட்டோமே அப்புடின்னு சொல்லி அவள் அழுதுகிட்டே இருக்கான் அந்த புருஷங்காரம் பார்த்துட்டு சொல்கிறான் விடு விடு இழப்பு தான் ஆனால் இப்போ நீ அழுதினா மறுபடி நம்ம மூணு பேர் சேர்ந்து மாட்டிக்குவோம் ஒரே ஒரு யோசனை சொல்கிறேன் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஒரு திருப்பம் வரும் பாலம் அந்த பாலத்துக்கிட்ட மனசை கல்லாக்கிக்கிட்டு செத்து கிடக்கிற குழந்தைய தூக்கி வீசிடு அதை தவிர வேறு வழி இல்லை ஒ மடியில் கிடந்துச்சுன்னா அதையே நினச்சி நினச்சி வச்சுக்கிட்டு அழுது நம்ம எல்லாத்தையும் மாட்டி கொடுத்துருவேன் அப்புடின்னு அதை சொன்னான் இவளும் சரி அப்படின்னு சொன்னா வண்டி அந்த பாலத்தை கடந்து போனது குழந்தையை தூக்கி எரிந்தால் நடுவரவர்களே பதட்டத்தில் அவள் செத்துப்போன குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு உயிருள்ள குழந்தையை தூக்கி வெளியே எறிந்து விட்டான் நடுவரவர்களே இந்த தேசத்து நிலைமை என்பது தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலமாக அப்படித்தான் இருக்கிறது செத்த குழந்தையை மடியில் போட்டுக்கொண்டு உயிருள்ள குழந்தையை தூக்கி எறிந்து விட்டு அவதிப்படுகிற தாய் மாதிரி இந்திய தேசத்தில் தொடர்ந்து ஐம்பது ஆண்டு காலமாக நல்ல விஷயங்கள் புறக்கணிக்கப்பட்டு ஒரு ஆனந்தமான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் இருக்கிறது அந்த நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால் ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்று கருத்தை சொல்லி காட்டி அது பெறுவதற்கு இந்த மக்கள் உழைக்க வேண்டும் என்று உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு தீர்ப்பு தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி முடிக்கிறேன் நன்றி ஏதோ பட்டிமன்றம் என்றால் கேட்டுட்டு ஏதோ ஜாலியாக சிரிச்சுட்டு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு மட்டுமல்லாமல் சரியாக கடைசி ஒரு மூன்று நிமிடம் நம் அனைவருடைய கண்களையும் கலங்க வைத்து விட்டார் கவிஞர் ஜிவி ஏன்னா இந்தியாவை நினச்சி இப்படி நம்ம சில நேரத்தில் அள வேண்டியிருக்கு வாழ்நாள் முழுதும் சிரிச்சிட்டே போயிட முடியாது இந்திய நாட்டினுடைய அந்த சுதந்திரம் அடைந்தும் என்ன கொடுமையில் இருக்குங்கிறத இதுக்கு மேலே ஒரு கதை சொல்லி நம்ம ஜனங்களுக்கு விளக்க முடியாது உண்மையிலே கவிஞர் ஜிவி அவர்கள் இவ்வளவு நேரம் போய்கிட்டு இருந்த அந்த திசையை அப்படி லைட்டாக மாற்றி நம்முடைய மனதை நெகிழ வைத்து விட்டார் காரணம் இந்திய நாடு சுதந்திரம் அடையவில்லைங்கிறத ரொம்ப அருமையாக நிலநாட்டியிருக்கார் ஆங்கிலேயர்கள் நம்ம நாட்டுக்கு விட்டு சென்றது என்ன அப்படின்னு யோசித்து பார்க்கும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தியா இந்த தண்டவாளம்லாம் ஆடுறா எல்லாம் வெள்ளக்காரன் போட்டு தெரியுமா நம்பாலும் போடுறேன் போட்டு மூணாவது நாளே அடியில் ஊடி பள்ளம் ஆகி போயிடுது மதுரையிலேருந்து மெட்ராஸுக்கு போக முடியுதா ட்ரெயின் மானாமதுரை காரக்குடி அப்படின்ட்டு வழிநடுவே தமிழ்நாட்டில் இருக்க ஊரெல்லாம் சுற்றி காமிச்சு இன்றைக்கி கல்யாணத்துக்கு போக வேண்டியவன் மூணாவது நாள் எங்கே சாந்தி முகூர்த்தம் முடிஞ்சு அது ஊட்டி போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குதுங்க பொண்ணு மாப்பிள்ளைக்கு இவன் கையில் இதை கொண்டுக்கிட்டு போகிறேன் இது குக்கர் வாங்கிட்டு ஏடா கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் ஆகுது எனக்கே கல்யாணம் ஆனது மறந்து போச்சு இப்போ கொண்டு வந்து பொட்டியை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன செய்கிறது மதுரையிலேருந்து புறப்பட்டேன் வாடிப்பட்டிக்கு அடியில் அந்த வாடிப்பட்டிக்கு பக்கத்தில் ரயில்வே கீழே எம்பிட்டு பள்ளம் போச்சுன்னே தெரில காரணம் நம்பால் போட்ட தண்டாவால் பிரிட்டிஷ்காரன் போட்டது பார்த்தியா அப்படின்ட்டு பெருமை பேசுறதுக்குன்னு இன்னைக்கு ஒரு பட்டாளம் இருக்குது அதை சில நேரத்தில் நம்ம அங்கீகரிக்கத்தான் வேண்டியிருக்கு அதுக்கு போட்ட பாலம் அதுக்கு போட்ட அந்த ரயில்வே இது இருக்கா ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதுக்கு போட்ட அந்த சட்டத்திட்டம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்படியே நம்பால் எரிக்க பிடிச்சி வச்சுருக்கேன் நான் ரொம்ப நாளாக பார்க்குறேன் அந்த ரயில்வேல வந்து ஒரு பிரம்பு சாவி ஒன்று கொடுப்பாங்க இந்த இப்படி பெருசாக வளையமாக இந்த இப்படி நீளமாக இருக்கேன் ஒரு ஆள் இப்படி நிற்பார் ஒருத்தர் இப்படி கையில் இப்படி கோர்த்துட்டு போவார் இன்னும் நான் முப்பத்தி அஞ்சு வருஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த பிரம்பு சாவிக்கு நடுவில் ஒரு தோல் பையிருக்கேன் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இன்னும் தெரியலையா வாங்குறான் போகிறான் கீழே தூக்கி எறிகிறான் எதுக்கியா அது வாட்டுக்கு வண்டி போய்கிட்டு இருக்குது நிப்பாட்டுனா நிப்பாட்டு போக சொல்லுனா போ அந்த பிரம்பு சாவியில் என்ன அப்படின்னு பார்த்தா அதை என்ன இருக்க பிடிச்சி இப்போ தான் அது ஒளிஞ்சிருக்கு கம்ப்யூட்டர் வந்த பிற்பாடு இப்போ அந்த பிரம்பு சாவி அந்த ரயில்வே கேட்டு மூணு பிற்பாடு பார்த்தா அவர் கையில் ஒரு இருபது சாவி வச்சுருப்பார் அந்த ரயில்வே கேட் கீப்பர் எல்லாம் அங்கே வண்டியை வச்சுட்டு அவர் மூஞ்சியவே பார்த்துட்ருப்பாங்க ட்ரெயின் போன பிறகு அவர் பண்ணுற பந்தா பெரும் பந்தாவாக இருக்கும் அந்த நேரம் ஏன்னா ஒரு ஆயிரம் பேர் அந்த ஆளை மூஞ்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பஸ்ஸில் உட்காந்துருக்கவேன் லாரியில் உட்காந்துருக்கவேன் காரில் உட்காந்துருக்கவேன் இவர் அந்த சாவியை கொண்டு போய் இங்கே ஒரு போட்டு அதுலேருந்து ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு அங்கே ஓடுவார் இனி அந்த கேட்டை திறக்க வேண்டியால் இங்கே ஒரு கம்பி அங்கே ஒரு கம்பி அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போட்டுட்டு அந்த இதை சுற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இப்படி ஒரு பார்வை நான் நினச்சா தாண்டி நீங்கள் போக முடியும் மதுரைக்கு அப்படின்ட்டு அப்படி ஒரு ரப்பாக ஒரு பார்வை பார்த்துட்டு அப்புறம் அதை அப்படியே சுற்றி அதுக்கப்புறம் நம்பால் அந்த கேட்டு திறந்த பிறகு என்னைக்காவது ஒற்றுமையாக ஐயா கிராஸ் பண்ணி அதை திறந்தாச்சு இந்த பக்கத்தில் இருக்காள்னா ஒரு பத்து நிமிஷம் போன பிற்பாடு அப்புறம் நம்ம பொறுமையாக போவேன் கிடையாது ரெண்டு பேரும் டைம் தள்ளியா நீ தள்ளியா பின்னால் கீ 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 கீன்னு அடிச்சு போய் இவன் முதல்ல நான் உள்ளே போயிட்டுருக்கேன் குறுக்க வரணா ஆனால் ஓ வண்டியா அப்படின்ட்டு அவர் கேட்ட திறந்துட்டு அந்த ரூமில் போய் படுத்துருவார் நிம்மதியா இங்கே அடிதடி ஆகி கலாட்டா ஆகி மதுரையிலேருந்து ஒரு போலீஸ்கார் டவுன் பஸ்ஸில் வந்து பஞ்சாயத்து பண்ணி அப்புறம் கொண்டு போக வேண்டியிருக்கு ஒரு சாதாரண ரயில்வே கிரெட்டு பிரச்சனையில் அந்த பிரச்சனை இன்னைக்கு தீர்ந்துருக்கா ஒரு சின்ன இடத்துல இதுதான் அப்படியே பெரிய அளவில் இன்னைக்கு சுதந்திரத்தை பயன்படுத்த தெரியாமல் என்ன நிலைமையில கொண்டு வந்து விட்டுருக்கேன் அருமையாக சொன்னார் கவிஞர் ஜிவி இன்னைக்கு பழைய பெருமை பேசுறதுலையே நம்பாலும் பொழுதை போய்க்கிருச்சு இன்னைக்கெல்லாம் பார்த்தா பழைய ஆளு உண்மையிலே அது யோசிக்க வேண்டியது அந்த காலத்து ஆளுகளுக்கெல்லாம் பாருங்கள் பதினஞ்சு பிள்ளைய பதினாறு பிள்ளைய சாதாரணமாக இருக்குது இருபது பிள்ளைய எங்கள் தாத்தாவுக்கு அப்படிங்கிறான் எப்படியா பெத்தார் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது எல்லாம் இருக்க பிள்ளை பொம்பளை எல்லாம் யோ நான் கனவுல கூட நினைக்க முடியாது இன்றைக்கி ஒரு பிள்ளைய பெக்கிறதுக்கு அதுக்கு படுற பாடு பெரும்பாடாக இருக்குல்ல கொண்டு போய் மூணு மாதம் ஆனோடனே டாக்டர்கிட்ட போய் ஸ்கேனிங் மேல் எக்ஸ்ரே கேள்வி எக்ஸ்ரே அப்பர் ஸ்கேனிங் லோயர் ஸ்கேனிங் ஆ உண்ட் அவர் பெரும் பந்தா பண்ணி அவர் அந்த டாக்டர் இப்படியே கையை தட்டிகிட்டு வந்து இப்போதைக்கு என்னையால் அவ்வளோ கரெக்டாக சொல்ல முடியாதுப்பா இன்னும் ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் என்னையால் கரெக்டாக சொல்ல முடியும் அந்த மம்மை அப்படியே முழிக்குது போதும்டா அது உன்னோட ஐயோ இருந்தாலும் பிறட்டை மிரட்டு ஆனால் அன்னைக்கு அந்த பதினஞ்சு புள்ள இருபது புள்ள பெத்த அந்த பாட்டி இன்னும் அது பாட்டு குத்துக்கள் மாதிரி உட்காந்து தான் இருக்குது கேட்டேன் பாட்டி எப்படி பாட்டி பெத்த பெத்தியா இல்லை எங்கேயும் போய் அள்ளிட்டு வந்தியான்னு கேட்டால் போப்பா அது என்ன விறகு குச்சியா அள்ளிட்டு வர்றதுக்கு பூராக நான் தான் பெத்தேன் அப்படிங்குது அன்னைக்கெல்லாம் பார்த்தா கல்யாணம் முடிஞ்சு பத்து மாதம் கழித்து வீட்டு முன்னாடி ஒரு குதிரை வண்டி நிற்கும் திரும்ப அடுத்த பத்து மாதம் குதிரை வண்டி கரெக்டாக வரும் கிளவியை கொண்டு போவாங்க ஆஸ்பத்திரிக்கு திருப்பி அடுத்த பத்து மாதம் குதிரை வண்டி அந்த குதிரை வண்டி காரருக்கு கரெக்டாக டைம் போட்டு அங்கே வந்துக்கிட்டே இருப்பார் காரணம் வேறு வேலை இல்லை அன்னைக்கு அதுக்கு வாட்டுக்கு அப்படியே உட்காந்து பேச கொல்ல இப்படியே இருந்துருக்கு அந்த தாத்தாட்ட கேளுங்க என்ன தாத்தா எப்படி தாத்தா முப்படி பிள்ளை அப்படின்னா நான் என்ன செய்கிறது எல்லாம் அதை கொடுக்குறேன் இப்படி மேலே கையை காமிச்சு கையை காமிச்சு கையை காமிச்சு தானே இன்னைக்கு தொண்ணூற்றி நாலு கோடி ஆகி கிடக்குது என்ன மேலே கையை காமிச்சு இன்னைக்கு மூட நம்பிக்கை ஒளிஞ்சிருக்கா கேட்டார்ல கம்ப்யூட்டரை வச்சு ஜோசியம் பார்த்துக்கிட்டு இருக்கான ஐயா இதுக்கு தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தோமா மூட நம்பிக்கை எங்கே ஒளிஞ்சிருக்கு கேட்டார்ல சூப்பர் கேள்வி அது அவ்வளோ கஷ்டப்பட்டு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச ரூபான்னு சொசைட்டியில் லோன் வாங்கி வீடு கட்டி முதல்ல அவன் போக மாட்டேங்கிறான் மாட்டை விடுறான் ஐயா உள்ள சரி மாடு உள்ள அனுப்பு பரவாயில்ல லட்சுமி அனுப்புறேன்னு பரவாயில்ல அந்த மாடு உள்ளே போய் சாணி போடணுமா போட்டால் தான் இவருக்கு நல்லது நடக்குமா அதுக்காக நாலரை மணியிலேருந்து அந்த மாட்டுக்கு அஞ்சு கட்டு புல்லை கொடுத்து கொடுத்து அதை உள்ளே தள்ளி 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 தண்ணியை வேற ஊற்றி ரொட்டியாக இருக்கு அந்த மாடு ஏழரை மணி ஆயிடுச்சு உள்ளே தழ்றாடே அப்படின்னா உள்ள தள்ளணுன்னு அப்புறம் சுக்லாம்புரதம் போடுறாரு அது சொத்துன்னு சாணி போட்டோன்னே அவ்வா இனிமேல் என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்டான்ட்டு மனுஷன் தன்னுடைய அறிவை சாணிக்குள்ளே அடக்கி வச்சுருக்கான் பாருங்க இது எது எப்படி இதை போய் சுதந்திரம்னு சேர்க்க முடியுமா அழுக்கான ஒரு ரூபாய் நோட்டும் அங்கிட்டு கட்டுக்கட்டாக கள்ள நோட்டும் இதானே அன்னைக்கு இந்தியாவுடைய நிலமை என்ன அழகான ஒரு ஒப்பு கம்பாரிசன் எதுவும் அருமையாக அவர் ஒப்புமைப்படுத்தி பேசினார் இந்த ரெண்டு சமாச்சாரத்தையும் யோசிக்க வேண்டிய விஷயம் இவங்க பேசும்போது நம்மளுக்கு எப்படி தெரியுது இதுவும் நியாயமாக தான் இருக்குது சுதந்திரம் கிடச்சிருக்குல்ல ஐம்பது வருஷம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நந்தலாலாவும் ஜீவியும் பேசும்போது நரகம் நரகம் ஐம்பது வருஷம் நம்ம கொஞ்சம் அனு இதாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசும்பொழுது அது நியாயமாக தெரிகிறதுக்கு என்ன காரணம்னா அந்த பேச்சாளர்களுடைய விவாதத்தில் கிடைச்ச வெற்றி ஆனால் இன்னும் என்னையால் முடிவெடுக்க முடியல உண்மையிலே ஆனந்த சுதந்திரம் கிடச்சிருக்கா இல்லையான்னு ஏன்னா நீங்கள் பண்ண அநியாயம் கிடச்சிருக்குங்கன்னு பேசும் பொழுதும் கை கிடைக்கலன்னு பேசும்போதும் கைதட்டுறீங்க இது எதுக்குன்னா என்னை மெண்டல் ஆகிறது நீ எப்படி சொல்றன்னு பார்ப்போம் யா அப்படின்னு அதனால எனக்கு இப்போ ஒரு சில விஷயங்கள் தெளிவாகணும் அணித்தலைவர்கள் ரெண்டு பேரும் எனக்கு முடிவெடுவதற்கு முடிவெடுப்பதற்கு உதவி செய்யணும் அவர்களுடைய செய்திகளில் இப்பொழுது அணித்தலைவர்கள் அவர்களுடைய தொகுப்புறையாக ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அவர்களுடைய தொகுப்புறையை நிகழ்த்த வருமாறு கேட்டு எந்த அணி தொடங்குச்சோ அவங்க தான் முடிக்கணும் எனவே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்ற அணி தொடங்குச்சு அவர் முடிக்கணும் எனவே ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்ற அணியினுடைய தலைவர் கவிஞர் நந்தலாலா அவர்களை தொகுப்புரை வழங்கும்படி அன்போடு அழைக்கிறேன் தன் நகைச்சுவை பேச்சால் இந்த பட்டிமன்றத்தை மிக சரியான திசை நோக்கி நடத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய லியோனி அவர்களே என் அணியில் பேசி சென்றிருக்கிற மிகச்சிறந்த கவிஞரும் தமிழ்நாடு முழுதும் போற்றப்படுகிற கவிஞர் ஜிவி அவர்களே என்னால் தனிப்பட்ட முறையிலும் கூட பாராட்டப்படுகிற ஆனால் இன்று மட்டும் எதிரியாக இருக்கிற முத்தனவன் அவர்களே மதுக்கு ராமலிங்கம் அவர்களே கூடியிருக்கிற நண்பர்களை உங்களை வணங்கி ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்கிற அணியின் மிக சுருக்கமான வாதங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று நீங்கள் பாடினீர்கள் ஒரு புது கவிஞன் அந்த வரிகளை இப்போது மாற்றி இருக்கிறான் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விற்றோம் என்று கவிதை மாற்றி என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பதை மிகுந்த பணிவன்போடு நான் சொல்கிறேன் நடுவர் அவர்களே இவங்க ரெண்டு பேர் ரொம்ப நல்லா பேசக்கூடியவங்களுக்கு முன்பே தெரியும் ரொம்ப சாமர்த்தியமாகவும் பேசக்கூடியவர்கள் எதையும் சமாளிப்பார்கள் ரெண்டு பேர் முத்துநலவனும் ஒரு மாதிரி ரெண்டு பேர் சேர்ந்து சகன் ஷோ சினிமா பார்த்துட்டு வந்துகிட்டு இருந்தான் முத்து நிலவ மதுக்கூரை பார்த்து கேட்டார் ஏன்டா மணி சினிமா கூட்டா விட்டானே மணி என்ன இப்போ இருக்குன்னு இவர் சொன்னார் ஒரு மணி இருக்கும்னாரு நம்ம மதுக்கூர் நிலவா சொன்னார் இல்லை இல்லை மணி ஒன்றையை தாண்டி இருக்கும் போல இருக்குன்னு ரெண்டு பேர்ட்டி இல்லை ரோட்டில் நடந்துக்கிட்டு இருந்தாங்க திடீர்னு மதுக்கூர் ஐடியா பண்ணார் நடு ரோட்டில் நின்று இருந்த வீட்டு சாத்தி இருந்த வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு சத்தமாக சினிமா பாட்டை பாடினார் உள்ளார தூங்கின டப்புன்னு முழிச்சு ஜன்னலில் தொடர்ந்துலேயே யாரா இங்கே பாடுற வேணாம் நான் தான் நார் இவர் என்னடா ரெண்டரை மணிக்கு பாட்டு வேண்டியிருக்குண்ணா அவன் இவர் சொன்னார் மணி ரெண்ட வா போவோம்னு அப்படிப்பட்ட ஆளுக ரெண்டும் சுண்ணும் இல்லாத விஷயங்களை கையில் வச்சுக்கிட்டு அடைஞ்சிட்டோம் பெற்றுவிட்டோம் அங்கேருந்து குதிக்கிறார் மதுக்கூறு உண்மை என்ன தெரியுமா அந்த நாட்டில் ஆரம்பத்தில் சொன்னதுக்கு பதிலே இல்லை ஒரு காலம் இருந்தது பகத்சிங்கை பற்றியும் ராஜகுரு பற்றியும் உருக்கமாக பேசுகிறார் ஒரு காலம் இருந்துச்சு இந்த நாட்டில் சிறைக்கு போனவன் மந்திரியானது ஒரு காலம் இன்று மந்திரிகள் எல்லாம் சிறைக்கு போகிற காலமாக சுதந்திரம் மாற்றப்பட்டிருக்கிறது அதற்கு இவர்கள் பதில் சொல்கிறார்களா எனக்கு புரியலை நடுவர் அவர்களே சுதந்திரம் என்பது ஒரு பயண சீட்டு ஒரு பயணச் சீட்டு அது அரசியல் விடுதலை என்பது ஒரு பயண சீட்டு ஒரு பயணிக்கு கையில டிக்கெட் கிடைச்ச உடனேயே என் பயணம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவனை பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில் சேர்ப்பதை வேறு பலன் இல்லை அவன் கையில் பயணச்சீட்டு கிடைத்த பிறகு சரியான வண்டியில் ஏறி போக வேண்டிய ஊருக்கு அவன் போய் சேர்ந்தால் மட்டுமே அவன் பயணம் வென்றதாக பொருளே தவிர சீட்டு வாங்கின உடனே போய் சேர்ந்துட்டேங்கிறது எனக்கு என்னன்னு புரியல அது மட்டுமல்ல நடுவர் அவர்களே இந்த நாட்டின் ஏழை என்றும் அடிமை என்றும் எவனும் இல்லை ஜாதியில் அதுதான் ஆனந்த சுதந்திரத்தின் அர்த்தம் மகாகவி பாரதி இந்தியா பத்திரிகையில் கற்று எடுத்துக்கிற போது ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னான் இந்தியாவின் பிரச்சனை என்ன என்று கேட்டபோது பாரதி தன்னுடைய கட்டுரையில் சொன்னான் பணம் இல்லாததும் ஜாதிய குழப்பமும் இந்தியாவின் இரண்டு பிரச்சனைகள் என்று பாரதி சொல்லிவிட்டு போனான் நான் கேட்கிறேன் முத்துநலவனையும் மதுக்குறையும் இந்த ஆனந்த சுதந்திரம் அடைந்திருக்கிறோம் என்றால் பணமின்மையும் ஜாதிய குழப்பமும் இந்தியாவில் தீர்ந்திருக்கிறதா என்ற எங்கள் கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் இரண்டும் தீரவில்லை என்று நீங்கள் சொன்னால் ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்கிற முடிவுக்கு நாம் வர வேண்டும் நீங்க சொன்னீங்க கிரிக்கெட் பத்தி ரொம்ப அற்புதமா நகைச்சுவை சொன்னீங்க இந்த கிரிக்கெட்டை பத்தி ஒரு கவிஞன் கவிதை எழுதி இருக்கிறான் நாட்டில் நடக்கும் கிரிக்கெட்டு இப்போ வீட்டில் இங்கே நடக்கிறது அந்த கபில் தேவின் கைவேகம் அந்த விலைவாசிக்கும் இருக்கிறது விக்கெட் கீப்பர் போலே வீட்டு வாடகைக்காரன் நிற்கிறான் லெக் பிரேக்கில் அவுட் ஆக்க மளிகைக்காரன் துடிக்கிறான் மனைவி வருத்தி மக்கள் இருவர் மூன்று மூன்று விக்கெட்டு இதற்கு நடுவே குடும்ப தலைவன் பேட்டை பிடிப்பது இக்கட்டு என்று புதுக்கவதை எழுதுகிற மாதிரி தேசம் போய் கொண்டிருக்கிற போது இது குறித்தெல்லாம் அக்கறை இல்லாமல் இவர்கள் ஜீவானந்தம் சொன்னான் கோயம்புத்தூரின் ஒரு தொழிற்சாலையில் போராட்டம் நடந்த போது ஜீவானந்தம் சொன்னார் காலுக்கு செருப்பில்லை கால் வயிற்று கூழும் இல்லை பாலு குழைத்தோமடா என் தோழா பசையற்று போனோமடா என்று ஜீவானந்தம் பாடிய பாட்டு இந்த சுதந்திர இந்தியாவில் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னும் பசை காயாமல் ஈரத்தோடு இருக்கிறதென்றால் இந்த தேசம் ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை என்பதை தவிர வேறு என்ன சொல்வது எனக்கு புரியவில்லை புத்தரும் இயேசு இயேசுவும் உத்தமர் காந்தியும் எத்தனையோ உண்மைகளை எழுதி எழுதி வச்சாங்க பட்டுக்கொடனும் பாடனான் எல்லாம் தான் படிச்சீங்க என்ன பண்ணி கிழிச்சீங்க என்று கேட்ட கேள்வியில் உண்மை இருப்பதை ஒப்புக்கொண்டால் ஆனந்த சுந்தர் அடையலே நான் மீண்டும் ஒரு ஆழமான கேள்வியை மன்றத்தின் வாரத்துக்கு வைக்கிறேன் ஒரு சுதந்திரம் விடுதலை என்ற கேள்வி என்ன அர்த்தம் ஒரு தேசம் அடைந்த விடுதலை என்பது ஆனந்த விடுதலையா இல்லையா என்று எப்படி நீங்கள் பகிர்ந்து சொல்ல வேண்டும் எனக்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம் இல்லைன்னு நானும் ஜீவி சொல்லலை கிடைச்சிருக்குது ஒரு அர்த்தமா இந்த சுதந்திரம் எப்படி கிடைத்திருக்கிறது ஒரு அரசியல் விடுதலை கிடைத்திருக்கிறது இந்தியாவுக்கு ஓட்டு போட கிடைத்த உரிமை அதுதான் ஒரு அரசியல் விடுதலை நமக்கு கிடைத்திருக்கிறது ஆனால் ஆனந்த சுதந்திரங்கள் அதோட முடிஞ்சல்ல இந்த சுதந்திரம் ஒரு பொருளாதார சுதந்திரத்தையும் ஒரு பொருளாதார விடுதலையும் ஒரு சமூக விடுதலையும் கொடுத்திருந்தால் மட்டுமே இந்த அரசியல் சுதந்திரம் ஆனந்தத்தை நோக்கி நகர்ந்ததுன்னு அர்த்தம் ஒரு கே ஆர் நாட்டினுடைய உச்சத்தில் போய் நிற்பதில் எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் ஆனால் கேள்வி அது வரல இந்த நாடு விடுதலை அடைவதற்கு முன்பு கோயிலுக்கு வெளியே நிறுத்தப்பட்டானே நந்தன் புராண காலங்களில் அந்த நந்தனால் கோயிலுக்குள் வர முடியவில்லை அது ஒரு காலம் இந்த நாட்டின் விடுதலை போராட்டத்தின் போது நந்தர்களை அழைத்து வந்து கோயிலுக்குள் வா என்று அழைத்து வந்தது இந்த விடுதலை போராட்டத்தின் வெற்றி ஆனால் விடுதலை போராட்டத்தின் போது கோயிலுக்குள் வர முடிந்த நந்தனால் கருவறைக்குள் போக முடிந்திருந்தால் இந்த விடுதலை என அர்த்தம் உள்ள விடுதலை என்று சொல்லுவேன் ஆனால் இந்த சுதந்திர நாட்டிலும் இன்னும் நந்தர்களாலும் நந்தனை ஒத்தவர்களாலும் கருவறைக்குள் போக முடியவில்லை என்கிற போது இது எப்படி ஆனந்த சுதந்திரம் என்று சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை நடுவர் அவர்களே கல்வி குறித்து நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க ஒரு நாடு கல்வி குறித்து யோசிக்கிற போது இந்த தேசத்தில் என்ன பிரச்சனை அதற்கான மாற்றம் என்ன இந்த தேசத்திற்கான கல்வி எது என்று யோசித்து வழங்கியிருந்தால் இந்த தேசம் ஆனந்தமான விடுதலை அடைந்திருக்கிறது நான் சொல்லுவேன் ஆனால் என்ன நிலைமை நர்சரி பள்ளிக்கூடத்தில் போய் சமீபத்தில் ஆய்வு நடந்திருக்குது உனக்கு பிடிச்ச மிஸ் யாரு அப்புடின்னு ஒரு கேள்வி எழுப்பிறாங்க நர்சரி குழந்தைகளை பார்த்து என்ன தெரியுமா ரிசல்ட்டு நீங்க நினைக்கலாம் மிகச்சிறந்த நடுவர் மிகச்சிறந்த வழக்குரைஞர்கள் எல்லாம் இருக்கிறீங்க என்ன பதில் கிடச்சிருக்கணும் குழந்தைங்கள்டேந்து எந்த மிஸ் என்னை அடிக்கலையோ அந்த மிஸ் தான் நல்ல மிஸ்ஸு பிள்ளைங்க சொல்லியிருக்கணும் அல்லது எந்த மிஸ் என்கிட்ட அரவணைப்பாக இருக்காங்களோ அவங்கள பிடிக்கும் சொல்லியிருக்கணும் இல்லை நல்லா பாடம் நடத்துகிற மிஸ் எனக்கு பிடிக்கும் சொல்லியிருக்கணும் ஆனால் பிள்ளைங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்க எண்பது சதவீத குழந்தைகள் அழகாக இருக்கிற தான் எனக்கு பிடிக்கும்னு பிள்ளைங்க சொல்லி இருக்கிற தகவல் சமீபத்தில் வந்திருக்கிறது இப்போ என்ன அர்த்தம் பெத்த தாய் கூட அழகா இருக்கணும் பன்றி பாய் மாதிரி இல்லைன்னா அவள என் தாயின்னு சொல்றதுக்கே இளைஞன் கூசுறான் அதான் உண்மை நல்லா பாருங்க காலையில போய் எந்த ஊர்ல நீங்க டீக்கடை முன்னாடி நின்னாலும் எல்லா தமிழனும் பேப்பருக்குள்ள தலைய விட்டுருப்பான் என்ன நமக்கு கூட ஆச்சரியமா இருக்கும் செய்தி படிக்கிறதுல இவங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் போல இருக்கு வேற ஒண்ணும் இல்ல முத பக்கத்துல செய்தி வரும் மதுரையில் வெள்ளம் ஐம்பது குடிசைகள் நாசம் உச்சு உச்சுமாங்க ரெண்டாவது பக்கத்து திருப்புவான் இன்னும் வரும் பஞ்சாபில் வெள்ளம் ஆத்துல பஸ் விழுந்துச்சு முப்பத்தி ரெண்டு பேர் மரணம் உச்ச ஊச்சி மாங்க மூணாவது பக்கம் திருப்பும் போது இன்னும் அதிகமா சத்தம் உச்ச வச்சு வரும் வேறு ஒண்ணும் இல்லை ரெண்டு நம்பர்ல அஞ்சு ரூபா போயிருச்சுன்னு அர்த்தம் இதாயா அந்த நாட்டில் இருக்கிற பாபம் இதா சாபம் இதிலிருந்தெல்லாம் விடுதலை இல்லை போது எனக்கு தேசம் எப்படி விடுதலை அடைஞ்சுன்னு புரியல ஜவஹர்லால் நேரு இந்த நாட்டினுடைய பாரதத்தின் முதல் பிரதமர் பக்ரானங்கள் அணைக்கட்டை திறந்து வைத்து விட்டு சொன்னார் பெரிய உருக்காலையை திறந்து வச்சுட்டு சொன்னார் நவீன தொழிற்சாலைகளும் ஆலைகளும் தேசத்தின் கோயில்கள் என்று நான் நினைக்கிறேன் ஒரு ஆலய கும்பாபிஷேகத்தை விட ஒரு ஆலையை திறப்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்று சொன்ன ஜவஹர்லால் நேரு ஆனால் மெத்த பணி ஒன்போடு சொல்லிக் கொள்கிறோம் திறக்கப்பட்ட ஆலைகள் அத்தனையும் மூடப்படுகிற காலத்தில் இன்று இந்தியா நின்று கொண்டிருப்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா இல்லையா எல்லாரும் வந்து ஒகிலார கடை வைக்கிறான் ஒரு காலத்தில் நின்று டிவியை சுசுக்கி இன்னைக்கு டிவிஎஸ் காணும் சுசிக்கு மட்டும்தான் இருக்குது ஒரு காலத்துல டிவிஎஸ் வேல்பூல் இன்னைக்கு டிவிஎஸ் இல்ல வெறும் வேல்பூல் மட்டும்தான் நிற்குது வெறும் அந்நிய கம்பெனிகள் ஆதரிப்பு உப்பு சத்தியாகரகம் நடத்த நாடு இந்த நாடு ராஜாஜியும் காந்திய தண்டியாத்திர சினிமாவில் காட்டினாங்க காந்தி குண்டு 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 ஓடுவாரு உப்பு எடுக்கிறதுக்கு நடந்த போராட்டம் இன்னைக்கு உப்பா கிறிஸ்டலா அப்படின்னு பிரச்சனையா தேசம் மாதிரி இருக்குது இல்ல உப்புக்கு இல்லாத சுதந்திரம் எப்படி நான் ஒப்புக்கொள்ளுவது எனக்கு புரியவில்லை நான் மீண்டும் சொல்கிறேன் நடுவர் அவர்களே நான் ஒன்னாம் கிளாஸில் படித்த ஒரு கதை பாட்டி வடை சுட்ட கதை உங்கள் அத்தனை பேருக்கு அந்த கதை தெரியும் ஏன்னா ஒன்றாவது போல சாய்ஸே கிடையாது எல்லாரும் படிச்சுருப்பீங்க என்ன சொன்னிச்சு கதை பாட்டி வடை சுட்டா காக்கா தூக்கிட்டு போச்சு நரி வந்து பாட்டு பாடுன்னு சொல்லிச்சு காக்கா பாட்டு பாடிச்சு வடை கீழே விழுந்துச்சு நரி தீட்டு போயிடுச்சு காக்கா ஏமாந்து போச்சுன்னு சொன்னாங்க பத்து வருஷம் முடிஞ்சுது கதையை மாத்திரான்னாங்க கதையை மாற்றனா பாட்டி வடை சுட்டா காக்கா தீட்டு போச்சு நரி பாட்டு பாட சொல்லிச்சு காக்கா வடை தூக்கி காலை கீழே வச்சுக்கிட்டு கா கான்னு பாடுச்சு என்ன தீர்ப்பு நரி ஏமாந்து போச்சுண்ணா நடுவர் அவர்களே உண்மையாகவே ரெண்டு கதையிலையும் வடை பாட்டுக்கு சொந்தம் பாட் வடை பாட்டுக்கு சொந்தம் ஒரு கதையில் காக்கா தூக்குச்சு இன்னொரு கதையில் நரி தூக்குச்சு ரெண்டு கதையிலையுமே பாட்டி வடை வந்து சேரல எங்க அணியோட வாதமே அவ்வளவுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு முன்பு இந்த தேச உழைப்பை தேச வளத்தை வெள்ளைய நரிகள் தின்று கொழுத்தன நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்துக்கு பிறகு பேசிக்கொண்டிருக்கிற இந்த நிமிட வரையிலும் தேச உழைப்பை வளத்தை வாழ்வை அரசியல் சூதாடி காகங்கள் உழைத்த பாட்டிக்கு வடை கிடைக்காதது போல் என் ஏழை இந்தியனுக்கு வாழ்க்கை கிடைக்கவில்லை எனவே சொல்கிறோம் என்ற வாதத்தின் சொல்லி நான் விடைபெறுகிறேன் வாய்ப்புக்கு நன்றி இவ்வளவு பேசின பிறகு முத்து நிலவன் என்ன செய்ய போறாரு எனக்கு உண்மையிலே சந்தேகமா இருக்கு புதுக்கோட்டைக்கு வண்டி இருக்கேன் போறீங்களா தூள் கிளப்பிட்டார் ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப அருமையான கருத்துக்களை கவிஞர் நந்தலாலா பேசியிருக்காரு வாங்க முத்து நிலவன் அவர்களே முத்து நிலவன் அவர்களுடைய தொகுப்புரை ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் நடுவரை உள்ளிட்ட அவையினருக்கு மீண்டும் என் பணிவான வணக்கம் நடுவர் அவர்களே எதிரணியைச் சேர்ந்த நந்தலாலாவும் ஜீவியும் உண்மையிலேயே தங்களுடைய வாதங்களை வைப்பதற்கு பதிலாக அவர் வந்தால் வந்தவர் என்னைய பைத்தியம்னாரு இவர் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானையினாரு உண்மையிலேயே பொய் சொன்னால் பொருத்தமாக சொல்லணும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னான் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு அது வேற யாரையும் பார்த்து இல்லை ஜீவியை பார்த்து தான் ஆளுத்தை பெருசு இருக்கிறாரு ஆனால் அறிவு கொஞ்சம் இருக்கணுமேங்கிறத என்னுடைய கவலை செக்கு மாடு பற்றி ஒரு கதை சொன்னார் அந்த கதையும் உண்மைதான் உண்மையிலேயே ஒரு இடத்துல செக்கு மாடு ஆடிக்கிட்டு இருந்துச்சு செக்கு மாடு மட்டும் செக்கை சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சு செக்கு ஓட்டுற அந்த வியாபாரி அந்த மரத்தடி நிழலில் படுத்திருந்தார் ஒரு ஆள் போனான் நான் மாடு ஜீவி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் போனவர் அந்த செக்கு மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கு மாடு மட்டும் தனியாக இருக்கு ஆளை காணமேனு பார்த்தாரு அவன் படுத்துருந்தான் அவனை எழுப்பி ஏ என்னையா நீ பாட்டுக்கு படுத்துருக்குற செக்கு சுற்றிக்கிட்டுருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த மாடு ரொம்ப நாள் படகுனது அது வாடகை சுற்றிக்கிட்டுருக்கோம் அப்புடின்னு அவர் சொன்னார் அப்போ இவர் கேட்டார் ஜீவி திரும்பவும் அது நின்றுச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும் யோ கழுத்தில் ஒரு மணி கட்டியிருக்கு அந்த மணி சத்தம் சுற்றிக்கிட்டே வர்றதை எனக்கு காமிச்சு கொடுத்துரும் அதனால் செக்கு ஓடுறது எனக்கு தெரிஞ்சிடும்

அவரு சீனாவை நீங்க அமெரிக்காவை பாருங்களேன் உலகத்திலேயே ஜனநாயக தொட்டில் சொல்லிட்டு இருக்காங்களே இந்தியாவை போல ஒரு தாழ்த்தப்பட்டவர் முதல் குடியரசு தலைவராக ஆனது போல அமெரிக்காவில் ஒரு நீக்ரோ பிரதமராக வந்தது உண்டா வர முடியுமா ஒரு பெண்ணாவது பிரதமராக வந்தது உண்டா இங்குதான் அரசியல் ஜனநாயகம் மாபெரும் வெற்றியை பெற்றிருக்கிறது என்று நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் அவர் திரும்ப திரும்ப அவர் சொன்னதே சொல்லி இருந்தாரு அதுக்கு நிறைய கிராமத்துல பழமொழி இருக்கு கொள்ளையடிக்கிறவன் சில பேர் அப்பவும் இருந்தான் இப்போவும் இருக்கிறான் அதை தட்டி கேட்பதற்கு உள்ள உரிமையை மக்கள் பெற்றிருக்கிறார்களா இல்லையா அதுதான் கேள்வி கிராமத்துல சொல்லுவாங்க திங்கிறவன் தின்னுட்டு போக திருவாலியா தான் தண்டம் கட்டினா நானு கொள்ளை அடிக்கிறான் அதை தட்டி கேட்கிற உரிமை உள்ளவர்கள் தட்டி கேட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர் இதழும் போதும் அதற்கு சரியான பாடத்தை தந்து கொண்டிருக்கிறார்கள் நீங்க ஏன் அத கேட்க கவனிக்க மாட்டேங்குறீங்க நுங்கு திண்ணவன் ஓடி போயிட்டான் அதை நோண்டி தின்னவன் மாட்டிக்கிட்டான் இதான் நிலைமை

இந்த சுதந்திரம் பத்தாது நாங்களும் பத்தாதுன்னு தான் சொல்றோம் அதுக்காக ஒண்ணுமே இல்லைன்னா உண்மையிலே எப்படி திரும்ப திரும்ப பொய்ய திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிருமா நான் கேட்குறேன் இந்த டிவியில பத்தி சொன்னார் சொன்னாரு நிறைய சொன்னார் நந்தராடா விளம்பரங்களை பத்தி தான் சொன்னாரு நானும் சொல்றேன் பொய் சொல்லியே விளம்பரங்களில் நம்மளை ஏமாத்துறாங்க நாம என்ன பண்ணுறோம் அதுக்கு ஒரு விளம்பரம் வருது ஹாய் ஓ ஹாய் என்ன ஸ்மார்ட் ஆனா வேர்வநாத்தம் என்னடமா வேர்வநாத்தம்மா ஆம் உங்கள் சட்டையே கேளுங்கள்

அது மாதிரிதான் இவங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க நான் சொல்ல வர்றது இந்தியா பெற்றிருக்கும் மிக பெரும் ஆயுதம் உலக நாடுகளுக்கு இல்லாத ஜனநாயக அரசியல் அதைத்தானே வெளிநாட்டுக்காரலாம் பார்த்து புறாப்படுறான் சில நேரம் பயப்படுறாங்கிறத நான் சொன்னது இவர் வந்து கேட்டார் திரும்ப எங்கேயாவது தொகுதிகள் எல்லாம் ஜாதி வேற்றுமை இல்லாமல் எம்எல்ஏக்கள் நிறுத்தப்படுகிறார்களா நிறுத்தப்படுகிறார்கள் சில உண்மையான அரசியல் கட்சிகள் அப்படி நிறுத்துகின்றன நீங்க ஏன் அந்த மாதிரி கட்சிகளை பார்க்க மாட்டேங்கிறீங்க இன்னொன்று எல்லா இடத்திலையும் ஜாதியை பார்த்து தான் தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா நான் கேட்கிறேன் ஒன்னு ஜாதிக்கு அப்பாற்பட்டு எம்ஜிஆர் என்கிற ஒரு தலைவர் என்ன ஜாதின்னு பார்த்தா தமிழக முதல்வராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் டாக்டர் கலைஞர் என்ன ஜாதி என்று பார்த்தா இந்தியா தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் மிக பெரும் தலைவர்களை ஜாதி வித்தியாசம் பார்த்து இன்றைக்கும் மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை ஜாதிகளுக்கு அப்பாற்பட்டு இன்றைய தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் ஆங்காங்கே சில இடங்களில் ஜாதி வித்தியாசம் இருக்கிறது நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதையும் மீறி இந்தியா முழுவதும் மத வேற்றுமையை கடந்து ஜாதி வேற்றுமையை கடந்து இன்றைக்கும் மக்கள் இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறதே அந்த வெற்றியை தயவு செய்து நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் மற்ற நாடுகளில் இல்லாதது ஒரு மாபெரும் நாட்டின் சபாநாயகர் இன்றைக்கு ஒரு மலை சேர்ந்தவராக இருப்பது ஒரு மாபெரும் நாட்டின் தலைவர் குடியரசுத் தலைவர் ஒரு தாழ்த்தப்பட்டவராக இருப்பது சாதாரண விஷயம் அல்ல அதுதான் இந்திய சுதந்திர பொன்விழாவின் நாம் பெற்றிருக்கும் மிகப்பெரிய வெற்றி அது மட்டுமல்ல நடுவர் நாம் பெற்றிருக்கிற ஒற்றுமை உலகின் மிகப்பெரிய ராணுவ வசதி உள்ள நாடுகள் எல்லாம் பார்த்து நம்ம ராணுவத்தை பார்த்து பயப்படுறதை விட நம்முடைய ஒற்றுமையை பார்த்து பயப்படுறான் அதை தான் பாரதிதாசன் அப்போவே சொன்னான் அழகா இமயம் வாழும் ஒருவன் இருமினால் குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடுவான் இமயம் வாழும் ஒருவன் இருமினால் குமரி வாழ்வோன் மருந்து கொண்டு ஓடுவான் என்று இதோ இலக்கியத்தில் மட்டுமில்லை நான் முதல்ல உதாரணம் சொன்னேன் இதோடு நிறைய நடந்துருக்கு பாபர் வசதி இடிக்கப்பட்ட போது இந்தியாவே கலங்கி நின்றது அதை எதிர்த்து குரல் கொடுத்தது அங்கு இருந்த ஆட்சி அதற்குப் பிறகு மாற்றப்பட்டது இது போல பல விஷயங்களை ஏதாவது சொல்ல முடியும் ஒரே ஒரு நிகழ்ச்சி கிரிக்கெட் பத்தி சொன்னாரு கிரிக்கெட் கிண்டல் அடிச்சாரு கிரிக்கெட் கூட பல நேரங்களில் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும் பல நேரம் எரிச்சலா இருக்கும் ஆனா கிரிக்கெட்டுங்கிற ஒரு விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதா மாறினதுக்கு ஒரு நிகழ்ச்சி உண்டு அவர்களே கவாஸ்கார் பத்தாயிரம் ரன் எடுத்த மிக பெரும் கிரிக்கெட் வீரர் உலக புகழ் பெற்ற கிரிக்கெட் வீரர் அது அவர் மேல கூட எனக்கு அது வரைக்கும் கவர்ச்சி ஒண்ணு இல்லை ஆனா பம்பாயில மதச்சண்டை நடந்த போது ஒரு பெரும் கூட்டம் ஒருத்தர் விரட்டி வருது நடுவுல கவஸ்கர் காருக்கிட்ட போனவரு நிக்கிறவரை பாத்துட்டு அவன் உடையாந்து ஐயா என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கட்டி பிடிச்சிக்கிறான் கவாஸ்கர் நிற்கிறாரு எதுக்கு வரட்டிட்டு வர்றாங்க அவங்கள நிறுத்து என்னன்னு கேட்குறான் அவனை விடு அவன் இந்த மதத்துக்கான அவனை வெட்டணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவரு இவர் என்ன ஜாதி என்ன மதம்லாம் கேட்கல இவர் இந்த மதம்ங்கிறதுக்காக வெட்டணும்னு நினைக்கிறீங்க இவர் இந்த மதம்ங்கிறதுக்காக வெட்டணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல என்ன வெட்டுங்க அதுக்கப்புறம் அவனை வெட்டுங்க அப்படின்னு அவரை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு பத்து நடந்தார் பத்து அடி நடந்தார் உண்மையில் சொல்லுகிறேன் அவர் பத்தாயிரம் ரன் எடுத்ததை விட அந்த நடந்தாரே ஒற்றுமையின் வெற்றியாக இருக்கிறது இந்த மதச்சார்பின்மையை பார்த்துத்தான் உலக நாடுகள் எல்லாம் நம்மை பார்த்து அதிசய அதிசயிக்கின்றன இதுதான் நாம் அடைந்திருக்கும் ஆனந்த சுதந்திரத்தின் அஸ்திவாரம் இது இன்று நேற்று வந்ததல்ல நடுவர் அவர்களே பெரும் சுதந்திர போராட்ட நிகழ்ச்சிகளில் எல்லாம் ஜாதியை மதத்தை கடந்து ஜாதி மதங்களை பாரோ உயர் ஜன்மம் இத்தேசத்தில் ஒன்றே அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே என்று பாரதி பாடிய பாரம்பரியம் நிறைய நிகழ்ச்சிகளை சொல்ல முடியும் ஒன்றே ஒன்றை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன் படுகொலை உங்களுக்கு தெரியும் அந்த ஜாலி லாபாக் படுகொலையில் ஆயிரக்கணக்கான பேர் சிட்டுக்குருவிகளை சொல்வதை போல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் அந்த நிகழ்ச்சியில் செத்துப்போனவர்கள் இந்துக்களா முஸ்லிம்களா கிறிஸ்தவர்களா சீக்கியர்களா அல்ல

காவி வெள்ளை பச்சை என்று சொல்லுகிறார்கள் அதற்கு அர்த்தம் சொல்லுகிறார்கள் காவி என்றால் இந்து காவி என்றால் தியாகம் வெள்ளை என்றால் சமாதானம் பச்சை என்றால் வளமை இப்படி சொல்லிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் உண்மையில் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் காவி என்பது இந்து வெள்ளை என்பது கிறிஸ்தவம் பச்சை என்பது இஸ்லாமியம் இந்த மூன்று மதங்களும் ஒன்று சேருகிற போதுதான் இந்தியா ஒற்றுமை ஒருமைப்பட்ட நாடாக இருக்கும் என்கிற அர்த்தம் ஜனங்களுக்கு புரிந்திருக்கிறது இந்த ஒற்றுமைதான் நம்முடைய மாபெரும் வலிமை இந்த ஆனந்தத்தை புரிந்து கொண்டவன் சுதந்திரத்தை உணர்ந்து கொண்டவன் ஆகிறான் இது இல்லை என்று சொல்லுவோன் இல்லை என்றே சொல்லிக் கொண்டிருக்க வேண்டியதுதான் அது ஆனந்த சுதந்திரத்துக்கு வழியாகாது வெறும் நொட்டாங்கு சொல்வதாக மாறும் எனவே இந்தியா ஆனந்த சுதந்திரத்தை அடைந்திருக்கிறது நாம் அடைந்திருக்கிறோம் என்கிற நல்ல தீர்ப்பை தாருங்கள் நடுவர் அவர்களே மதுரையில் சிலப்பதிகார காலத்தில் ஏற்கனவே தவறான தீர்ப்பு சொன்ன ஒருவர் பரிதாபத்துக்குரிய தண்டனை அடைந்தார் முதன் முதலாக ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனவர் அந்த தவறான தீர்ப்பை சொந்த நெடுஞ்செழியன் தான் நடுவர் அவர்களை நீங்கள் நல்ல பேச்சாளர் உலகம் அறிந்த பேச்சாளர் அற்புதமான பேச்சாளர் நல்ல தீர்ப்பை தேர்ந்து நீண்ட காலம் வாழ்ந்து இந்தியாவுக்கு நல்ல வழிகளை எல்லாம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாம் ஜர்த்தான் இந்த கடைசியா நெடுஞ்செழியன் அதான் எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு காரணம் அந்த பேருக்கே இன்னைக்கு ஒரு மரியாதை எல்லாம் போச்சு அந்த காலத்திலேருந்து சிலப்பதி ஆரத்த காலத்திலேருந்து அந்த பேர் ஒரு அப்படி போய் போய் ஜென செய்கிறது என்னையை கொண்டு போய் அதில் இழுத்து விட்டு நான் வேறு வளர்த்தியாக இருக்கேனா இவன் அவங்க அந்த ஆள் அப்படின்னு நினச்சிருவாங்களோன்ட்டு எனக்கு ஒரு பயம் பரவால் கடைசியாக வாழ்த்திட்டார் என்னன்னா நீங்கள் ரொம்ப நாளைக்கு இருக்கணும் அப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிவிடாதீங்கன்னு நடுவில் ஒரு ஒரு ஆள் வீடு கட்டி நிம்மதியாக குடியிருந்தார் அந்த வீட்டுக்கு இந்த பக்கம் கொல்லம் பற்ற இந்த பக்கம் ஒரு நெசவு பற்ற ரெண்டு பக்கம் பார்த்தா ஒரே இறச்சல் அந்தால் நிம்மதியாக தூங்க முடியல சட்டா புட்டா சட்டா புட்டா டையின் 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 டே டி வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வா டாட்டா புட்டா டட்டா புட்டான்னு ஒரே கரைச்ச இப்போ நான் குடியிருக்கிற இருக்கிற வீடு மாதிரி தான் பஸ் ஸ்டாண்டுக்கு நடுவில் இருக்கேன் நான் இப்போ எனக்கு அது பழகி போச்சு மத மர 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 ஏ வண்டியர்ரா வண்டியர் ராய்யா பழம் கொய்யா பழம் கொய்யா பழம் கொய்யா பழம்னா தான் இப்போ எனக்கு தூக்கம் வரேன் தனியாக எங்கனையாவது ஒரு த சத்தமே இல்லாத ஒரு வீட்டில் தூங்கினா என்ன சுடுகாடு மாதிரி இருக்குது வீடு அப்படின்னு எனக்கு தூக்கமே வராது அந்த ரகலைக்கு நடுவில் தூங்கி பழகிட்டேன் அது மாதிரி இருந்தாலும் அமைதியாக தூங்கி பழகினேன் ரெண்டு பக்கமும் இப்படி ஒரு சத்தம் உள்ள கோஷ்டியை வரவன் மிரன்ட்டேன் உடனே இந்த வீட்டுக்காரர் அடுத்த நாள் கூப்பிட்டு பேசியிருக்கான் என் வாயா ரூபா கொடுக்குறேன் வீட்டை மாற்றிரு அப்படின்னா அட பரவாயில்லையே ரூபா கொடுத்து வீடு மாற்ற சொல்கிறானே இதையே அட்வான்ஸ் ஆக்கி நம்ம அட்வான்ஸை லாபம் ஆக்கிடுவோம்னு சொல்லிட்டு மாற்றிட்றாங்கன்ட்டார் இந்த பக்கத்தில் இருக்கால கூப்பிட்டு உனக்கு ரூபா தர்றேன் வீட்டை மாத்திரியான் இருக்கார் சரிங்க செலவே இல்லாமல் எப்படி நம்மளுக்கு உழைப்பே இல்லாமல் எப்படி காசு கிடைக்கிதுன்ட்டு வாங்கிட்டாங்க திரும்ப மாற்றிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சொன்ன பிற்பாடு ஒரு ரெண்டு நாள் கழித்து திரும்ப தூங்குறாரு திரும்ப சவுண்டு கேட்குது அதே நெசவு சவுண்டு அதே கொல்லம்பற்ற என்னடா நடந்துச்சுன்னு பார்த்தா கொல்லம்பற்ற வச்சுருந்தவன் வந்து நெசவாளி வீட்டுக்கு போயிருக்கான் நெசவாளி வீட்டில் வச்சிருக்கவன் இந்த கொல்லம்பற்ற வீட்டுக்கு வந்துட்டான் அவன் கண்டிஷன் என்ன வீடு மாற்றின மாற்றிட்டம்ல அவன்கிட்ட போய் ரெண்டாயிரம் ரூபாய் திருப்பி கேட்க முடியுமா இன்னைக்கு அப்படித்தான் ஆகி போயிருக்கு யார் சொல்கிறது சுதந்திரம் அடையவில்லைங்கிற கட்சியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்னால் எப்படி இருந்தோமோ அதே நிலமையில தான் இப்போ இருக்கேன் ஒன்றும் பெரிய மாறுதல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக தங்களுடைய கட்சிக்கு வலு சேர்த்துருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய சமாச்சாரங்கள்லாம் பார்த்தா ஏய் அப்பா யார் யார் எப்போ ஏமாத்துவானே கண்டுபிடிக்க முடியல நல்லவன் யார் கெட்டவன் யார் டிவியில் போடுறான் விளம்புறான் ரமேஷ் கார்ஸ் ஃபைனான்ஸ் முப்பத்தி ஐந்து சதவீத வட்டி ஒரு அம்மா வருது நான் காரை விட்டு ஏழு நாளைக்கு இறங்கவே மாட்டோம் அப்படின்னுச்சு அந்த அம்மாவில இப்போ எங்கே இறக்கி விட்டு போயிருக்காங்கன்னு தெரியும் என்னையாது அந்த அந்த காசு ஆசை அப்படியே அந்த டிவியில் காமிச்சு காமிச்சு பணம் அப்படின்னு சொல்லி அந்த மோசடி செய்கிறவன் யாரு நல்லவன் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல இப்போ ஒரு விளம்பரம் பார்த்தா ஏழு நாட்களில் பத்தாயிரம் முப்பது நாட்களில் ஒரு லட்சம் ஆறு வருடங்களில் பத்து லட்சம் அப்படின்னா என்னைய அது உண்மையிலே கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கு இந்த மாதிரி அந்த கவர்ச்சியான விளம்பரங்களெல்லாம் பார்த்து 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 நம்பாலும் வாழ்க்கை இப்படி தான் இருக்குமோ யார் ஏமாத்துவான் யார் நல்லவன் கண்டுபிடிக்கவே முடியல அந்த மாதிரி இன்னைக்கு இந்த நாட்டில் வந்து பணத்தினால் நடக்கக்கூடிய மோசடி எங்கு பார்த்தாலும் ஊழல் எதில் ஊழல் செய்கிறதுனே ஒரு விவசாயம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டு இவங்க சொல்கிறாங்க சுடுகாட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டானே ஊழலை இதுக்கு மேல எங்க நரகத்துல தான் போய் ஊழல் பண்ண வடச்சட்டியில போட்டு வருப்பாங்க பாவம் செஞ்சவங்க அந்த வடச்சட்டியில கூட கடப்படத்தை கலந்து நரகத்தில் கூட ஊழல் பண்ற அளவுக்கு பயங்கரமா இந்த ஆளுகளுக்கு சுதந்திரம் கிடைச்ச என்னையா பிரயோஜனம் என்ன பிரயோஜன வேட்டி கட்ட தான் பழகி இருக்குது வேற ஒன்றும் கிடையாது சுதந்திரம் கொடுத்த பிற்பாடு அந்த அரசியல்ல இதுக்கு பழகி இருக்கிறது ஒன்று என்னன்னா வேட்டி அவ்வளோதான் நல்லா இழுத்து கட்டியிருக்குது பயங்கரமாக தரையை கூட்ட 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 அப்படி வருது யார் தலைவர் யார் தொண்டர்னே தெரில எல்லாம் தரையை கூட்ட வேட்டி எட்டிகிட்டே பின்னாடி யார் யார்யா அதில் மாவட்டம் யார் யா வட்டம் அப்படின்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ட்டு யார் அப்படியே கூட்டத்தில் நெரிச்சு நெரிச்சு போகிறாரோ அவர் தான் யா அப்படின்ட்டு நம்மளாம் கெஸ் பண்ணி இந்த மாதிரி தான் ஒருத்தர் அமைச்சருன்னு சொல்லிட்டு ஒரு ஆள்கிட்ட கும்பிட்டு பட்னி இதெல்லாம் மனுலாம் கொடுத்துட்டேன் யார் பார்த்தா அவன் அமைச்சருக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை கூட வேட்டி எட்டிட்டான் மனு வாங்கிட்டான் அந்த அப்போ தான் சொல்லியிருக்கான் கொடுக்குறது ஒன்று ஒண்ணுதான் அந்தால்தான் கொடுக்குறது ஒண்ணுதான் அப்படின் ஏன்னா முப்பது வருஷமா கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஜாக்கடை எவனுமே தோண்டலை அப்படின்ட்டு இப்படி ஒரு நம்பிக்கை இல்லாத இன்னைக்கு இருக்குல்ல ஜனங்களுக்கு இந்த அரசியல் மேல நம்பிக்கை இருக்கா இந்த சுதந்திரத்து மேல நம்பிக்கை இருக்கா சுதந்திரம் இருக்கு அப்படிங்கிற உணர்வாவது இன்னைக்கு ஏற்பட்டுருக்கா காரணம் என்ன ஏமாற்றுக்காரர்களுடைய கையில் அன்னைக்கு நாட்டு சிக்கியிருக்கு அப்படின்னு யார் சொன்னால் நான் சொல்லலை ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை அப்படிங்கிறவன் டிவியில் ஒரு விளம்பரம் பார்த்தேன் இந்த தலையில் பொடுகு இருக்கும்ல அதுக்கு மருந்து கொடுங்க அதெல்லாம் மறந்துருங்க அப்படின்பார் இந்த உடம்பெல்லாம் பட்டையாக இருக்குது அதுக்கு மருந்து கொடுங்க அதெல்லாம் மறந்துடுங்க அப்புறம் இந்த உடம்புல கொப்பளம் கொப்பளமாக வருது அதுக்கு மருந்து கொடுங்க அதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்ட்டு ஒரு சோப் எடுத்து வைக்கிறார் கொடுத்துட்டு இந்த சோப்பை பயன்படுத்துங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சோப்பெல்லாம் அள்ளி பயிலை போட்டுக்கிடுச்சு காசு கொடுமா அப்படிங்கிறாரு அதெல்லாம் மறந்துடுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா பட் போய் போயிருச்சு இந்த விளம்பரத்தை யார் நடிக்கிறானா எங்கள் பயிலு பகுப்பில் நடிச்சு காமிக்கிறான் அவன் எவ்வளவு தூரம் இந்த விளம்பரத்தில் நொந்துருந்தான்னு அவன் ந நடிப்பேன் அப்படி இந்த விளம்பரத்தில் எங்கனையாவது இந்திய நாட்டு பொருள்களுக்கு விளம்பரம் எங்கேயாவது வருதா பார்த்துருக்கீங்களா இந்தியாவில் தயாரான பொருளுக்கு ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கா அன்னைக்கு பல் விளக்குற அந்த பல்பொடி ஒரு காலத்தில் விற்றான் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது விளம்பரம் பார்ப்பேன் ஆஸ்திரேலியா அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளில் மக்கள் விரும்பி போ பயன்படுத்துவது கோபால் பல்பொடி அப்படின்னு எனக்கு புரிய புரியாது என்ன தென்னாப்பிரிக்காவில் கோபால் பல்பொடியா எப்படிங்க இருந்தாலும் அந்த மக்களுடைய தயாரிப்பு மேலே அன்னைக்கு அவ்வளோ ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஆசையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு முன்னையெல்லாம் இருந்துச்சு சோடா காலிமார்க்கு சோடா என்ன காலிமார்க்னே ஒரு ஸ்டாப் இருக்குதே ஒழிய சோடா கம்பெனியாக காணும் சேலத்தில் இருக்குது காளிமார்க் ஸ்டாப் காரைக்குடியில் இருக்குது காளிமார்க் ஸ்டாப்பு ஏன்டா இதுக்கு காலிமார்க்குன்னு பேர் வந்துச்சு திருநெல்வேலியில் வின்சென்ட்டுன்னு ஒரு ஸ்டாப் இருக்குது என்னையா யார்யா வின்சென்ட்டுங்கிற ஒரு இந்த இடத்துல இந்த பஸ் ஸ்டாப்பை கட்டினாரா இல்லையா வின்சென்ட்டுன்னு ஒரு சோடா கம்பெனிங்க இருந்துச்சு இப்போ எங்கே எங்கே போச்சு எங்கே போச்சுன்னே தெரியல ஒரு சோடாவுக்கு ஒரு குளிர்பானத்துக்கு கூட இன்றைக்கி எங்கேருந்து வந்து நம்ம குடிக்க வேண்டியிருக்கு சாதாரணமாக நம்ம நாட்டில் கடந்த அந்த கோக் அதை கொண்டு போய் கொக்கோ கோலான்னு சொல்லி பதினஞ்சு ரூபா இருபது ரூபா அதை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் உண்மையே மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் கொக்கோ கோலா குடிக்க வேண்டும் எந்த ரேஞ்சில் கொண்டு போய் நிறுத்திட்டான் பத்தியில் மனுஷனாக இருக்கணும்னா கொக்கோ கோலா ஐயா அப்புறம் என்னமோ ஒன்று ஒரு பு புது பதார்த்தம் ஒன்று கொண்டு வர்றான் என்னமோ பிசா பேரை கேட்கவே பயமாக இருக்குது ரெண்டு ரொட்டிக்கு நடுவில் என்னென்னத்தையும் வச்சிருக்கான் அப்படியே இலை ஒரு ஏழு எட்டு இலை வச்சுருக்கேன் அப்புறம் என்னென்னமோ வச்சு பிசா இது எங்கேருந்து வருது அமெரிக்கர்கள் தயார் செஞ்ச அந்த உணவு நம்ம அதை சாப்பிட்டாகனு இப்போ அரிசி அப்படியே மறந்துடுவோம் போல இருக்கு பிஸா வந்துடுச்சு நம்ம நாட்டில் தயாரிக்கக்கூடிய அந்த பொருள்களுக்கு இன்றைக்கி மதிப்பு இல்லை குண்டு சோடா மாப்பிள்ளை விநாயர் எங்கள் அப்பாலாம் அப்போ சோடா நெஞ்சை கரிச்சிச்சின்னா குண்டு சோடா வாங்கிட்டு வாடா அந்த சோடா வாங்காத கலந்துரு வாங்கி அப்படின்னு சொல்லி அந்த குண்டு சோடா மாப்பிள்ளை விநாயர் சோடா வீனஸ் சோடா நம்ம நாட்டு கம்பெனிகளுடைய அந்த சோடா இன்னைக்கு காணாமே இன்னைக்கு பாரு லகர் பெப்சி அந்த சோடா தான் இவ்வளவு நீல பாட்டிலியா பதினஞ்சு நாளைக்கு குடிக்கலாம் போல இருக்கு அந்த சோடா மனிதனுக்கு ரொம்ப அத்தியாவசியமான தேவை மாதிரி அந்த சோடாவை கொண்டு வந்து நிப்பாட்டி இவ்வளோ பெரிய பாட்டில் அதைத்தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வந்தாச்சே இதுக்கு பேரா சுதந்திரம் இதுக்கு பேரா சுதந்திரம் எங்கள் ஊரில் ஒரு நாட்டாம்கார் இருந்தார் அந்த நாட்டாமக்காரர் வந்து திடீர்னு இன்னொருத்தர் வந்தோன்னா அவர் மைய நாட்டாம்காரராக வந்துடுவார் ஜனங்களுக்கு யார் நாட்டாமையாக இருக்காருன்னு கூட தெரியாது ஆனால் யாரை ரொம்ப ஞாபகம் வச்சுருப்பான் தெரியுமா அவன் யார்கிட்ட கடை வாங்கினானோ அவனை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருப்பான் நாட்டாம்காரர் கூட பெருசு இல்லை அவன் யாருக்கு பொருளாதாரத்தில் அடிமையாக இருக்கான் ஒரு பத்தாயிரம் ரூபா கடை வாங்கிட்டான்னா தொலைஞ்சான் அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா யாரை பார்த்தாலும் கடன் கொடுத்த மாதிரியே இருக்கும் அவங்க பெரியப்பா வருவார் திறந்து யாருன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்லு பெரியப்பா அப்படியா இதைத்தான் சொன்னார் கம்பரு இருந்தே இந்த கடன் பட்டவங்களுடைய நிலைமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்குன்றதுனால தான் கம்பர் எழுதினாரு கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கி நான் இலங்கை வேந்தன் அந்த காலத்திலே கடன் வாங்கியிருக்காங்க இவர் அப்பயும் வட்டிக்கு விட்டுருக்காங்க அப்பையும் மேற்று வட்டி அந்த வட்டி இந்த வட்டி தண்டல் வட்டி எல்லா வட்டியும் கம்பர் காலத்திலே இருந்திருக்கு ஆனா அதுக்கு பிறகு பொருளாதாரத்தில் நம்ம யாருக்கு அடிமை ஆகுறோமோ தான் போய் சிக்கிக்கிருவோம் இன்னைக்கு நம்மளுக்கு என்ன விடுதலை கிடச்சிருக்கு அரசியல் விடுதலை கொடுத்துருக்காரு வாங்கி அரசியல் விடுதலை இந்த ஐயா சந்தோஷமா இருங்க ஐயா பொருளாதாரத்தில் அன்னைக்கு இருந்த மாதிரி நிலமை இன்னும் அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்கு அதை விட மோசமாக இருக்குது அதை விட மோசமாக இருக்குது இன்னைக்கு பொருளாதாரத்தில் நமக்கு விடுதலை இல்லை அப்படின்னு யார் பேசுகிறா சுதந்திரம் அடையவில்லைங்கிற கட்சியில் காரணம் இன்னைக்கு அந்த சுதந்திரத்தை வந்து பேசுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துகிறான் பேசுறான் பேசுகிறான் பேசுகிறான் அப்படி பேச்சு பேசுகிறான் காரணம் மூணு நாட்டுக்காரங்க வந்தாங்க ஒரு நாட்டுக்காரனை கூப்பிட்டாங்க ஜப்பான்காரர் அவரை கூப்பிட்டாங்க இந்த டேம் கட்டணம் எவ்வளோ செலவாகும் முப்பது ரூபா செலவாகும் முப்பது ரூபாயா பதினஞ்சு ரூபாய்க்கு பொருள்கள் வாங்குவேன் பதினஞ்சு ரூபாய்க்கு கூலி கொடுப்பேன் இருக்கார் இன்னொரு சீனாக்காரர் வந்திருக்கார் இந்த டேம் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகும் அறுபது ரூபா ஆகும் அறுபது ரூபாயா முப்பது ரூபாய்க்கு பொருள் வாங்குவேன் முப்பது ரூபாய்க்கு கூலி கொடுப்பேன்ருக்கார் நம்பால் வந்திருக்கேன் டேம் கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் நூற்றி முப்பது ரூபா ஆகமுட்டுருங்க இரநூத்தி முப்பது ரூபா ஆகமுட்ருங்க இரநூத்தி முப்பது ரூபாயா எப்படிரா ஒன்றும் இல்லை உனக்கு நூறுரூவா எனக்கு நூறுரூவா முப்பது ரூபாய் ஜப்பான் கரண்ட்டை கொடுத்து அவன் கட்டி கொடுத்துருவேன் டேமுக்கு டேமுச்சு நம்மளுக்கு ஆளுக்கு நூறுரூவா ஆகிப்போச்சு இல்லை இந்த மாதிரி ஆள் இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா இருக்கேன் எங்கேருந்து வந்தேன் அந்த ஐம்பது ஆண்டு சுதந்திரத்திலேருந்து உருவாக்கப்பட்ட ஆள் தான் இந்த மாதிரி சம்பாதிக்காம உழைக்காமே சம்பாதிக்கிற கம்பெனி ஏகப்பட்ட பேர் பெருத்து போனான் இன்னைக்கு ஏகப்பட்ட பேர் அந்த சம்பாதி உழைக்காமே சம்பாதிக்கக்கூடிய உட்காந்துருக்கக்கூடிய ஆளுகளால் உருவாக்கப்படுவது தான் இந்த மூட நம்பிக்கை ஒரு ஆள் அங்கேருந்து கிளைப்பிட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த மாதிரி சமாச்சாரத்தையா ஒரு ஆள் எதுக்குன்னே உருவாக்கியிருக்காங்க இந்தியாவில் ஒரு ஆள் திடீர்னு ஒரு அவர் பாட்டுக்கு இருந்த பிள்ளையார பாலை கொடுத்து குடிக்க விட்டு அது அங்கேருந்து வந்தது தானே அவரும் குடித்தார் திரும்ப ஒரு வாரத்தில் விட்டார் போ காரணம் இந்தியாவில் பாலே கிடைக்கல அப்புறம் விட்டாங்கன்னா நம்மளை பட்டினி ஓட்டாலும் போட்டுருவாங்கன்ட்டு அவர் நிப்பாட்டிட்டார் மூணாவது நாளில் அது என்னென்னு தெரிஞ்சு போச்சு இல்லை அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுச்சு எந்த காலத்துலேயோ இறந்து போன நல்லதங்கால் வந்து ஈஸ்வர ஆண்டில் செத்து போச்சுன்னு ஒரு பச்சை புடவை ப இதை கிளப்பி விட்டு இன்றைக்கி அண்ணன் தம்பியெல்லாம் அக்கா தங்கச்சிகளுக்கு அதை வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எங்கேயோ பச்சை புடவை நிறைய ஒரு கம்பெனியில் தேங்கிருச்சு பார்த்தேன் ஒரு க ஐடியாவை போட்டு விட்டா விற்றுமுடா அப்புடின்னு பார்த்தா இப்போ பச்சை புடவையாக தயார் பண்ணிகிட்டு இருக்காங்க மிஞ்சி போனதை விற்ற ஆரம்பிச்சது இனி அடுத்த வருஷம் என்ன ஆக போதோ ஆம்பளைகளுக்கு ஒரு வேட்டின்னு ஒரு வருஷத்தை களைப்பு விடலாம் இருக்கேன் நான் அடுத்த வருஷம் அங்கா அக்காதங்கச்சியெலாம் சேர்ந்து ஆம்பளைகளுக்கு வேட்டி வாங்கி கொடுக்கணும் காரணம் இந்த வருஷத்துல தான் ஒரு ஆள் அக்காதங்கச்சிகளால் நொந்து போய் கடலில் விழுந்து செற்றேன் அங்கிட்டு வடக்கருந்து புரளி வர்ற மாதிரி இங்கிட்டு தெற்கருந்து தான் ஒன்று போகட்டுமே நம்பி வரட்டும் பார்ப்பேன் அப்படியே கிளப்பி விட்டாலும் அந்த பொருள் இங்கேருந்து போகிறதுனால நம்பால் அதை மாற்றி விட்டுருவேன் அது வேட்டி மாற்றியாச்சு கோமன் வாங்கி கொடுத்தா போதும் கிளப்பி விட்டுருங்க இந்த உழைக்காமல் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்திலிருந்து உருவாவது தான் இந்த மூட நம்பிக்கைலாம் பக்கத்து வீட்டுக்காரன் வண்டியை நான் அப்போ இருந்து விலைக்கு கேட்டுக்கிட்டே இருந்தேன் கொடுக்க மாட்டேன்ட்டேன் ஒரு ஆள் பார்த்தாரு வண்டியை விலைக்கு வாங்கணுமா ஒன்றும் செய்ய வேணாம் ஒரு பண்ணியை குறுக்க விட்டு அடி வாங்க விடு அந்தாலும் கேட்குற விலை கொடுத்துருவேன் அண்ணா நானும் நம்பலை முதல்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எப்படியாவது கொடுத்துறியா கொடுத்துறியான்னு கேட்க மாட்டேன்ட்டேன் ஒரு பண்ணியை அடித்தோன்னே அந்தாலும் இப்படியே முழித்தான் வண்டி கொடுக்குற மாதிரியா அப்படின்னா கொடுப்பேன் எவ்வளவுக்கு அதான் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய்க்கு கொடு அப்படின் என்னையா அவ்வளவு கொடுக்குறேன்னா இல்லாட்டி வேணாம் அப்படின்னு சரி ஒரு பதினாறு ரூபாயா போட்டுக்குவா எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு அந்த பண்ணி பார் ஒம்பதனாயிரம் ரூபாய் அவனுக்கு செலவை மிச்சம் படுத்திருச்சு பார்த்தியா இந்த நம்பிக்கை எங்கே இருந்தியா வந்துச்சு சும்மா கிடைக்கிற அந்த மனசுலேருந்து தானே ஏன் நம்பால் சும்மா இருக்கேன் நம்ம நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருளுக்கு இங்கே மதிப்பு இல்லாதனால தானே உழைப்பு இல்லாமல் சும்மா தெருவில் உட்காந்து தாயக்கட்டை விளாண்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம நாட்டில் தயாராகிற சோப்புக்கு மதிப்பு கிடைச்சா அவன் என் தாயம் விளாடுறான் நம்ம நாட்டினுடைய பொருளுக்கு மதிப்பு கிடைக்காத அந்த குற்றத்துக்கு யார் காரணம் நீ நான் நீங்களும் நானுமா காரணம் இல்லை அந்நிய நாட்டினுடைய கம்பெனிகளை பூரா உள்ளுக்க நுழைய விட்டு அதை பூரா வியாபாரத்தை ஆரம்பிக்க விட்டு இன்றைக்கி இந்தியா பேருக்கு தான் நம்ம கையில் இருக்குதே ஒளிய பொருளாதார ரீதியில் மற்ற நாடுகளுக்கு அடிமையாகித்தான் கிடைக்குது அது இன்றைக்கி தெரியாது நமக்கு அந்த ஜவுமுட்டாய் வியாபாரம் மாதிரி கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து கொண்டு வந்து விற்று பிள்ளைகளுடைய வாய் பூரா செவந்து அந்த ஜவுமுட்டாய் சவப்பாயிடணும் அப்படியே ரெண்டு பேர்த்து வாய் சவந்திருக்கும் தெரியாது கிராமம் வாய் சவந்துருக்கேன் வாங்க அப்படின்னு என்னடா எல்லா பேரும் சிவப்பாக இருக்கு வாய் அப்படின்னா ஜவு மிட்டாய்க்காரன் ரெண்டாயிரம் பேர் வந்து ஒத்துக்கிட்டு இருக்கான் காரணம் இங்கே தான் வந்து ஜவு மிட்டாய் நல்லா வியாபாரம் ஆகுதுன்னு சொல்லி ஒரு ஆள் வந்தவன் இப்போ தெருவு தெருவுக்கு ஐம்பது ஜவு மிட்டாய்க்காரன் இருக்கான் அந்த மாதிரி அந்த ரோஸ் கலர் வாய் எல்லாத்துக்கும் கிடைக்க போகுது எப்போ இந்த அந்நிய கம்பெனிகள்லாம் விட்டு இன்றைக்கி உள்ள வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அது நமக்கு தெரியல இந்த மாதிரி விடுதலை இன்றைக்கி இல்லாமல் போச்சு யாரு சொல்றா ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை அப்படிங்கிற அந்த கட்சி பேசுனா நல்லா பேசினான் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் பேசுனாங்க பயங்கரமாக அடையவில்லை அடையவில்லை நான் அந்த பேசுறதா நம்மளுக்கு உண்மை மாதிரி தெரிஞ்சது அதுக்குன்னு எந்த விதமான சுதந்திரம் நம்மளுக்கு இல்லை அப்படிங்கிறத ஏத்துக்கிற முடியுமா பிரமானந்தான்ற அந்த சாமியாரு அநியாயம் பண்ணிட்டு இருந்து வெளியே வரும்போது சாணியை கரைச்சி நம்ம தாய்மார்கள் தான் ஊத்துனாங்க அக்கிரமம் அழியனும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இன்னைக்கு இருக்குது இது ஆனந்த சுதந்திரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு பயன் அக்கிரமம் பண்ணுறவனை அடிக்கணும் இந்த எண்ணத்தை வந்து மறையவுற்றக்கூடாது அப்படி அது இருக்கும் பொழுதே இன்னொரு சாமியார் அங்கேரு எங்கேருந்து வர்றாரு இங்கேருந்து வர்றாரு இன்னும் எங்கங்கிருந்தெல்லாம் சாமியார்கள் வருங்களோ இந்த சாமியார்கள் எப்படி உருவாகிறாங்க நான் முதல்ல சொன்னது மாதிரி உழைப்பதற்கு தயாராக இல்லாதவர்கள் பெருக பெருக இந்த மாதிரி மூட நம்பிக்கையை வளர்க்கக்கூடிய சாமியார்கள் அதிகரித்து கொண்டே தான் இருப்பார்கள் ஆதாரம் எங்க போகுது மூடநம்பிக்கைக்கு ஆதாரம் யாரு உழைக்காமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பெருகுவதற்கு ஆதாரம் யாரு அப்படின்னு சொன்னா நம்ம நாட்டு பொருள்களுக்கு நமக்கு மதிப்பு இல்லை அந்நிய நாட்டு துணிகளை பயன்படுத்த மாட்டோம் சொல்லி வெளிநாட்டு துணிகளை எல்லாம் போட்டு எரித்து இந்த நாட்டில் உண்டாக்கப்பட்டதான் இந்த விடுதலை போர் அந்த விடுதலை போருக்கு ஆதாரமாக இருந்த அந்த அரசியல் கட்சி அரசியல்வாதிகள் தான் இன்னைக்கு அதே அந்நிய கம்பெனியை கொண்டு வந்து எங்கள் ஊரில் வியாபாரம் பண்ணுங்கய்யா எங்கள் ஊரில் வியாபாரம் பண்ணுங்கய்யான்னு சொல்லும்போது இந்த விடுதலை போராட்டம் நடக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் நடந்தது மிகப்பெரிய தியாகங்களுக்கு மத்தியில் நடந்தது பகத்சிங்கனுடைய தியாகத்தையும் சுகதேவனுடைய தியாகத்தையும் சாதாரணமாக இட போட முடியுமா சொன்னார்ல அருமையாக சொன்னார் கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் பகத்சிங்கினுடைய தியாகம் அதோடய நின்று போச்சு அந்த பகத்சிங் செத்து பஞ்சாபில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் சுடுகாட்டுக்கு போக மாட்டாங்க ஆனால் அப்போ போனாங்க போனப்போ அந்த பகத்சிங் எரித்த அந்த சாம்பலை எடுத்து தன்னுடைய அடி வயிற்றுல பூசிக்கிட்டு அந்த பஞ்சாப் பெண்கள் சொன்னார்கள் என் வயிற்றில் பிறக்கக்கூடிய குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த பகத்சிங்கை போல ஒரு வீர மகன் வீர மகள் தான் பிறக்கணும் அப்படிப்பட்ட உணர்வு நம்ம நாட்டில் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இதை பார்த்துட்டு சுதந்திரம் நம்மளுக்கு கிடைக்கலன்னு எப்படி முடிவு செய்ய முடியும் யார் சொல்றா ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் அப்படிங்கிற அணியில் சொல்றாங்க ஆனால் இன்னைக்கு எல்லாத்துக்கும் கல்வி கிடைச்சிருக்கேன் எல்லாரும் படிக்க முடியுதா ஐயா கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தில் யாராவது நம்பி சேர்க்குறானா பிள்ளைகளை கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்தை பார்க்கவே அது பள்ளிக்கூடமானு சந்தேமா இருக்குது மரம் தான் நிறையா இருக்குது ஒளியே செவுத்தக்கான இதில் பார்த்தா ஒரு நாட்டுக்கு தொண்ணூற்றி மூணு மந்திரி கல்வி மந்திரி மட்டும் ஏழு பேர் இருக்கேன் அவன் அவர் சொன்னார்ல ஒன்றாம் கிளாஸுக்கு ஒரு மந்திரி ரெண்டாம் கிளாஸுக்கு ஒரு மந்திரி இந்த மாதிரி நிலைமையில கொண்டு வந்து நிப்பாட்டியாச்சு கல்வி நல்ல கல்வி நமக்கு கிடைக்குதா பேப்பரில் விளம்பரம் போடுறானே அஞ்சு லட்ச ரூபா மெடிக்கல் சீட் இது வந்து எப்படி சுதந்திர நாடுன்னு ஏற்றுக்க முடியும் அவர் சொன்னார் ரேஷன் கடைக்காரருக்கு குழந்தை பிறஞ்சு எடை குறைவாக நான் அதே கவிதை திரும்ப இன்னொரு வரியை போட்டு நிரப்புகிறேன் அரசியல்வாதிக்கு குழந்தை பிறந்தது கையை நீட்டிக்கொண்டே பிறந்தது காரணம் ரூபாய குடியா பிறந்தோன்னே அவங்க அப்பன்ட்ட லஞ்சம் கேட்குறான் காரணம் என்னென்னா தானே எது யாருக்கு என்ன கேட்குறான் எது கேட்குறான்ற அந்த அறிவு கல்வி அறிவு இன்னைக்கு உண்மையான அறிவு இன்னைக்கு இல்லை அந்த அறிவை பெறுவதற்கு கூட லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு ட்ரெயினில் வர டிடிஆர் இப்படி தான் எல்லாத்திட்டையும் டிக்கெட்டு கேட்டுக்கிட்டே வந்தார் எல்லாத்திட்டையும் டிக்கெட்டு டிக்கெட்டு டிக்கெட்டுன்னு கேட்கறது போனோன்னு இப்படி கையை நீட்டிக்கிட்டு நிற்பார் முத முத ட்ரெயினில் வரேன் இப்படியே பார்த்துருக்கேன் இப்போ அவன் கோட்டு போட்டு பிச்சை எடுக்கிறாரு அப்படின்ட்டு ஒரு ப எட்டனாவை போட்டிருக்கேன் வந்தால் மிரண்டாரு ஏ நான் இன்ஸ்பெக்டரியா யாராக இருந்தாருன்னா நீ வாட்டு கையை நீட்டிக்கிட்டு நின்னா நான் என்ன நினைக்கிறது ஏ நான் டிக்கெட்டு செக்கிங் பண்ணுவேன் சொல்லு அப்படி நீ வாட்டு இப்படி கையை நீட்டிகிட்டு நின்னா நான் என்ன நினைக்கிறாரு அதுதான் பத்து காசு போட்டேன் நல்லவேளை போட்டி என் மானத்தை காப்பாற்றினியே அஞ்சு ஆசை போட்டிருந்தேனா என் மானம் கப்பல் ஏறி இருக்குமியா அப்படின்னார் அந்த மாதிரி ஒரு டிடிஆர் கூட எதுக்கு கேட்குறாரு கா எதுக்கு நிற்கிறாரு அப்படின்ற அளவுக்கு இன்னும் அறியாமை கிராமத்துக்குள்ளே இருக்குது நல்ல கல்வி இன்றைக்கி கொடுக்காதது யாருடைய குற்றம் ஏன் அது சுதந்திரத்தினுடைய முக்கியமான ஒரு பயன் இல்லையா நல்ல கல்வி கிடைக்க வேண்டியது அந்த கல்வி இன்னைக்கு காஸ்காரங்களுக்கு மட்டுமே போய் சேர்ந்துச்சே இது சுதந்திரத்தினுடைய அநியாயம் சுதந்திரம் கிடைக்காம இருந்திருக்கலாம்னு நினைக்க தோணுது இல்லை ஆனந்த சுதந்திரம் அடையவில்லை அப்படின்ல நினைக்க தோணுது இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி சேட்டலைட்டு டிவி வேறு எங்கேயுமே கிடையாது எத்தனை சேட்டிலைட் தமிழுக்கு மட்டும் கேபிள் டிவி அதிலையே இப்படி அடங்கி ஒன்றும்லாம் போச்சு நம்பால் இருந்து வரக்கூடிய அனைத்து குப்பைகளும் அந்த பிச்சை சட்டி வழியாக நம்ம நாட்டுக்குள்ளே வருது உள்ளுக்க அது எனக்கு வந்து டிஸ்க் ஆண்டனா மாதிரி தெரியல வெளிநாட்டு கலாச்சாரத்தை பிச்சை எடுக்கும் பிச்சை பாத்திரம் மாதிரி தான் தெரியுது வா போடுங்கடா போடுங்க போடுங்க அம்புட்டும் அங்கேருந்து வந்தது தானே இன்னைக்கு நம்ம நாட்டு பொருள்கள் ஏ மறைஞ்சு போச்சுன்னா அங்கேருந்து வந்த பொருள்கள் அந்த பிச்சை பாத்திரத்து வழியாக வந்துச்சு ஒரு தா தகப்பனு மகனும் உட்காந்து டிவியில் படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு அசிங்கமான காட்சி வந்துருச்சு அவ அப்பா போய் எந்திரிச்சு ஆஃப் பண்ணாரு மகன் சொல்றேன் விடுப்பா சீக்கிரம் முடிஞ்சிரேன் அப்படிங்கிறேன் எப்படி உனக்கு தெரியும் நேர்த்தே போட்டாங்க நான் பாட்டேன் இதுக்கு என்ன செய்யறது இந்த கொடுமை வீட்டில் நடக்குதா இல்லையா தமிழ் பாட்டு சேனல்லையே அடல்ஸ் ஒன்லின்னு போட்டுக்கிட்டு இருக்கேன் நைட்டு பதினோரு மணிக்கு இந்த கேவலத்தை எங்கே போய் சொல்றது இது எங்கிருந்து கற்று கற்றுக்கொள்ளப்பட்ட கலாச்சாரம் எங்கிருந்தோ வந்து கலாச்சார ரீதியாகவும் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியாகும் கதவுகள் திறக்கப்பட்டிருக்கிறது எல்லா நாட்டு எல்லா விஷயங்களிலும் இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக அடிமைப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்தியாவினுடைய அந்த தன்னிறைவு அடையக்கூடிய அந்த தன்மை இன்னைக்கு எங்க போச்சு இராணுவத்துக்கு ஒரு ஆள் வேலைக்கு போனான் எல்லா செலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு திடீர்னு அந்த கேப்டன் பார்த்து உலக மேப் இதை காமிச்சு இந்தியா எங்க இருக்குன்னு சொல்லியானார் எல்லாத்தையும் நடத்தினாங்க இந்தியா மட்டும் நடத்த இங்கே எங்க இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு தெளிவிட்டு அதை ஜமாளிச்சான் அழுக ஆரம்பிச்சிட்டான் சார் என்னால் தாங்க முடியல சார் ஏப்பா சொல்லிட்டு அழுப்பா அப்படின்னார் என் உயிரே போனாலும் நான் இந்தியாவை காட்டி கொடுக்கவே மாட்டேன் சார் நான் அசந்துட்டார் அந்த ஆள் இப்படி ஆள் தான் இந்தியா இராணுவத்துக்கு தேவை அப்படின்ட்டு அவனை உள்ள வேலைக்கு எடுத்துட்டார் இன்றைக்கி இப்படியால்தான் இந்தியன் இந்த இந்த மாதிரி ஆளுகை கையில் தான் நம்ம நாட்டினுடைய சுதந்திரம் சிக்கி கிடக்குது எல்லாம் ஒத்துக்கிட்டான் நாட்டினுடைய அந்த சீரழிந்த பொருளாதாரம் நமது நாட்டு பொருளுக்கு மதிப்பு இல்லாமல் போனது நல்ல கல்வி நமக்கு கிடைக்காம போனது ஒற்றுமை இல்லாமல் ஜாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சக்திகளுக்கு மத்தியிலும் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு ஒற்றுமையை நம்ம பார்க்க முடியும் உலகமே இன்னைக்கு வியந்து பார்க்குற அளவுக்கு எப்புறா இத்தனை மொழி பேசுகிற ஆள் ஒன்றா இருக்கிறீங்க இருக்க முடியுமா அப்படி ஒரே குடும்பத்தில் அப்பா தமிழ் பேசுகிறவர் அம்மா இந்தி பேசுறவங்க பிள்ளைய ஒரு ஆள் வந்து குஜராத்தி ஒரு ஆள் மராட்டி நாத்துனா வந்து ஒரியா இப்படி ஒரு குடும்பம் இருக்குன்னு வச்சுங்க என்னத்துக்காக அந்த குடும்பம் அவன் தோசை கொண்டு வர சொன்னா அழுக்கு துணி எடுத்துட்டு வருவேன் இவன் அழுக்கு துணி எடுத்துட்டு வர சொன்னா அவன் இட்லியை கொண்டு வருவேன் தலை சீவுறதுக்கு சீப் கண்ணாடியை கொண்டு வருவேன் அந்த குடும்பம் குடும்பமாவா இருக்கும் பைத்தியம் பிடிச்ச ஐம்பது பேரும் ஆஸ்பத்திரியில் இருப்பேன் பைத்தியார் ஆஸ்பத்திரியில் ஆனால் இத்தனை மொழி பேசுறதுக்கு மத்தியிலையும் நம்ம ஒற்றுமையா இருக்க முடியுது எப்படி அதுதான் இந்திய நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய ஆணிவேர் அப்படின்னு சொல்லி ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோங்கிற கட்சியில் பேசுகிறாங்க நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தேன் ஒரு அனுபவம் ஒரு அனுபவம் தான் மனிதனுக்கு வாழ்க்கையை பாடத்தை கற்றுக் கொடுக்கும்னு சின்ன பிள்ளையில எங்கள் அப்பா ப பள்ளி கோயிலுக்கு ஈட்டி போவார் சர்ச்சுக்கு பின்னாடி அவருக்கு பின்னாடியே துண்டை போற்றிக்கிட்டு நாங்களும் சர்ச்சுக்கு போவோம் எங்கள் அப்பா மில்ட்ரி அந்த காலத்து மில்ட்ரிக்காரர் வேறு ஆங்கிலேயர் காலத்து மில்ட்ரி காரர் நாலு மணிக்கெலாம் எந்திரிச்சு எந்திரிச்சு பழகினவர் எங்களையும் போட்டு உயிரெடுத்தார் எந்திரா டே எந்திரா எந்திரி டேன் சந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாம் அப்பா சொன்னபடி கேட்டுக்கிட்டு ஆடிகிட்டே இருப்பேன் பின்னாடியே போ போ வாடான்னா வாதான் பள்ளி கோயிலுக்கு கூட்டி போவார் அந்த எங்கள் சர்ச்சுக்கு பக்கத்தில் கோயிலுக்குள்ளே நுழையும் போது பக்கத்தில் பார்த்தா ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் மார்கழி மாதம் அந்த கோயிலுக்குள்ளே எங்கள் சர்ச்சுக்குள்ளே போகிறப்ப அந்த விநாயகர் கோயிலில் ஒரு பாட்டு போடுறான் முரியம் பாட்டு அழகென்ற சொல்லுக்கு முருகா உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா அழகென்ற சொல்லுக்கு முருகா கோயிலுக்குள்ள போகிறேன் சாமியார் பிதாசன் பரிசுதாவின் பெயராலே ஆண்டவரும் அழகென்ற சொல்லுக்கு முருகா அந்த பாட்டை என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு இவர் ஆண்டவங்களோடு இருப்பாராக நச்செய்தியை நம்புங்கள் சுடராக வந்த வேல் முருகா கொடும் சூரனை போரிலே வென்ற வேல்முருகா பிதாசன் பரிசுவின் பெயராலே எல்லாம் வல்ல இறைவன் கணிக்காக மனம் நொந்த முருகா எனக்கு அந்த பாட்டே போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கு அவரு வேற அங்கே பிரேயர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இது ரெண்டையும் போட்டு மனசில் உழப்பிக்கிட்டு வெளியே வந்தால் அங்கே ஒரு டீ கடையில் அவர் வெறும் இஸ்லாமிய பாட்டாக போடுறவர் அவர் அந்த வேற ஒரு இஸ்லாமிய பாட்டு ஒன்று போடுறாரு நான் ஏற்கனவே இது ரெண்டையும் போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கேன் அவரு ஈச்சை என்ப என்பையில் நபிநாதரை இறைவன் தந்தா நந்த நாளை இறைவன் தந்தா ஆனந்த நாளை ஆண்டவங்களோடு இருப்பாராக அழகென்ற சொல்லுக்கு முருகா பாலைவனத்தில் ஒரு புதுமலராக அழகென்ற சொல்லுக்கு முருகா பிதாசன் பரிசு மூணும் போட்டி என்னைய ஒழப்பி இப்ப என்ன ஆயி இந்த மூணுமே என் மனசுல தங்காம போயிருச்சு இப்ப இப்ப எனக்கு யாராவது ஒருத்தனை பார்த்தா எதிரியா பார்க்க முடியல நெத்தியில திருநீர் அணிஞ்சிட்டு வந்த ஒரு ராமசாமி இவனால் தான் இந்தியா கிடப்போகுதுன்னு சொல்லி எனக்கு எதிரியாக பார்க்க முடியல குள்ளே அணிஞ்சிக்கிட்டு வர்ற ஒரு முஸ்லீமை பார்த்து இவன் இந்தியாவை கெடுத்துருவான்னு சொல்லி எதிரியாக பார்க்க முடியல சிலுவை போட்டுக்கிட்டு வரக்கூடிய கிறிஸ்தவரை எனக்கு எதிரியாக பார்க்க முடியல எங்கள் வீட்டுக்களை தீபாவளிக்கு நான் இன்னொருத்தர் வீட்டுக்கு போகிறேன் பக்ரீத்துக்கு அவர் வீட்டில் போய் பிரியாணி எப்படா பக்ரீத் வரும்னு ஆசையாக இருக்குது அவர் குடும்பத்துக்கு நானும் என்னுடைய குடும்பத்துக்கு அவரும் எல்லாம் ஒன்னா மண்ணா கலந்து இருக்கக்கூடிய அந்த அனுபவத்தை எனக்கு தந்தது இந்த சுதந்திரம் எத்தனையோ கலவரங்கள் நடந்தாலும் இன்னைக்கு சிறிய அளவில் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கோம் யார் சொன்னது ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்ங்கிற கட்சி இப்போ என்னையா நீ சொல்ல வர்றையோ என்னையா நீ வாட்டு பேசிக்கிட்டே இருக்க நீ இப்போ என்ன முடிவு வர போறேன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியலையேன்ட்டு நீங்கள் நினைக்கலாம் உண்மையாக ஆனந்த சுதந்திரம் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் நமக்கு கிடைத்தது அந்த சுதந்திரத்தை வாங்கினோம் அதற்கான குடியரசு திட்டங்கள் சட்ட திட்டங்கள் அனைத்தும் கொடுக்கப்பட்டன இந்தியன் ஃபீனல் கோடு தயாரிக்கப்பட்டது நமக்கென்று நமக்கு நாமே ஆட்சி செய்யக்கூடிய ஜனநாயக முறை உருவாக்கப்பட்டது தேர்தல் உருவாக்கப்பட்டது நமது ஆட்களே பிரதமர் ஆனார்கள் நமது ஆட்களே மந்திரி ஆனார்கள் நமது ஆட்களே பஞ்சாயத்து புரோடு பிரசிடென்ட் ஆனார்கள் பார்க்க பார்க்க ஆனந்தமாக இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னால் என்ன பொருளாதார அடிமைத்தனம் நமது நாட்டிலே இருந்ததோ அதைவிட நூறு மடங்கு இன்று பொருளாதார அடிமைத்தனத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது சுதந்திரம் கிடைத்தது அரசியல் சுதந்திரம் கிடைத்தது ஆனால் ஆனந்த சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை அதற்காக இளைஞர்கள் யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது முதியவர்கள் யாரும் சோர்ந்து போயிடக்கூடாது கிடைக்கலன்னு சொல்லிட்டாரேன்னு ஆனந்த சுதந்திரம் நமது கையில் தான் இருக்கிறது ஜாதி வெறி மதவெறி இனவெறி மொழி வெறி இதை அனைத்தையும் மீறி ஒன்று திரளக்கூடிய அந்த ஒற்றுமை ஒன்றுதான் ஆனந்த சுதந்திரத்தை அடையும் ஆயுதம் அது நமது கையில் இருக்கிறது ஆனந்த சுதந்திரத்தை நம்மால் அடைய முடியும் ஆனால் சுதந்திரம் கிடைத்திருக்கிறது ஆனந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தீர்ப்பாக சொல்லி இந்த அருமையான பட்டிமன்றத்தை ரசித்த ரசிக பெருமக்களுக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடை வணக்கம் நன்றி இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது லியோனியின் பட்டிமன்றம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமா அடையவில்லையா இந்த நிகழ்ச்சியை ராம்ஜி ஒரிஜினல் கேசட்டில் கேட்டு மகிழுங்கள் இந்த கேசட்டிலிருந்து மறுபிரதி எடுப்பது சட்டப்படி குற்றமாகும்